கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் தண்ணீர் தேசம் பகுதி ஒன்று. கடல் உலகின் முதல் அதிசயம், சத்தமிடும் ரகசியம், காலவெள்ளம் தேங்கி நிற்கும் நீலப்பள்ளம், வாசிக்க கிடைக்காத வரலாறுகளை தின்று செறித்து நின்று சிரிக்கும் நிஜம். கடல் ஒரு வகையில் நம்பிக்கை, ஒரு வகையில் எச்சரிக்கை. கடல் குடித்து கொண்டிருந்த கலைவண்ணன் மடியில் கிடந்த தமிழ் ரோஜாவை மறந்து போனான். அவள் அழகின் நவீனம், சிறகுகளைந்து சுடிதார் கொண்ட சொப்பன தேவதை, இரத்த ஓட்டம் பாயும் தங்கம் அவள் தேகம், பொறுக்கி எடுத்த உலக அழகுகளை நெருக்கி தொடுத்த நேர்த்தியான சித்திரம், குமரி வயது கொண்ட குழந்தையவள், அவன் அழகன் இளைய அறிஞன், காதலிக்கும் போதும் கம்பீரம் குறையாதவன், என்ன யோசனை என்றாள் தமிழ். கலைவண்ணன் மனது கரையேறியது. இந்த செவிட்டு கரைகளோடு அந்த அலைகள் இத்தனை யுகங்களாய் அப்படி என்னதான் பேசும் என்று யோசிக்கிறேன். பூமியில் கிடந்து கொண்டே இந்த கடல் தூரத்து வானத்துக்கு தூரிகை இல்லாமல் எப்படி வண்ணமடிக்கிறது என்று யோசிக்கிறேன். மடியில் கிடந்தவள் நொடியில் எழுந்தாள். நீங்கள் கடல் பைத்தியம். இல்லை, நான் கடற்காதலன். கடல் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா? காதலியும் கடலும் சலிப்பதில்லை தமிழ் ரோஜா. அவள் மல்லிகை கரம் தொட்டு மணிக்கட்டில் முத்தமிட்டான். நேச மின்சாரம் நெஞ்சுக்குள் பரவியது. அவளை இழுத்து வளைத்து இறுக்கி இறுக்கி உருக்கி உருக்கி மடியில் ஊற்றி கொண்டான். ஓரலை அவர்கள் மீது அச்சதை தூவியது. காது மடல்களில் வெயில் மறைவு பிரதேசங்களில் விளையாடி அவன் விரல் நன்னம்பிக்கை முனை நோக்கி நகர்ந்தபோது வெடுக்கென்று விலகி கொண்டாள். பொய்க்கோபத்தால் பூத்தாள். அவன் அறிவான், உடல் என்பது பசி தூண்டும் பந்தி. பந்திக்கு முந்தியவளை வம்பு கிழுத்தான். வா, கொஞ்ச நேரம் கடலோடு கால் நினைப்போம். ஐயோ, கடலுக்குள்ளா? நான் மாட்டேன். கலாப மயில் கூட்டு புழுவானது குறுகி குறுகி. ஏன், என் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, கடல் மீது நம்பிக்கை இல்லை. எதனால்? ஆக்டோபஸ் அலைகள் என்னை அள்ளிக்கொண்டோடிவிட்டால்? அப்படியாவது கடல் நீர் குடிநீராகட்டுமே. சிரித்தது அவன், நுரைத்தது கடல். தள்ளி நின்றாள் தமிழ் ரோஜா. தான் மட்டும் அலை தாண்டி கடல் புகுந்தான் கலைவண்ணன். மாட்டேன், எனக்கு பயம், தண்ணீர் பயம். குடிநீர் குளிநீர் தவிர எல்லாம் பயம். வெள்ளித்திரையில் வெள்ளம் பார்த்தாலே விழிமூடிக்கொள்வேன். ஆரோ ஏரியோ கடலோ என் கனவுகளில் ததும்பும் போது என் படுக்கையில் நான் வியர்த்து விழிக்கிறேன். மாட்டேன், கடலாட மாட்டேன். என்னை ஆபத்துக்குள் அழைக்காதீர்கள். ஒரே ஒரு பயம் எனக்கு, தண்ணீர் பயம். பேசப் பேச அவள் படபடப்பை பறைசாற்றின கண்களில் உடைந்து விழுந்த மின்மினி மின்னல்கள். கலைவண்ணன் கரைமேண்டான். அவளை ஆதரவாய் அணைத்து அங்கவஸ்திரமாய் தோளில் அணிந்து அவள் சுட்டு விழி தாழும் வேளை கன்னத்தில் சுண்டு விரல் கையெழுத்திட்டான். காதல் மண்டியிட்டான். காதில் ஓதினான், தமிழ் ரோஜா. அதைவிட சுகமாக அம்சத்வனி ராகம் கூட அவள் பெயரை உச்சரித்திருக்க முடியாது. காதல் வந்து அழைக்கும் போதுதான் பெயர் வைத்ததன் பெருமை புரிகிறது. அந்த சுகம் மீண்டும் அவளுக்கு வேண்டியிருந்தது. அதனால் கொட்டாமல் இருந்தாள். தமிழ் ரோஜா. இப்போது அவன் அழைத்தது தோடி ராகம். என்றாள் தமிழ். தண்ணீருக்கு நீ பயந்தால் உன்னை கண்டு நீயே பயப்படுகிறாய் என்று அர்த்தம். புரியவில்லை. உன் உடம்பு என்பதே மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர். உன் அழகு தேகம் என்பது 65% தண்ணீர். மெய்யாகவா? தமிழிடம் பொய் சொல்வேனா? விஞ்ஞானம் விளம்ப கேள். வாழும் உயிர்களை வடிவமைத்தது தண்ணீர். 70% தண்ணீர் யானை, 65% தண்ணீர் மனிதன். என் அமுதமே, உன் உடம்பில் ஓடுவது 7.2 லிட்டர் உப்பு தண்ணீர். நம்ப முடியவில்லை. உண்மைக்கு உலகம் வைத்த புனைப்பெயரது. உடம்பில் ஏன் உப்பு நீர் ஓடுகிறது? கடற்கொடை, தாய் தந்த சீதனம். முதல் உயிர் பிறந்தது கடல் நீரில் என்பதால் ஒவ்வொரு உடம்பிலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உறவு திரவம். முதல் உயிர் பிறந்தது கடலிலா? நம்புவதெப்படி நான்? கலையின் கழுத்தை கட்டி கொண்டாள் தமிழ். ஒருவருக்கான காற்றை இருவரும் சுவாசித்தார்கள். சுகபோதையில் கலைவண்ணன் உண்மை உளறினான். கடலில் பிறந்த முதல் உயிர் தண்ணீரில்தானே சுவாசித்திருக்க முடியும். அந்த மரபுரிமையின் தொடர்ச்சிதான் இன்னும் கர்ப்பத்தில் வளரும் சிசு தண்ணீர் குடத்தில் சுவாசிக்கிறது. ஆஹா என்று ஆச்சரியம் காட்டிய தமிழ் அவன் முகத்தில் முழுகுத்தாத பிரதேசம் தேடி முத்தமிட்டாள். அந்த முத்தச்சூடு உயிரெல்லாம் பரவ கண்டவன் அவள் கழுத்தடியில் கைவதித்து குளிர குளிர குறுமுடி கோதினான்.
குழந்தையே என் குழந்தையே என்று கொஞ்சினான். புரிகிறதா, கடல் நம் தாய், தாய் கண்டு தமிழ் அஞ்சலாமா? தாய் என்றால் பூமியை அவள் ஏன் புசிக்க வேண்டும்? அவள் மீது குற்றமில்லை. கடலின் கீழே நகரும் பாறைகள் அவளை நகர்த்து விடுகின்றன. அவளுக்கா கருணையில்லை? கடல் தந்த அனுமதியால்தான் மூழ்காத நிலப்பகுதி மூச்சுவிட முடிகிறது. கடல் நீர் இடம் மாறி நிலப்பரப்பில் நின்றால் எல்லா இடங்களிலும் 3 கிலோமீட்டர் உயரம் தண்ணீர் நிற்கும். புள்ளி விவரம் சொல்லியே பொழுதுபோக்கிவிட்டீர்கள். சரி, நல்ல விவரம் சொல்லட்டுமா? ஒரு முத்தத்தில் எத்தனை வோல்ட் மின்சாரம் தெரியுமா? போதும் போதும், புள்ளி விவர புளியே, ஆளை விடுங்கள். விடமாட்டேன். வா, தண்ணீரில் நனை, அல்லது தண்ணீரை நனை, அலையோடு விளையாடு. தெரிக்கும் திரவ நட்சத்திரங்கள் சொல்லாத இடங்களில் விழுகையில் இல்லாத அனுபவம் எழுமே. அந்த சுகம் துய். எத்தனை மனிதர் கடல் வார்த்தனர், எத்தனை மனிதர் இதில் கால் வைத்தனர். வா, இந்த சிற்றலையில் கால் வைத்து யாரும் செத்துப்போனதில்லை. தண்ணீர் பயம் தவிர், சொட்ட சொட்ட நனை, கிட்டத்தட்ட குழி. நீரின் பெருமை நிறைய பேர் அறியவில்லை. காதலி பெருமை பிரிவில், மனைவி பெருமை மறைவில், தண்ணீரின் பெருமை பஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில். நீ உணவில்லாமல் 1 மாதம் வாழலாம், நீரில்லாமல் 1 வாரம் வாழ முடியாது. தண்ணீர்தான் உயிர். இந்த கடல் அந்த உயிரின் தாய். தாயோடு தள்ளி நிற்பதா? வா. எட்டி நின்றவளை கட்டி பிடித்தான். திணறினாள், வாழைத்தண்டாய் ஒடிந்தாள், வாழை மீனாய் வழுக்கினாள். அவன் முன்னுக்கிழுத்தான், அவள் பின்னுக்கிழுத்தாள். வேண்டாம், இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம். என்னோடு வாழ்ந்தால் நீ நெருப்பு பள்ளங்கள் தாண்ட வேண்டியிருக்கும். கடல் கண்டு பயந்தால் எப்படி? நெருப்பு பயமில்லை, தண்ணீர்தான் பயம். அவன் தூக்க முயன்றான். அவள் துவண்டு விழுந்தாள். கைதட்டி சிரித்தன அலைகள், நாடகம் பார்த்தன நண்டுகள். சிதறி விழுந்தவளை சேர்த்தெடுத்தான். அவளை சுமந்து அலையில் நடந்தான். அவளோ அந்தரத்தில் நீச்சல் அடித்தாள். இடுப்பளவு தண்ணீரில் இறக்கிவிட்டான். அஞ்சினாள். தண்ணீரின் ததும்பலில் மிரண்டாள். அவளை உடும்பாய் பற்றினான். அவள் உதறி ஒதுங்கினாள். நுரை சதங்கை கட்டி ஆடி வந்த அலைகள் கண்டு அலறினாள். பிரம்மை பிடித்து பேச்சிழந்தாள். தூரத்திலிருந்து ஒரு பேரலை அவள் பெயர் சொல்லிக் கொண்டே படை திரட்டி வருவதாய்ப்பட்டது அவளுக்கு. அவ்வளவுதான், அவள் ஞாபகச் சங்கிலி அறுந்துவிட்டது. அந்த மூர்க அலையின் மோதலில் தன்னிலை குலைந்து தடுமாறி எழுந்து ஒரு கணம் மிதந்து மறுகணம் அமிழ்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் விழுந்தாள். அலைகளில் தொலைந்தாள். பகுதி 2. மருத்துவமனை. குடல்குடையும் மருந்து வாசம், துடைத்து வைத்த சோகம், வெள்ளை வெள்ளையாய் அவசரங்கள், ஆங்கிலத்தில் அகவும் அழகு மயில்கள். அறை எண் 303. மேகத்தில் நெய்தெடுத்த மெல்லிய போர்வையின் கீழே சோர்ந்து கிடந்தது சுடிதார் ரோஜா. அவள் கண்கள் செயற்கை உறக்க சிறையிலிருந்தன. பாரிஜாதப் பூவில் பட்டாம்பூச்சி உட்காருவது போல் படுக்கையில் பைய அமர்ந்து அன்பு மகள் நெற்றி தொட்டார் அகத்தியர். மாலை நேரத்து வெயிலாய் அது சூடுகுறைந்து சுட்டது. உடம்பில் இப்போது உப்பு நீர் இல்லை. நுரையீரல் தரைவரை பிராணவாயு பிரயாணம். ஓய்வுதான் தேவை, உறங்க விடுங்கள். செவிலியின் வெள்ளை அறிக்கை அவரை வெளியேற்றியது. அறைக்கு வெளியே தூரத்தில் தெரிந்த துண்டு வானத்தையே பார்த்து சலித்த கலைவண்ணன் தன் பக்கத்திலிருந்த பூந்தொட்டியில் தன் இதயம் போல் துடிதுடிக்கும் இழைகளுக்கு தாவினான். சிகரெட் புகை சிந்தை களைத்தது. புகைக்குப் பின்னே அகத்தியர் தோன்றினார். நல்ல உயரம், நாகரிகத் தோற்றம். 40களில் நட்சத்திரமாய் தொடங்கிய வழுக்கை 50களில் முழுமதியாய் முற்றுகையிட்டிருந்தது. தடித்த கண்ணாடி, தங்க ஃப்ரேமுக்காக மன்னிக்கலாம். பெருந்தொழிலதிபர், நாடாளுமன்றத்தில் வரிபாக்கி பட்டியலில் வந்து வந்து போகிறவர். கலைவண்ணனுக்கு அவரிடம் பிடித்தது அவர் பெண், பிடிக்காதது அவர் பிடிக்கும் சிகரெட். தமிழை இன்னும் மென்மையாக கையாண்டிருக்கலாம் என்றார் அகத்தியர் புகைசூழ. இப்படி நீரச்சம் கொண்டவள் என்று நினைக்கவில்லை நான். கனவுகள் நிஜமாகவும் நிஜங்கள் கனவாகவும் தோன்றும் அந்த பள்ளி வயதில் கொடைக்கானல் ஏரியில் பள்ளி தோழிகளோடு இவள் படகில் போனாள். அது கவிழ்ந்தது. மீட்கப்பட்டவள் இவள் மட்டும்தான். சில நாட்களில் ஏரியெங்கும் சீருடை பிணங்கள் மிதந்தன. அன்று கொண்ட நீரச்சம் இன்றும் தீரவில்லை. நீரச்சம் நிரந்தர அச்சமல்ல, நிச்சயம் களையலாம். இல்லையென்றால் அந்த பயம் உடலையும் மனதையும் உள்ளிருந்தே தின்றுவிடும். இந்த தண்ணீர் பயத்தை தவிர்த்தாக வேண்டும். கவனம், தூசு எடுக்கும் அவசரத்தில் கண்மணியே தூர்ந்துவிடக்கூடாது. எனக்கு அவள் ஒரே பெண். இதுதான் அடிக்கடி கேட்கும் அப்பா மொழி. ஒரே பெண் என்றால் 100% அன்பா?
இரண்டு பெண்கள் என்றால் ஆளுக்கு 50% அன்பா? நான்கு பெண்கள் என்றால் இதயத்தை நான்காக்கி 25%? ஒரே பெண் என்றால் உயிர் பாசம் வருமா? இன்னொரு பெண் இருந்தால் இவள் இறந்து போக சம்மதமா? உங்கள் ஆண்மைகளந்த அறிவுதான் என் மகளை தலைசாய வைத்தது, என்னை தலையாட்ட வைத்தது. ஆனால் தர்க்கம் வேறு, தர்மம் வேறு. சில குணங்களை எதிர்த்திடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயல்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், திரிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நீல விழிகள் பிடிக்கும், ஆனால் தமிழ் ரோஜா விழிகள் கருமை, இருள் உறைந்த கருமை. நிறம் என்பது நிறமிகளின் வேலை, அது இயல்பு, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீரச்சம் என்பது திரிபு, அது விழியின் கருமை போல் இயல்பானதல்ல. துணியில் அழுக்கைப் போல் திரிபானது. மனச்சலவை ஒன்றே மருந்து. சலவை செய்யும் அவசரத்தில் அவள் சல்லி சல்லியாகிவிடக்கூடாது, அவள் மென்மையானவள். அப்பாக்கள் செய்யும் இரண்டாம் தவறு இது. மென்மையை நீங்கள் கற்பிக்கிறீர்கள். பெண்களின் செருப்பை கூட மெல்லிய தோளில் வடிவமைக்கிறீர்கள். 16 வயதுக்கு மேலும் பலூன் வாங்கி வருகிறீர்கள். சில்லென்று முளைக்கும் சிறகுகளை கூட வேண்டாத ரோமங்கள் என்று வெட்டி விடுகிறீர்கள். அதனால்தான் காற்று கடுமையாக அடித்தாலே பல பெண்களுக்கு இரத்தம் கசிந்து விடுகிறது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என் உயிரின் கடைசி சொட்டு வரை அவள்தான் நிறைந்திருக்கிறாள். என் நீண்ட பயணத்துக்கு தகுதியாக அவளை தயாரிக்க வேண்டும். அவள் உங்களுக்கு தகுதி இல்லாதவளா? அப்படி இல்லை. அன்பில், குணத்தில், காதலில் அவள் என்னிலும் மிக்கவள். ஆனால் என் வாழ்க்கைக்கு தயாராய் அவள் இன்னும் வார்க்கப்படவில்லை. என்னுடையது புயல் யாத்திரை, அவள் பூஜையறை குத்து விளக்கு. அணைந்து விடாமல் இருப்பது எப்படி என்பதை சுடருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகத்தியர் பேசவில்லை, தன் மௌனத்தை புகையாய் மொழிபெயர்த்தார். பிறகு வேர்களில் விழாமல் இலைகளை மட்டும் நினைக்கும் சாரலாய் கலைவண்ணன் காது தொடாமல் தனக்குத்தானே பேசிக் கொண்டார். நான் தவறான இடத்தில் தலையாட்டிவிட்டேனா? காற்றில் கசிந்த வார்த்தை அவன் காதுகளில் விழுந்துவிட்டது. சுருளென்று ஏதோ சுட்டது. பொங்கி வழியாமல் புலநடக்கம் கொண்டான். மோனோலிசாவின் புன்னகை திருடி உதடுகளில் ஒட்டி கொண்டான். மெல்ல மெல்ல சொல்ல வழுத்தான், நீங்கள் தலையாட்டியது தப்பானவனுக்கல்ல, சரியானவனுக்குத்தான். எனக்கு கிராமத்து குட்டிச்சுவர் வாழ்க்கையும் தெரியும், நகரத்து நட்டசுவர் வாழ்க்கையும் தெரியும். எனக்கு சோளக்கூழில் மிதக்கும் மிளகாயும் தெரியும், உங்கள் சாராய கிண்ணங்களில் மூழ்கி மிதக்கும் பனிக்கட்டிகளும் தெரியும். எனக்கு மழையில் நனைந்த வைக்கோல் வாசமும் தெரியும், சொட்டுக்கு ரூபாய் 100 தந்தால் மட்டுமே வணக்கும் அரேபிய அத்தரும் தெரியும். செருப்பில்லாத எனது பாதத்தில் காட்டுப்பாதையில் குத்திய கருவேள முல்லை நகரத்து தார்ச்சாலையில் வந்து தேய்த்தவன் நான். நீங்கள் விதையில்லாத திராட்சைகளை விழுங்கி வளர்ந்தவர்கள். நான் கற்றாழை பழத்தின் அடியில் இருக்கும் நட்சத்திர முள்வார்த்தவன். நான் சென்னை வந்தது என் அறிவுக்கு அங்கீகாரம் தேடியல்ல, உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்குமான வித்தியாசத்தின் வேர்காண வந்தேன். சென்னை நூலகங்களில் வாடகை தராமல் வசித்தேன். இறைப்பையை பட்டினியிட்டு மூளைக்கு புசித்தேன். சமூக தேடல் கொண்ட பத்திரிகையில் சேர்ந்தேன். ஒரு கல்லூரி விழாவில் உங்கள் மகளை சந்தித்தேன். முதல் முதலில் என் உயிர் மலரக் கண்டேன். மென்மை சிறையை விட்டு அவளை மெல்ல மெல்ல மீட்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பயணிப்பது மயிலிறகு பரப்பிய மல்லிகை பாதையல்ல. நான் சகாராவின் சகோதரன். பகல் சுடும், இரவு குளிரும், இதுதான் என் பயணம். நான் பத்திரிகைக்காரன். பேனாவின் மூடி திறந்தபோதே என் மார்பையும் திறந்து வைத்து கொண்டவன். அவன் பேச பேச துடிக்கும் இரத்தம் துடிக்கிறது என்று அகத்துக்குள் சிரித்த அகத்தியர் அவன் மூச்சு வாங்கவிட்ட இடைவெளியை தனதாக்கிக் கொண்டார். தமிழை மனம் செய்து கொண்டால் உங்கள் பாலைவனம் கடக்க சொந்த விமானம் ஒன்று தந்துவிட மாட்டேனா? சொந்தத்தில் விமானம் வாங்கலாம், அனுபவம் வாங்க முடியுமா? உங்கள் பணம் எனக்கு குடை வாங்கித் தரலாம், மழை வாங்கித் தர முடியுமா? உங்கள் பணம் மின்னல், அதிலிருந்து வெளிச்சம் வரலாம், ஆனால் வெளிச்சமெல்லாம் தீபமாகுமா? அகத்தியர் அவன் தோள் தொட்டார். அந்த தொடுதலில் அனுபவம் கனத்தது. பணம் இல்லாதவன்தான் பணத்தை மதிப்பதில்லை. சொல்லிலும் உதட்டிலும் சிந்தி வழிந்தது சில்மிஷம். நான் பணம் உள்ளவனைத்தான் மதிப்பதில்லை. ஒவ்வொரு பணக்காரனின் ஆழத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குற்றம் கால் கொண்டிருக்கிறது. பணம் ஒரு விசித்திர மாயமான். அது தன்னை துரத்துபவனுக்கு குட்டி ஓட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. குட்டிகளில் திருப்தியடையாத மனிதன் தாய்மானை பிடிக்கும் வேட்டையில் தவிக்க தவிக்க ஓடி செத்துப் போகிறான். இந்த பிரபஞ்சமே எனது பெட்டி என்கிறேன் நான். இல்லை, உங்கள் வீட்டு பெட்டிக்குள்தான் பிரபஞ்சம் என்கிறீர்கள் நீங்கள். உங்களை பிரபஞ்சமாய் விரிய விடுங்கள். பிரபஞ்சத்தை உங்களாய் சுருக்கி விடாதீர்கள். எப்போதும் வெப்பம், எதிலும் ஆவேசம், எதையும் அறிவாகவே பார்க்கும் அவசரம். இது தகாது கலைவண்ணன். நீங்கள் புன்னகையை கழற்றிவிட்டு போர்வாள் தரித்திருக்கிறீர்கள்.
போர்தான், அடுத்த நூற்றாண்டு யுத்தம்தான். மிருக வாழ்க்கை மனிதனுக்கு திரும்பும், வலிமை உள்ளது மட்டுமே தப்பிக்கும். அன்பு அறம் எல்லாம் அன்றில் அன்னம் பட்டியலில் காணாமல் போகும். அடுத்த நூற்றாண்டில் எவனும் சைவனாய் இருக்க மாட்டான். நர மாமிசம் தின்பான், தீக்கடைகளில் மனித ரத்தம் விற்கும். இந்த நூற்றாண்டு மனமும் உடம்பும் அடுத்த நூற்றாண்டுக்காகாது. நகர வாழ்க்கை என்னும் இந்த தார்பாலைவனம் கடக்க தோல் தோல் இரண்டும் தடித்திருக்க வேண்டும். இனி வருவது போராளிகளின் காலம். மனிதர்களோடு மனிதர்களும், எந்திரங்களோடு எந்திரங்களும் தொடர்ந்து யுத்தம் புரியும் ஒளிகளின் நூற்றாண்டு. அந்த யுத்தத்திற்கு தங்களை தயாரித்துக் கொண்டவர்கள் மட்டுமே ஜீவித ரயிலில் அடுத்த நூற்றாண்டு பெட்டியில் ஏறிக்கொள்ளலாம். முடியாதவர்கள் இந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே இறங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நீங்கள் மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ளும் அவநம்பிக்கை தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து உயர்வது உங்கள் ஒரு கரமாய்த்தான் இருக்கும். இன்னொரு கரம் உயர்த்தினால் அது உங்கள் இடக்கரமாய் இருக்கலாம். அவ்வளவுக்கு வாழ்க்கை இன்னும் அழுகிவிடவில்லை, அழுகப் போவதும் இல்லை. வேட்டையாடுகிற வேட்டையாடப்படுகிற இரண்டு இனங்களும் உயிர்கள் தோன்றிய காலந்தொட்டு உழவிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் சிங்கம் அழிந்து விடவும் இல்லை, முயல் முடிந்து விடவும் இல்லை. வலைகளின் எண்ணிக்கை அதிகமானதற்காய் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து விடவில்லை. ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் வலைகளை அறுக்கத் தெரிந்தவை மட்டுமே வாழ்கின்றன என்கிறேன். நம் வாழ்க்கை முறை உடம்பை வாழையாய் வளர்த்து விட்டது, மனதை கோழையாய் வளர்த்து விட்டது. உடம்புக்கும் மனதுக்கும் ஒருமைப்பாடு இல்லை. செருப்பு கடித்து செத்துப்போகும் தேகங்களை வளர்த்து விட்டோம். தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்து விட்டோம். தேகம் வன்மை செய்து இதயம் செம்மை செய்யும் பயிற்சிகள் இல்லை. இனிவரும் நூற்றாண்டுகளில் மழை நிறைய இருக்குமோ இல்லையோ, இடி நிறைய இருக்கும். கற்பக விதைகள் வாங்கி காளான் சாகுபடி செய்யும் இந்த கல்வி முறையும், ஈசல் பண்ணைகளாகிவிட்ட பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு தந்து அனுப்புவது அடுத்த நூற்றாண்டு ஆயுதம் அல்ல, கடந்த நூற்றாண்டு கவன்வில். உங்கள் பெண்ணும் விதிவிலக்கல்ல. அவள் ஈசல் உடம்புக்காரி, காளான் மனசுக்காரி. என்னிடம் விட்டுவிடுங்கள், எனக்கு அவளை இணை செய்து கொள்கிறேன். அகத்தியர் அவன் கண்களை கவனித்தார். அவற்றில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிதந்து மிதந்து மின்னின. அவனது சொல்லின் உஷ்ணம் அவரை சுட்டாலும், நெல்லிக்காயின் ஆழத்திலிருக்கும் இனிப்பை நேசிப்பது போல் அவன் சொல்லின் உள்ளிருக்கும் அசையாத நம்பிக்கையை ஆதரித்தார். என்ன அது சத்தம்? என்னை விட்டுவிடுங்கள், தண்ணீரில் கொள்ளாதீர்கள். நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நீங்கள் என்னை நேசிக்கவில்லை. தமிழ் ரோஜாவின் கதறல் அவர்களின் காதுமடல் திருகியது. அவர்கள் கால்களால் பறந்தார்கள். பகுதி மூன்று. அன்புள்ள தமிழ் ரோஜா, இதுவரை உனக்கு நான் எந்த கடிதமும் எழுதியதில்லை. கடிதம் என்பது தூரங்களின் காகித வடிவம். உனக்கும் எனக்கும் தூரமில்லை. உன் காதுகள் என் உதடுதொடும் தூரத்திலேயே இருந்ததால் காகிதத்தில் பேசும் அந்நியம் நேர்ந்ததில்லை. இன்னொன்று, காதல் கடிதங்கள் உணர்ச்சியின் மத்தாப்புகளாய் இருப்பதுண்டே தவிர உண்மையின் தீபங்களாய் இருப்பதில்லை. ஒரு காதல் கடிதம் படிக்கப்படும் போதே 80% கழிக்கப்பட வேண்டும். மிச்சமிருக்கும் 20% உணர்ச்சியின் வண்டலின் கீழே உண்மையும் கொஞ்சம் உறைந்திருக்கும். உலகத்தின் காதல் கடிதங்களெல்லாம் அழகானவை, ஆனால் ஆரவாரமானவை. நிலாவில் இரத்தம் கசிவது போல், மீசையோடு பிறந்த குழந்தை போல் கவனம் ஈர்ப்பவை, ஆனால் யதார்த்தம் மீறியவை. எனவே இடைவெளி இருந்தாலும் உனக்கு நான் எழுதியிருக்க மாட்டேன். பள்ளம் நிரப்ப நுரை கொட்டியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போது எழுதுகிறேன். ஏனென்றால் இது காதல் கடிதமல்ல, என் தன்னிலை விளக்கம். உன்னை காதலிக்கத் தொடங்கிய பிறகு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் முட்டாளாயிருக்கிறேன் என்பதன் மொத்த தொகுப்பு. நான் உன்னை நேசிக்கவில்லையோ என்று உன் உணர்வுகள் உறங்கும் போது நீ உச்சரித்தாய். என் காதலின் எடை என்ன என்பதை மில்லிமீட்டர் சுத்தமாய் சொல்லிவிட முடியாது. கத்தியால் கீறி ரத்தம் காட்டவும் மாட்டேன். நேசம் காட்ட அனுமன் போல் நெஞ்சு கழிக்கவும் மாட்டேன். பின் அடையாளம் எதுவென்பாய்? என் வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கவில்லையே, அதுதான் அடையாளம். எந்த புதுப்பேனா வாங்கினாலும் என் பெயர் எழுதி பார்ப்பதை மறந்து அனிச்சை செயலாய் உன் பெயர் எழுதி பார்க்கிறேனே, அதுதான் அடையாளம். கவிதைகள் அடையாளம், என் கண்ணீர் அடையாளம். ஒரு நாள் என் அறையில் நீ தவறவிட்ட உன் பூ போட்ட கைக்குட்டை என் பூஜை பொருள். என் வீட்டு கண்ணாடியில் உன் படத்தை ஓரத்தில் ஒட்டி, உன் படத்தின் பக்கத்தில் என் பிம்பம் படிய வைத்து, ஜோடி பொருத்தம் கண்டு சுகம் காண்பதில் என் சிநேகமான காலை பொழுது செலவழிகிறதென்று தெரியுமா உனக்கு?
நினைவு கொசுக்களால் நித்திரை தொலைந்த ஒரு நீல ராத்திரியில் கால்கடுக்க நடந்து கடற்கரை அடைந்து நீயும் நானும் சந்தித்த இடத்தில் அனாதை குழந்தைகளாய் அழுது கொண்டிருந்த உன் மல்லிகை உதிர்வுகளை மடியோடு அள்ளி வந்து அன்போடு தழுவிக்கொண்டு விடிய விடிய விழித்து கிடந்தேனே. அந்த நேச உஷ்ணத்தின் நிறமறிவாயானி, என் பத்திரிகை அலுவலகத்தின் எக்ஸ்ரே கண்ணாளர்கள் உன்னையும் என்னையும் ஊடறுத்து பார்த்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் பற்று அதிகமுள்ளவன் கலைவண்ணன் மட்டும்தான் என்று கிண்டல் மொழி சுட்டுவதை கண்டதுண்டானி? பூமியின் நடிவயிற்றில் கணன்று கொண்டிருக்கும் அக்கினி மாதிரி என் மனதில் கணன்று கொண்டிருக்கும் ஆசை அக்கினி உன்னை சுடவில்லையா? என் நேசம் புரியும் முன்பு நீ என் நெஞ்சு புரிய வேண்டும். உன்னை உன் வாழ்க்கைக்கு தயாரிக்கிறேன். தண்ணீர் பயம் கொண்டு தள்ளி நின்றால் நாளை எப்படி வெந்நீராற்றில் விசைப்படகு விடுவாய்? நீ சுத்த தங்கம்தான், நல்ல தங்கத்தில் நகை செய்ய முடியாது. சிறிதே கலக்க வேண்டும் செம்பு, தைரியம் செம்பு, அனுபவம் செம்பு, அதைத்தான் உன்னில் கலக்க நினைக்கிறேன். உன் கங்காறு மடியை விட்டு வெளியே வா, நான் சிங்கத்தின் முதுகு, ஏறிக்கொள் முதலில். தார்ச்சூடு காணட்டும் உன் தாமரை பாதம். நீ வெள்வெட்டு திரை விட்டு வெளியே வா, குளிரில் கோணி ஓர்த்து கூவம் கரை குடிசை ஒன்றில் இரவுகளி. உன் சைவக்கோடு கட கூறுகட்டி மீன் விற்கும் குப்பத்து கிழவியை சற்றே நகரச் சொல்லிவிட்டு ஒரு வெயில் பகலில் மீன் விற்றுவார். அரசாங்கள் ஆறியில் தண்ணீர் விடி. இரண்டு குடம் வேர்வைக்கு பிறகு ஒரு குடம் தண்ணீர் நிறைவதை உணர். வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவளுக்கு ஏன் வேலையற்ற வேலை என்பாய்? ஓர் ஆணியை சுயமாய் அடிக்கத் தெரியாதவனுக்கு வெள்ளிக்கரண்டி சொந்தமாய் இருக்கக்கூடாது. அனுபவங்கள் தடுப்பூசிகள் போட்டுக்கொள். அம்மை குத்த வந்தால் கைமறைக்கும் குழந்தை போல் அடம்பிடிக்காதே. அனுபவங்களுக்கு உடம்பு மனம் இரண்டையும் உட்படுத்து. தன்னை திரும்ப போடுவதன் மூலம்தான் பூமி சூரியனிடம் அனுபவம் பெறுகிறது. வசந்தம், கோடை, மழை, குளிர், வெயில், புயல் என்ற அனுபவங்கள் இல்லையேல் எப்போதோ பூமி இறந்து போயிருக்கும். கல்யாணச் சந்தையில் உன்னை துளக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி, அனுபவங்களின் பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி. நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசர தேவைக்காக மட்டும் இருக்கட்டும். மற்றபடி பிறப்பு முதல் இறப்பு வரை உணர்ச்சியும் வலியும் ஒன்றுதான். ஆண் உடம்பில் இரத்தம் 5.5 லிட்டர், பெண்ணுடம்பில் 5 லிட்டர் என்ற பேதம் இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான். எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை, பெண்ணுக்கில்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா. ஏ பணக்கார நத்தையே, முதலில் நீ உன் தங்கக்கூடு தகர். இந்த பிரபஞ்சமே பொதுவென்று கொள்ளாமல் மனிதர்கள் மனைப்பட்டா வாங்கும் போராட்டத்திலேயே மரித்து போகிறார்கள். பயன்படுத்தாத வானம், பயன்படுத்தாத சூரியன், பயன்படுத்தாத நட்சத்திரம், பயன்படுத்தாத பூமி, பயன்படுத்தாத மூளை மனிதகுலத்துக்கு பாக்கி இருக்கிறது. 2% மேல் மூளை இங்கே வேலை வாங்கப்படவில்லை. 98% மூளை சாகும் வரை செல்வியாகவே இருக்கிறது. நான் என் புலன்கள் திறந்து பிரபஞ்ச எல்லை வரை பறக்க பிரியப்படுகிறேன். நீ மழையில் நனைந்த கிளிக்குஞ்சாய் மருகி நின்றால் எப்படி? சிறகு விரித்து வா, சிலிர்த்து வா. உனக்கு நான் துன்பம் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு நறுக்க நினைத்ததென்னவோ நகம்தான், ஆனால் விரல் காயமாகிவிட்டது. எப்போதும் படுத்தே கிடக்காதே. தலையணை ஒன்றும் மார்க்கண்டேயனின் சிவலிங்கம் அல்ல. நம்பிக்கையின் சக்தியை உடலெங்கும் பரப்பு. உன்னை உணர், என்னை நினை. என்னை மன்னித்துவிட்டாய் என்பதன் அடையாளமாய் என் குயிலே தொலைபேசியில் கூவு. ஆலய மணிகளையும் மாதா கோயில் மணிகளையும் விட தொலைபேசி மணியில்தான் நம் காதல் பூஜிக்கப்படுகிறது. எப்போது கேட்கும் உன் தொலைபேசி சங்கீதம் காதலோடு கலைவண்ணன். ஒரு தாய் தன் குழந்தையை உறங்க வைப்பது போல் கடிதத்தின் இமை மூடினான். காகிதப் பறவை சிறகடித்தது. பத்திரிக்கை பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்துவிட்டது பத்திரிக்கை. சூரியன், பூமி, நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளாய் போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்பு சார்பு கொண்டவன் எவனும் இங்கே உண்மை சொல்ல முடிவதில்லை. அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மதம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழு பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கு உண்மை பேச முடியும். தன்னைப் போலவே தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த நாற்காலிக்கு தாளி கட்டியிருந்தான். ஒரு வகையில் பத்திரிகையும் காதலிதான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும்.
அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆயத்தப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை களைக்காது இருக்க அங்கங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்து கொண்டிருந்தது. அங்குதான் அலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில் எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில் மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவு செய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதி வைத்தால் என்ன? கடைசியில் அது இசைத்தது. 1:00 அடங்கி 2:00 முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமூச்சும் பரபரப்பும் முளைக்க, "நான் கலைவண்ணன்" என்றான். எதிர்முனையில் கண்ணீர் வேசியது, தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி விசும்பல்தானே. 4. ராயபுரம் கடலோரம். விஞ்ஞான அன்னங்களாய் விசைப்படகுகள், தண்ணீர் தவளைகளாய் கட்டுமரங்கள், தாளாட்டும் தண்ணீர் தொட்டியில் வாளாட்டும் கடற்கொக்கு, தண்ணீரில் தங்கம் கரைக்கும் சொக்கச் சூரியன், கடலுக்குள் தலை தூக்கும் கரும்பாம்பாய் நீண்டு கிடந்த அந்த தார்பாலத்தின் முடிவில் கலைவண்ணன் மார்பில் தழைத்து மடியில் மாலையாய் கிடந்தாள் தமிழ் ரோஜா. அழுது அழுது கடைசியில் தூங்கிப் போகும் ஒரு குழந்தை மாதிரி விசும்பி விசும்பி கிடந்தாள். கண்ணீர் தீர்ந்து மௌனமானாள். "சத்தியம் செய், இனி என் நேசத்தை சந்தேகிக்க மாட்டாயே?" அவளை காதுக்குள் காதலித்த கலைவண்ணன் அவள் அங்கங்களில் எதுவும் அவனுக்கு வெளியே வழியா வண்ணம் வாரி எடுத்து வசதி செய்து கொண்டான். 2 ஒட்டுமாஞ்செடிகளை கட்டுவது போல அவளை தன் மார்போடு பதித்து முத்த பசையிட்டு ஒட்டி கொண்டான். அவள் உடம்பெங்கும் ஒரு பத்திரமான பாதுகாப்புணர்ச்சி பரவியது. அதுதான் ஒவ்வொரு பெண்ணின் உயிர் தேவை. அதுதான் அந்த இதம், அந்த கதகதப்பான உத்தரவாதம், அந்த தடம்பதியாத தடவல், பாசம் குழைந்த ஸ்பரிசம், ஒவ்வொரு பெண்ணின் உள்ளாசை அதுதான். பெரிதும் பெண்கள் ஆராதிப்பது அதிரப்புணரும் அந்நிகழ்வை அல்ல. அவர்கள் அதிகம் விரும்புவது இந்த நேசம் நிஜம் என்னும் நினைப்பை. அவர்கள் பெரிதும் பிரியப்படுவது பின்கழுத்தில் விரல் பதித்து கூந்தல் ஆழத்தில் செய்யும் கோதுகையை, பூவுக்குச் சுளுக்கெடுப்பது போல் விரல்களுக்குச் சொடுக்கெடுக்கும் அந்த வேடிக்கையை, தனக்குரியவனின் முடிகுண்ட மார்பில் முகம் புதைத்து விழித்து கொண்டே உறங்கும் ஒரு மயக்க நிலையை. அந்த மனோநிலையில் மயங்கி கிடந்தாள் தமிழ் ரோஜா. இமைகளை வெளியிலிருந்தும் தன்னை அவன் மார்பிலிருந்தும் விளக்கிக் கொள்ள விரும்பாமல் வினவினாள், "எனக்கு ஏன் இந்த வெயில் குளியல்? காதலை சுடுவதில்லை என்பது காலங்காலமாய் நிலவி வரும் சூரிய தீர்மானம். எப்போதும் என்னை இங்கேதான் அழைக்கிறீர்கள். மெரினா பிடிக்காதா?" அவன் அவள் கண்ணத்துக்கும் உதட்டுக்கும் இரண்டங்குல இடைவெளியில் பதில் சொன்னான். மெரினா திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம். அவள் தழும்பிச் சிரித்ததில் அவள் கண்ணம் அவன் உதட்டில் விழுந்தது. "சரி சாந்தோம், அது காதல் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம்." "ஓஹோ, இது நம்பிக்கை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சந்திக்கும் இடம்." ஓர் அலை ஓங்கி எழுந்து வந்து கைதட்டிவிட்டு மீண்டும் கடலுக்குள் போனது. அந்த அலைவோசை அச்சத்தில் அவன் உடம்புக்குள் ஓடி ஒளிவது மாதிரி அவனுக்குள் ஒட்டி ஒடுங்கினாள் அவள். "ஏ கடலே, நீ இன்னும் சில அலைகளை அடுத்தடுத்து எனக்காக அனுப்பி வைக்கக் கூடாதா?" புல்லாங்குழலின் காதில் உதடு ஊதுவதைப் போல அவன் அவள் காதில் குறைந்த ஒளியில் குனிந்து பேசினான். "உனக்கு பிடித்த செய்தியும் பிடிக்காத செய்தியும் சொல்லட்டுமா?" ஒருமுறை கண் திறந்தும் சொல்லிவிட்டு மறுபடி மூடிக்கொண்டாள். "உனக்கு பிடித்த செய்தி, நீ கடைசி பரீட்சை எழுதும் தேர்வு மண்டபத்திலேயே நம் திருமணம்." "சரி, பிடிக்காத செய்தி?" "கடலுக்குள்தான் நம் முதலிரவு." "ஐயோ!" அவள் அவனை நிஜமாய் கிள்ளி பொய்யாய் அழுதாள். தூரத்தில் கரையோரத்து விசைப்படகு ஒன்று கடல் புகை எத்தனித்து கொண்டிருந்தது. அதன் எந்திர ஓசை ஓரத்தில் மேய்ந்த மீன்களையெல்லாம் ஆழத்தில் அனுப்பி வைத்தது. கலைவண்ணன் மீண்டும் கடல் பார்த்தான். மடியில் கிடக்கும் புதையலை மறந்து போனான். அவள் அவனை உதறி எழுந்தாள். ஊடல் கொடிபிடித்தாள். "உண்மையில் நீங்கள் நேசிப்பது கடலையா என்னையா?" "உன்னைத்தான், நிச்சயமாய் உன்னைத்தான். கடலை விட மதிப்புடையவள் என் காதலியே நீதான்." "கடலை விட மதிப்புடையவளா?" அவள் கண் விரித்தாள். "ஆமாம், 1 டன் கடல் தண்ணீர் .000004 கிராம் தங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் 72% மட்டுமே தண்ணீர் கொண்ட உடலில் நீ 50 கிலோகிராம் தங்கமல்லவா வைத்திருக்கிறாய்? நான் உன்னை காதலிப்பேனா, கடலை காதலிப்பேனா?" அவள் காதுகள் மூடி கத்தினாள். "போதும் போதும், உங்கள் புள்ளி விவரம் போதும்." கடலுக்குள் நுழைவதற்கு தூரத்து விசைப்படகு துடித்து கொண்டிருந்தது.
நான் கடல் பார்த்தபோதும் உன் கண் பார்த்தபோதும் மட்டுமே பிரமிக்கிறேன் தமிழ். நீலக்கடல் பற்றி நிறைய படித்தேன், உன்னை படித்து கொண்டே இருக்கிறேன். என் ஒவ்வொரு கனவிலும் உலா வரும் கடல் தேவதை நீதான். நீ கடல், நான் பூமி. என் மீது உன் அலைகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறாய். நீதான் என் மீது புயல் வீசுகிறாய், நீதான் என் மீது மழை தூவுகிறாய். ஒவ்வொரு நாளும் என் ஓரக்கரைகளை அரித்து அரித்து என்னை உன் உள்ளிழுத்து கொண்டிருக்கிறாய். கடல் இல்லை என்றால் வானுக்கு நிறமில்லை, நீ இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு நிறமில்லை. நீ கடல், நான் பூமி என்பது வெறும் உவமையல்ல, உண்மை. சூரிய வெப்பத்தை உடனே உள்வாங்கி உடனே வெளிப்படுத்துகிறது பூமி. உடனே கொதித்து உடனே குளிர்ந்துவிடும் என்னைப் போல. சூரிய வெப்பத்தை மெல்ல மெல்ல உள்வாங்கி மெல்ல மெல்ல வெளிவிடுகிறது கடல். அணு அணுவாய் அன்பு வயப்பட்டு உயிர் நிறைய காதலிக்கும் உன்னைப் போல. புனைப்பெயர் கடல் மைந்தன் என்று வைக்கலாம். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் கடலின் மைந்தன்தான். ஒவ்வொரு பெண்ணும் கடலின் புத்திரிகள். ஒன்றை மறந்தேன், இன்னொரு வகையிலும் நீதான் கடல், நான் தான் பூமி. எந்த வகையில்? மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் இருந்தும் மிச்சமுள்ள பூமி தாகத்தால் தவிக்கிறதே, அதைப்போல அமிர்த பாத்திரமாய் நீ அருகிலிருந்தும் தாகப்பட்ட மனசு தவியாய் தவிக்கிறதே. தள்ளியிருந்த தமிழ் ரோஜா தாவும் குழந்தையாய் அருகில் வந்தாள். அதுதான் எனக்கும் ஆச்சரியம். தண்ணீர் இவ்வளவு இருந்தும் தாகம் ஏன் தீரவில்லை? புள்ளி விவரம் சொன்னால் பொறுத்து கொள்வாயா? கொள்வேன், சொல்வேன். பூமியின் தண்ணீரில் 97% கடல் கொண்ட நீர், உப்பு நீர், குடிக்க உதவாத நீர். மிச்சமுள்ள 3% நிலம் கொண்ட நீர். அதில் 1% தண்ணீர் துருவப் பிரதேசங்களில் பனிமலைகளில் உறைந்து கிடக்கிறது. 1% தண்ணீர் கண்டுகொள்ள முடியாத ஆழத்தில், மொண்டுகொள்ள முடியாத பள்ளத்தில் கிடக்கிறது. மனிதகுலம் பயன்படுத்துவதெல்லாம் மிச்சமுள்ள 1%. ஐயோ, அந்த 1% தீர்ந்துவிட்டால்? தீராது. தண்ணீர் பூமிக்கு வெளியே போய்விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பருகுவது பயன்படுத்தப்பட்ட பழைய தண்ணீரைத்தான். தண்ணீரும் காதலைப் போல்தான். அதன் மூலகங்கள் அழிவதில்லை. தூரத்து விசைப்படகு தண்ணீர் கழிக்க தயாரானது. கிழக்கு நோக்கி தன் மூக்கை மொத்தமாய் திருப்பியது. கலைவண்ணன் கரையில் இருந்து கொண்டே மீண்டும் கடலில் மூழ்கினான். விழித்து கொண்டே கனவில் பேசினான். கடல், அது ஒரு தனி உலகம், பள்ளி கொண்ட விஸ்வரூபம், 85,000 உயிர் கொண்ட உன்னத அரசாங்கம், அடுத்த 100 உணவு தேவையின் அமுத சுரபி, முத்துக்களின் கர்ப்பப்பை, பவளங்களின் தொட்டில், மக்னீசிய பாறைகளின் உலோக உலகம், பெட்ரோல் ஊற்றின் பிறப்புறுப்பு, களங்கள் நகரும் திரவத்திடல், அது கவிஞர்களின் கணா, ஆய்வாளர்களின் ஆய்வுக்கூடம், ஞானிகளின் தத்துவம். விசைப்படகு அந்த காதலர் பாலம் கடந்துதான் கடல் புக வேண்டும். இப்போது ததும்பி ததும்பி அவர்களை நோக்கி தவழ்ந்து வந்தது அந்த டீசல் பறவை. தூரத்து சித்திரங்களாய் அதன் விளிம்பில் சில மீனவர்கள். படகு நெருங்க நெருங்க, ஓ, அவனுக்கு தெரிந்தவர்கள், அவனை நேசிப்பவர்கள். மீனவர் போராட்டத்தில் கைதாகி அவன் எழுத்துக்களால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களும் அவனை கண்டுகொண்டார்கள். கலைவண்ணன், கலைவண்ணன். எந்திர ஓசை குழித்து குரலெடுத்து கூவினார்கள். அவன் மடியில் படுத்து கிடந்தவள் வெடித்து பூத்தாள். விசைப்படகை வெறித்து பார்த்தாள். பிறகு கண்களால் கேள்வி கேட்டு மௌனம் காத்தாள். கண்ணிமைக்காத கலைவண்ணன், தோழர்கள், என் மீனவத் தோழர்கள் என்றான். என்ன பேனாக்காரரே, கடலோடு போய் வருவோம், வாருங்களேன். விசைப்படகிலிருந்து வீசிய அழைப்பு காற்று வழி மிதந்து கரையேறியது. பாலம் நோக்கியே படகும் வந்தது. காதலியே, தமிழ் ரோஜா, கடல் சென்று வருவோமா? கண்ணடித்து சிரித்தான் கலைவண்ணன். ஐயோ, அவள் பெண்குவின் பறவை போல் பின்வாங்கினாள். கொஞ்ச தூரம் போகலாம். சுத்தமான காற்று, சுகமான தாளாட்டு, தரையில் விழுந்த ஆகாயமாய் கடல் பார்க்கலாம். 1,000 பறவைகளின் ஊர்வலம் பார்க்கலாம். உடனே திரும்பலாம். கால்கள் பின்னழுக்க, அச்சத்தில் முகம் வியர்க்க, வேண்டாம் அந்த விபரீதம் என்று விலகி ஓடினாள். படகு பக்கத்தில் வந்துவிட்டது. கலைவண்ணனை பார்த்து கத்தினார்கள். கடலுக்குள் போய் வருவோம், மீன் விருந்து வைப்போம், மாலைக்குள் கரை சேர்ப்போம். ஒரே ஸ்ருதியில் உரைநடையில் பாடினார்கள். படகு நின்றது பாலம் உரசி. தயவு செய்து வா தமிழ், களை கெஞ்சினான். வேண்டாம், வேண்டாம், மாட்டேன், மாட்டேன். அவள் சுடுமணலில் விழுந்த ஒற்றை மழைத்துளியாய் ஓடி மறைய பார்த்தாள். நீங்களும் வாருங்கள், தங்கையும் வரட்டும். அழைப்பு குரல்கள் அதிகமாயின. இப்படி அஞ்சினால் எப்படி? பாதுகாப்பான பயணம் இது. சின்ன சின்ன அனுபவங்கள் வேண்டாமா? சிறகடி என்னோடு. வா தமிழ், வா.
அவள் சுருங்கினாள், இவன் நெருங்கினான். அவள் அஞ்சு விழித்தாள், இவன் கெஞ்சி அழைத்தான். அவள் வழிந்தாள், இவன் அள்ளினான். அங்கே அரங்கேறியது ஓர் அகிம்சை இம்சை. அவளை மார்போடு அள்ளி கவனமாய்க் கால் வைத்து விசைப்படகில் குதித்தான். தாளாட்டும் படகில் தடுமாறி விழுந்தான். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் காயப்படாமல் கட்டி கொண்டான். அவள் உள்ளாடிய அச்சத்தில் ஊமையானாள். மீனவர்கள் கைதட்டி ஒளியெழுப்ப கிளிகொண்டது கிளி. பயப்படாதே தமிழ், பார் என் தோழர்களை. இவன் பாண்டி, இவன் பரதன், இவன் இசக்கி, இவன் சலீம். எல்லோரையும் அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்து பார்த்தாள். அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இவள்தான் தமிழ் ரோஜா. இப்போது மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் காதலி போல் இருக்கப் போகும் என் மனைவி. விசைப்படகு விரைந்து படபடத்தது. தமிழ் ரோஜா இதயம் இரண்டு மடங்கு துடிதுடித்தது. பகுதி ஐந்து. கண் விழித்து பாரடி என் காதல் தமிழே. இமை கொண்டு கண்ணுக்கும் கரம் கொண்டு முகத்துக்கும் இரட்டை கதவுகள் இட்டு கொண்டவளே. இப்போது வங்காள விரிகுடாவில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேலே நீல வானம், நீல வானம். கீழே நீலக்கடல், நீலக்கடல். தண்ணீரில் அங்கெங்கே வெள்ளை வெள்ளையாய் கவிதை எழுதும் கடற்காற்று. சரி சரி, கண் திறந்து வார், சமுத்திரம் உனக்கு கீழே. பிளாஸ்டிக் வலைகளின் மேலே நைந்து குலைந்து நலிந்து கிடந்தவள் விளக்கவில்லை விழித்திரைகளை. தலை சுற்றியது தமிழுக்கு. அவள் அடிவயிற்றில் மெல்ல மெல்ல பெரிதானது ஒரு குமட்டல் குமிழி. புதிய விருந்தாளிகள் வந்திருக்கும் புலகாங்கிதத்தில் அலை மீன்கள் ஆனார்கள் மீனவர்கள். வாராதவர்கள் வந்திருப்பதால் விழாத மீன்கள் விழும். நம்பிக்கை மொழிபேசி நடமாடினார்கள். காதலர் தனிமைக்கு பின்பக்கம் தந்துவிட்டு முன்பக்கச் சுக்கானறையில் மொத்தமானார்கள். தன் சொற்பொழிவுக்கு கடல் கைதட்டுவதாய்க் கருதிய களிப்போடு இன்னும் அதிகமாய் ஓசையிட்டது விசைப்படகு. காதலியை மடியில் போட்டவன் கண்களை கடலில் போட்டான். கண்ணுக்கெட்டிய மட்டும் கடலோ கடல். இது வியப்பின் விலாசம், பூமாதேவியின் திரவச் சேலை. ஏ தமிழா, உன் புலமை கண்டு புல்லரிக்கிறேன். இதன் பரப்பை வியந்தாய், பறவை என்றாய். ஆழம் நுழைந்தாய், ஆழி என்றாய். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்றால் ஆனதென்று முன்னீர் என்றாய். வியந்து கிடந்தவன் உடைந்து கிடந்தவளை மடியில் அள்ளி ஒட்ட வைத்தான். ஏ தமிழ், என்ன இது? திற, கண்களை திற. கண்களால் கடல் விழுங்கு. விசைப்படகு விரையும் போது கடலோடு ஒரு வெள்ளி வீதிபார். அன்பு கொண்டவர்களை காணும் போது துயரம் மெல்ல மெல்ல மறைவது மாதிரி தூரத்துக்கரை மெல்ல மெல்ல தொலைவது பார். ததும்பும் தண்ணீர் ஊஞ்சல் மேலே அழகு பறவைகள் ஆடுவது பார். தப்பு செய்துவிட்டு வந்த கணவர்கள் தாழ்திறவாத கதவுக்கு வெளியே நிற்பது போல் துறைமுகத்துக்குள் அனுமதியில்லாத கப்பல்கள் தூரத்தில் நிற்பது பார். அங்கொன்றும் எங்கொன்றுமாய் கடற் பட்டாம்பூச்சிகளாய் மிதக்கும் கட்டுமரங்கள் பார். காசுக்கு மனம் மாறும் வஞ்சகர்களைப் போல அங்காங்கே நிறம் மாறும் கடல் பார். நீ ஏன் பயப்படுகிறாய்? தன்னை கடைந்து கடைந்து கடந்து விட்டானே என்று கடல்தான் மனிதனை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் தன் புலன்களை பூட்டி கொண்டவள் திறக்கவே இல்லை. ஆடும் படகு ஆட ஆட அடிவயிறு அழுத்தியது அவளுக்கு. நிறந்தெரியாத பூச்சிகள் நெற்றி பொட்டில் பறந்தன. உள்ளே வளர்ந்து வளர்ந்து உடைய பார்த்தது குமட்டல் குமிழி. முகம் தூக்கி பார்த்தபோது அவன் கையில் பிசுபிசுத்தது அவள் கண்ணீர். அழுகிறாயா? கடல் நீரை மேலும் கரிக்க வைக்கிறாயா? கடலில் 3.6% உப்பு முன்னமே இருக்கிறது. அது போதும். எங்கே உன் இதழ் நீர் துப்பு? இணைக்கட்டும் கடல். ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள்? அவள் எழுத்துக்கூட்டி விசும்பினாள். அவன் சின்முறுவல் பூத்தான். தன்மேல் விழும் மண்ணை சோதனை என்று சொன்னதுண்டா விதை? ஒளியின் உரசலை சோதனை என்று சொன்னதுண்டா சிலை? இது பயிற்சி, முளைக்க வைத்து முழுமையாக்கும் முயற்சி. சோதனை என்று சொல்லாதே பெண்ணே. சொடுக்கு விரலுக்கு சோதனை அல்ல. அவள் வயிற்றில் புறப்பட்ட வாந்தி நெஞ்சில் வந்து நின்றுவிட்டது. தண்ணீர் கைகளால் அவள் தலைதாங்கி தவித்தாள். துவண்ட கொடிகண்டு துடித்தான் அவனும். இது கடல் நோய், ஒரு வகையில் இது ஒவ்வாமை. முதல் முதலாய் கடல் புகும் பலருக்கு இது வரவே வரும். கலங்காதே, சின்னஞ்சிறு சிரமங்களுக்கு உன் உடம்பை உட்படுத்து. எனக்கு இது தேவைதானா? அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாயில் விழுந்ததில் வார்த்தை நனைந்தது. தேவைதானா என்று கேட்டிருந்தால் தீயை அறிந்திருக்க முடியுமா? குரங்கிலிருந்து மனிதன் குதித்திருக்க முடியுமா? தூரத்தை நெருங்கி இருக்க முடியுமா? நேரத்தை சுருக்கி இருக்க முடியுமா? தேவைதான் முட்டைக்குள்ளிருக்கும் உயிரை மூச்சுவிட வைக்கிறது.
தேவைதான் உலக உருண்டைக்கு ஒரே பகல் கொண்டு வர யோசிக்கிறது. உணர்வுகளின் தேவை காதல், உணர்ச்சிகளின் தேவை காமம், உலகத்தின் தேவை உழைப்பு. இந்த தேவைகளின் வெவ்வேறு வடிவங்களே வாழ்க்கை. பெண் மீது காதலும் வெற்றி மீது வெறியும் இல்லையென்றால் இன்னும் இந்த பூமி பிறந்தமேனியாகவே இருந்திருக்கும். அவன் பேச்சுக்கு காது கொடுத்தது காற்று மட்டும்தான். அவளால் தாங்க முடியவில்லை ஒவ்வாத சூழல், உடன்படவில்லை உடம்பு. ஏதோ ஒரு திசையில், ஆனால் மிக மிக பக்கத்தில் மரணம் மையம் கொண்டிருப்பதாய்ப்பட்டது அவளுக்கு. என்னை கொல்லாதீர்கள், படகை திருப்புங்கள், படபடப்பாய் வருகிறதெனக்கு. அவன் இரு கைகளாலும் அவள் முகம் அள்ளினான். வசதியில்லாத இடங்களில் கூட வளைந்து வளைந்து முத்தமிட்டான். இடைவேளையில் பேசினான். இது ஓர் அனுபவம். படபடப்பு என்பது உயிருக்கு நேரும் உயர்ந்த அனுபவம். படபடப்பு இல்லையென்றால் பரிணாமம் இல்லை. முதன் முதலில் நிலவுக்கு மனிதனை கொண்டு சென்ற விண்வெளிக்களம் பூமிக்கு தெரியாத நிலவின் மறுபக்கத்தில் சுற்றத் தொடங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒளித்தொடர்பு அருந்து போக 33 நிமிடம் பூமியின் இதயம் படபடக்கவில்லையா? -27 டிகிரியில் எவரஸ்ட் உச்சிதொட இன்னும் 400 அடிதான் இருக்கையில், அந்த தூரம் கடக்கும் வரை ஆக்சிஜன் இருக்குமா என்று ஹிலாரி ஐயம் கிளப்ப, டென்சிங்கின் இதயம் படபடக்கவில்லையா? வடதுருவம் தொடும் முயற்சியில் 7 முறை விழுந்து, ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு விரல் இழந்து, 8ஆம் முறையும் தன் முயற்சி தொடர்ந்து, ஸ்டெலஜ் வண்டிகள் சிதறிப்போக, இழுக்கும் நாய்கள் இறந்து போக, இதுதானோ தன் கடைசி பயணம் என்று வெற்றிக்கு சற்று தூரத்தில் விரக்தியில் நின்றபோது எட்வின் ஃபியரியின் இதயம் படபடக்கவில்லையா? இன்னும் 10 நாட்களில் கண்ணுக்கு தெரியாவிட்டால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வேண்டும் என்று மாலுமிகள் போர்க்கொடி பிடிக்க, அந்த 9ஆம் ராத்திரியில் கொலம்பஸின் இதயம் படபடக்கவில்லையா? அவர்களை விடவா ஆபத்து உனக்கு. அவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்தவர்கள். நீ சுகமாயிருக்கிறாய். தாய்க்குரங்கின் பிடியில் இருக்கும் குட்டியைப் போல் நீ என் மடியில் பத்திரமாயிருக்கிறாய். பதறிப்பதறி சிதறிப்போகாதே. எழு தமிழ், எழு. ஒரு பேரலையின் உசும்பலில் விசைப்படகு ஆபத்தான ஆட்டம் ஒன்றாட, அந்த அதிர்வலைகள் அவள் உள்ளுக்குள் பரவி உசுப்ப, அவளுக்கு வந்துவிடும் போல் இருந்தது வாந்தி. அவள் தரைமேல் மீனாய் வலைமேல் உருண்டாள். தாழாமல் துடித்தவளை தாவி எடுத்து, அவளம் கொள்ளாதே தமிழ், இது ஓர் அனுபவம் என்றான். வேண்டாம், எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம். அவன் சட்டை விடுத்துளுக்கி சத்தமிட்டாள். அவனோ இயேசுவின் மலைப்பிரசங்கம் மாதிரி அலைப்பிரசங்கம் ஆரம்பித்தான். பயம், வயதுக்கு வந்த குழந்தை நீ. அனுபவங்களின் தொகுப்புதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்பட்ட அனுபவங்களையே நம்மீது திணித்தது. யாருக்கோ நேர்ந்த அனுபவங்களை ஒப்புக்கொள்ளுமாறு நம்மீது துப்பியது. ஆகவே தாத்தாக்களின் நகல்களாகவே தமிழன் தயாரிக்கப்பட்டான். எனவே பல நூற்றாண்டுகளாக இந்த இனம் இருந்த இடத்திலேயே இருக்கிறது. சாதிக்கும் மூளையிருந்தும் சோதிக்கும் முயற்சி இல்லை. வாழ்நாளில் 66,000 லிட்டர் தண்ணீர் குடித்தான். ஆயுளில் 1/3 தூங்கினான். 4 கோடி முறை இமைத்தான். 4.5 லட்சம் டன் இரத்தத்தை இதயத்தால் இறைக்க வைத்தான். 35,000 கிலோ உணவு, அதாவது எடையில் இந்திய யானைகள் 7 தின்றான். மறித்து போனான். இதற்குத்தானா மனித பிறவி? யாருக்கும் இங்கே குறைந்தபட்ச லட்சியம் கூட இல்லை. நமக்கேனும் வேண்டாமா? இற்றுப்போன பழைய இரும்பு வேலிகளை சற்றே கடக்க வேண்டாமா? இரத்தம் பார்த்தாலே மயங்கி விழும் ஒரு தலைமுறையை மீட்க வேண்டாமா? எழுந்து உட்கார். துன்பமென்பது மனதின் பிரம்மை. மனதை மாற்றுத் திசையில் ஆற்றுப்படுத்து. தும்மல், காதல், வாந்தி 3 வந்தால் அடக்கலாகாது. அதன் போக்கில் விட்டுவிடு. அவள் மெல்ல அசைந்தாள். கவிழ்ந்து கிடந்தவள் நிமிர்ந்து எழுந்தாள். கண் திறந்து கடல் பார்த்தாள். நடுக்கடல் கண்ட திடுக்கிடல் கண்ணில் தெரிந்தது. மூச்சு, நம்பிக்கை இரண்டையும் மெல்ல மெல்ல உள்ளிழுத்தாள். கடைவெளியில் ஆடிய கண்ணீருக்கு நங்கூரமிட்டாள். ஓங்கி அடித்த ஓரலை விசைப்படகின் விளிம்பு தாண்டி திட திரவமாய் அவள் மீது விழுந்தபோது ஓவென்றளறினாள். ஓசையோடு நன்றாய் நனைந்து விட்டாள். கலைவண்ணன் தொடாத பாகமெல்லாம் கடல் நீர் தொட்டுவிட்டது. ஓடி வந்தனர் உள்ளிருந்தோர். என்ன, என்னவாயிற்று? பாண்டியும் இசக்கியும் படபடத்தார்கள். ஒன்றுமில்லை, அலை. உள்ளே ஓடிய சலீம் துவைக்க வேண்டிய ஒரு துண்டை துடைத்து கொள்ள நீட்டினான். பரவாயில்லை, கடல் நோய் கொண்டவர்கள் நனைந்தால் நல்லதுதான். இசக்கி அனுபவம் சொன்னான். தண்ணீர் சொட்டச் சொட்ட தானே தலை தாங்கி தமிழ் ரோஜா அழுதாள். அதில் கண்ணீர் எது, தண்ணீர் எது? கடல் மீன் அழுத கதைதான். ஒரு கண்ணில் பாசம், ஒரு கண்ணில் பரிதாபம். மீனவர் பார்வை நிலைகுலைந்தவள் மீது நிலைத்தது. ஆவேசமாய் நிமிர்ந்தாள்.
இப்போதே கரை திரும்ப வேண்டும் என்றால் அழுத விழி துடைத்தபடி, மீன் விழுந்தாலும் விழாவிட்டாலும் மாலைக்குள் கரை சேர்ப்போம் என்றான் பாண்டி. அலையில் இந்த படகு கவிழ்ந்து விட்டால்? கவிழாது, கவிழ்ந்தாலும் எங்கள் உயிர் கொடுத்து உங்கள் உயிர் காப்போம் தங்கையே, தடித்த எழுத்துக்களில் பேசினான் இசக்கி. விடவில்லை அவள். டீசல் தீர்ந்துவிட்டால்? தீராது, 2800 லிட்டர் கொள்ளும் களத்தில் 2000 லிட்டர் அடைத்திருக்கிறோம், நம்பிக்கை சொன்னான் பாண்டி. படகை திருப்ப முடியுமா முடியாதா? அவள் கரைக்கே கேட்குமாறு கத்தினாள். யாரும் பேசவில்லை. முட்டிக்கொண்ட 2 அலைகள் எட்டி மோத தஞ்சாவூர் பொம்மையாய் தலையாட்டியது படகு. அவள் வயிற்றுக்குள் வட்டமிட்ட குமட்டல் குமிழி வளர்ந்து வளர்ந்து நெஞ்சு கடந்து தொண்டை தொட்டு வெளியேறியது. அவள் வளையெல்லாம் நனைய வாந்தி எடுத்தாள். கலைவண்ணன் தன் கட்டை விரல் வதித்து அவள் நெற்றி பொட்டை அழுத்தினான். மீனவர் பதறினர். சலீம் மட்டும் கலைவண்ணனை கேட்டே விட்டான். தங்கை வாந்தி எடுக்கும்படி அப்படி என்னதான் செய்தீர்கள்? பகுதி 6. உள்ளே எதையும் ஒழிக்காதே, துணிந்து விடு, துப்பிவிடு. ஆசையை துப்பு ஞானம் வரும், அச்சம் துப்பு வீரம் வரும், ரகசியம் துப்பு தூக்கம் வரும். அவள் அடிவயிற்றில் உழன்ற வாந்தி துப்பினாள். அழுத்தம் குறைந்தது, அமைதி வந்தது. நெற்றியில் அடித்த சம்பட்டி நின்றே விட்டது. மழை நின்ற பின்னால் இலை சொட்டும் துளிபோல் தலைவாரம் வடிந்தது சொட்டு சொட்டாய். அவள் வளை நனைய வாந்தி எடுத்தது கண்டு பதறிய மீனவர் சிதறி ஓடினர். காணாமல் போன வேகத்தில் மீண்டும் கண்ணில் தெரிந்தனர். பரதன் கையில் குடிநீர், பாண்டி கையில் கோப்பை தேநீர். இதற்கு தேநீர்தான் மருந்து, குடிதாயே குடி. இசக்கி வைத்திய வார்த்தை சொன்னான். பருகினாள் அவள் பாலில்லாத தேநீர். அவள் களைப்பை மாற்றும் கருப்பு தாய்ப்பால். துவண்ட கொடியை தோளில் அணைத்து வாந்தி எடுத்த கடைவாய் துடைத்து விரித்த குழலை விரல் கொண்டலைந்து காதலி துயரம் கண்ணால் அளந்து அவள் கண்ணோரம் சிந்திய கண்ணீர் துடைத்த கலைவண்ணன் இப்போது பரவாயில்லையா என்றான் இதமாக. புலவர்க்கு மட்டுமே புரியும் சில தமிழ் சொற்கள் மாதிரி அவனுக்கு மட்டுமே புரியும்படி ஒரு புன்னகை உரிந்தாள். அந்த பாலைவனச் சாரல் கண்டு பளிச்சென்று மலர்ந்தவன், எல்லாரும் ஜோரா ஒருமுறை கைதட்டுங்கள், தமிழ் புன்னகைக்கிறாள், தமிழ் புன்னகைக்கிறாள் என்று தன்னை மறந்து கத்தினான். அவர்கள் குழந்தைகளாய் சிரித்தார்கள், குதூகலமானார்கள். மார்கழி மாத வெயில் மறைவதற்குள் துணிகாய வைக்க துடிக்கும் ஒரு சலவைக்காரியைப் போல அந்த புன்னகை மறைவதற்குள் அவளை கரை சேர்த்துவிடக் கருதினார்கள். மின்னல் வேகத்தில் மீன்பிடிக்க ஆயத்தமானார்கள். பாண்டி கட்டளையிட்டான். பரதா, விசைப்படகின் வேகம் குறை. இந்த இடத்தில் ஆழமறி. இரும்பு குண்டை நுனியில் கட்டிய பிளாஸ்டிக் கயிறு எடு, வீசு. கடலில் விடு, விடு போகட்டும். அது தரை தொட்ட உணர்வு தட்டுப்படுகிறதா? இப்போது எடு. ஆழக்கயிற்றின் நீளமல எத்தனை பாகம்? இசக்கி அளந்து சொன்னான். 14 பாகம். 14 பாகமா? பரவாயில்லை. 25 மீட்டர். இறக்கு இறக்கு, வலைகளை இறக்கு. ஐயா பேனாக்காரரே, அம்மா தமிழ் ரோஜா, ஓரமாய் ஒதுங்குங்கள். வலையோடு சேர்த்து கடலோடு எங்கள் இரும்பு வட்டம் இறங்கும். தலையில் மோதலாம், தள்ளி இருங்கள். ஏய் இசக்கி, ஓ சலீம், வளைவிரிய வசதியாய் பக்கப்பலகை இறக்கு. கவனம், ஒவ்வொரு பலகையும் 90 கிலோ. நகர்த்துவிட்டு நகராவிட்டால் முகத்தை பீக்கும். மீன் விழும் முன்னே நீ விழக்கூடாது. சுறாக்கள் உன்னை சுவைத்துவிடக் கூடாது. அப்புறம் உன் வைப்பாட்டிக்கெல்லாம் நான் வாழ்வு தர முடியாது. இரும்பு வடத்தில் வேகம் இருக்கு, பக்க பலகையை பார்த்து இறக்கு. கடலில் எரிந்த வலை காணாமல் போக மிதந்த மிதவைகள் அமிழ்ந்து போக பக்க பலகையில் பாரம் அழுத்த ஆடிக்காற்றில் பாவாடையாய் அகலப்பட்டது வலை. விழித்த விழி விழித்தபடி வியந்து நின்ற தமிழ் ரோஜா, படகுக்கு வாழ்முளைத்த மாதிரி வலை மிதந்து கொண்டே வருமா என்றாள். ஆமாம், கடலின் தரையை வலை தடவிக்கொண்டே வரும். வலை நீளும் எல்லைக்குள் எந்த மீன் வந்தாலும் அது வலைபடும். வலையில் மாட்டிய மீனும் அரசியல்வாதியிடம் மாட்டிய பணமும் ஒன்றுதான். சிக்கினால் மீளாது. வெண்கல உண்டியலில் வெள்ளிக்காசுகளாய் ததும்பி சிரித்தாள் தமிழ் ரோஜா. இதுவல்லவோ நான் எதிர்பார்த்தது, இதுவல்லவோ என் மனம் கேட்டது. இதற்காக வல்லவோ நான் தண்ணீரில் தவம் இருப்பது. சிரி பெண்ணே சிரி. இந்த கடல் இத்தனை யுகமாய் எத்தனை சிரித்ததோ அத்தனை சிரிப்பையும் மொத்தமாய் சிரி. சுக்கானறையில் பரதன், சமையலறையில் சலீம், விசைப்படகின் வெளித்தளத்தில் அணில் மனிதர்களாய் பாண்டியும் இசக்கியும். விசித்திர வாழ்க்கை இவர்களுக்கு என்றால் தனிந்த குரலில் தமிழ். விளங்கவில்லை. உனக்கு மட்டுமல்ல, உலகுக்கே விளங்கவில்லை. இவர்கள் இந்த மண்ணின் பூர்வக் குடிகள். காற்றை எதிர்த்து கடல் கிழிப்பவர்கள்.
கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாகரிகத்தை நடவு செய்தவர்கள், பூமியின் மையக்கோட்டுக்கு மேலே போனவர்கள், ஆனால் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள். மனிதனின் முதல் தொழில் மீன்பிடித்தல்தான். வேட்டையே மீன் வேட்டையில்தான் ஆரம்பித்தது. இன்னும் பசிபிக் தீவுகளில் சில பழங்குடிகள் அம்புதொடுத்துத்தான் மீன் பிடிக்கிறார்கள். அந்த பழந்தொழில் செய்த இனம் இன்னும் பழமையாகவே இருக்கிறது. இந்த மீன் நாற்றத்தில் மூக்கு மூடுகிற சில மனிதர்களைப் போலவே இவர்களை பார்த்து கண்மூடிக்கொண்டது காலமும். இயற்கை தாளாட்டினால் இந்த கடல் இவர்களுக்கு தொட்டில், இயற்கை தள்ளிவிட்டால் இந்த கடல் கல்லறை. கரை மீண்டால் இவர்கள் மீன் தின்னலாம், கரை மீளாவிட்டால் இவர்களை மீன் தின்னும். வேட்டையாடு அல்லது ஆடப்படு, இதுதான் இந்த தண்ணீரில் எழுதப்பட்ட அழியாத வாசகம். அதோ பார், இந்த உப்பு காற்றில் துருபிடித்து விட்டது இரும்பு வடம். சுக்கான் இரும்பில் துரு, சமைக்கும் அடுப்பில் துரு, நட்ட கம்பியில் துரு, விசைப்படகின் விளிம்பில் துரு. இன்னும் துருபிடிக்காது இருப்பது இவர்களின் எலும்பு மட்டும்தான். அவன் பேச்சிலிருந்த உண்மையும் உள்ளார்ந்த கண்ணீரும் தடுமாற வைத்தன தமிழை. இப்போது புரிகிறது என் வாழ்க்கை எவ்வளவு மெல்லியதென்று. என் வீட்டு கூண்டு கிளிகூட எவ்வளவு பத்திரமாயிருக்கிறது. என் வாழ்க்கை என் சாப்பாட்டு மேசைக்கே வந்துவிட்டது. ஆனால் இவர்களோ கரையில் தொலைந்த வாழ்க்கையை கடலில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மெல்லிய வாழ்க்கை என் வாழ்க்கை, பனித்துளிக்குள் பள்ளி கொள்ளும் வாழ்க்கை. என் குரோட்டன்ஸ், என் செல்லனாய், $1,000 இலைகளின் மேலே அள்ளி தெளித்த புள்ளிகள், காற்றாடும் மொட்டை மாடி, கண்ணடிக்கும் நட்சத்திரம், சுருக்கம் விழாத படுக்கை, சுதந்திரமான குளியல், கை நிறைய காசு, பை நிறைய கனவுகள். இந்த சந்தோஷ வட்டத்தில் நான் சௌகரியமாயிருக்கிறேன். ஆனால் இவர்களுக்காக நான் இறக்கப்பட முடியும், என்னால் இவர்களாக இருக்க முடியாது. என் சுவாச உறுப்புக்கள் தரைக்கு மட்டுமே ஏற்றவை, தண்ணீருக்குள் தள்ளாதீர்கள். அவள் சத்தமிட்டு பேசவில்லை, ஆனால் அவள் கருத்து உரத்து நின்றது. உண்மை சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன் என்ற உறுதி இருந்தது. வாடிய கீரையை தண்ணீர் தெளிப்பது மாதிரி வாடிய அவள் முகத்தில் வேர்வை தெளித்தது வெயில். தன் கசங்காத கைக்குட்டையில் அவளின் கசங்கிய முகம் துடைத்தான். தாயின் முதுகை கட்டிக்கொண்டு முதல் முதலாய் யானை பார்க்கும் ஓர் குழந்தை போல் கலைவண்ணன் முதுகை கவசமாய்க் கொண்டு அவள் கடல் பார்த்தாள். பார்த்து வியந்து பயந்தவள் பதறி சொன்னாள், ஐயையோ இதில் விழுந்தாள். அவ்வளவுதான், குன்றில் தொலைத்த குன்றிமணிதான், கடலில் விழுந்த கடுகுதான். அவள் செல்ல கேள்வியால் சீண்டினாள். இப்போது புயல் அடித்தால்? அடிக்காது, புயல் நல்ல விருந்தாளி, சொல்லாமல் வருவதில்லை. திடீரென்று கடலுக்குள் எரிமலைகள் வெடித்தால்? வங்காள விரிகுடாவில் அதற்கு வசதி இல்லை. இது இந்து மகா சமுத்திரத்தின் குழந்தை. பெரும்பாலும் ஆழமில்லை, எரிமலைகள் எங்குமில்லை. பர்மா கரையோரம் செடுபா தீவுகளில் சின்ன சின்ன எரிமலைகள் உண்டு. ஆனால் அவை அனல் கக்குவதில்லை, மணல் கக்கும். முன்னாளில் இது கடல் என்று கூறப்பட்டதில்லை. கங்கை ஏரி என்பதுதான் இதன் சின்ன வயது செல்லப் பெயர். விசைப்படகில் ஓட்டை விழுந்து விறுவிறுவென நீர் புகுந்து மொத்தத்தில் எல்லோரும் மூழ்கிவிட்டால்? கவலை கொள்ளாதே கண்ணே, ஓர் அலையின் முதுகில் ஏறிக்கொண்டு உலகம் சுற்றி வருவோம். அவள் சலவை நிலவாய் சட்டென்று சிரித்தாள். அலைமுதுகில் ஏறிக்கொண்டால் உலகம் சுற்ற முடியுமா? ஆமாம், தென்கடலில் தோன்றும் பேரலைகள் 24 மணி 5 நிமிடத்தில் உலகத்தை சுற்றிவிட்டு ஓடி வந்து விடுகின்றன. அப்படி எனக்கும் உனக்கும் ஓர் இலவச அலை கிடைக்காதா? சுற்றும் உலகத்தை நீர்வழியே சுற்றி வர மாட்டோமா? எனக்கு மீண்டும் தலை சுற்றுகிறது. அவளை தாங்கி பிடித்து தலைமுடி தடவி விசைப்படகின் விளிம்பில் சாய்த்து நெற்றியில் அன்பு தடவி ஆதரவு செய்தான். 2 மணி நேர இடைவேளைக்கு பிறகு மீனவர்கள் வலை இழுத்தார்கள். நீரில் கிடந்த இரும்பு வடங்கள் எந்திர சுழற்சியில் ஏறின மேலே. அமிழ்ந்த மிதவை மீண்டும் மிதக்க பக்க பலகைகள் பளிச்சென்று தெரிய மீனவர்கள் இழுக்க இழுக்க நீல வலைகள் நிறைத்தன படகை. எந்த முகத்திலும் உற்சாகமில்லை, வலையில் மீன்பட்ட அறிகுறி இல்லை. வலையில் அங்காங்கே ஒட்டி வந்த பச்சை பாசி அது தரை தடவி வந்ததென்றே தடயம் சொன்னது. கலைவண்ணன் முகத்தில் கவலை கோடு. அரசனை யாசித்து வெள்ளை வேட்டியோடு போன புலவன் அழுக்கு வேட்டியோடு திரும்பி வந்ததைப் போல மீன்பிடிக்கப் போன வலை பாசி பிடித்தல்லவா வந்திருக்கிறது. தமிழ் ரோஜாவும் தவித்து போனாள். முழு வலையும் இழுத்து முடித்தார்கள். இல்லை, பெருமீன்கள் இல்லை. ஏழை கிழவியின் சுருக்குப்பையில் மூளையில் அங்கங்கே முடங்கி கிடக்கும் சில்லறைகளைப் போல வலையின் ஆழத்தில் சில சில்லறை மீன்கள் சேர்ந்திருந்தன. வலை உதறுங்கள், வலை உதறினார்கள். வா வா தமிழ், வந்து பார். அவள் தட்டு தடுமாறிக்கொண்டே ஆடும் படகில் ஓடி வந்தாள். தட்டை மீன்கள், குட்டி மீன்கள், உருளை மீன்கள்,
பெயரிடப்படாத சில பிண்ட பிராணிகள், சின்ன சின்ன ஜெல்லி மீன்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆக்டோபஸ்கள் குதித்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் தவழ்ந்தும் பல வண்ணங்களில் படங்காட்டின. சரியாய் விழவில்லை என்று பாண்டி சொன்னான். சமையலுக்கே காணாதே என்று சலீம் சொன்னான். இன்னொரு முறை வளை போட நேரமில்லை, தங்கை பாவம் தாங்காது, கரை திரும்ப வேண்டியதுதான் என்றான் இசக்கி. எல்லார் முகத்திலும் கவலை வளை விரித்தது. கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை தனியே அழைத்தான். அவள் உள்ளங்கைகளை தன் கன்னங்களில் ஒற்றிக்கொண்டு சொன்னான், இதோ பார் தமிழ், 30 கிலோமீட்டர் கடல் கடந்து வந்த பிறகு வெறுங்கொய்யோடு திரும்புவது கால விரயம், காசு விரயம், டீசல் விரயம். பல்லை கடித்துக்கொள், இன்னொரு வளைவீச்சுக்கு வாய்ப்பு கொடு. அவன் கெஞ்சினான். தலையை அழுத்து பிடித்து உட்கார்ந்தவள் சற்று நேர போராட்டத்துக்கு பிறகு சரி என்றாள். உப்புக்கரித்த அவள் கன்னத்தில் இனிக்க இனிக்க முத்தமிட்டான். மீண்டும் பிளாஸ்டிக் கயிறு இறக்கி ஆழம் அறியப்பட்டது. இப்போது 22 பாகம் 40 மீட்டர். மீண்டும் இரும்பு வடம் இறக்க, பக்கப்பலகை குதிக்க, வளைகள் மறைய, மிதவைகள் அமுழ நிகழ்த்தப்பட்டது 2ம் வளைவீச்சு. இந்த முறை மீன் விழும் என்றான் பாண்டி. எப்படி என்றான் கலை. ஆழமறியும் இரும்பு குண்டு தரை தொடும் போது தரை பாறையாயிருந்தால் மீன் விழாது, சகதியாயிருந்தால் மீன் விழும். வளை முதலில் விரித்தது பாறையில், இப்போது விரிப்பது சகதியில், மீன் விழும். அவன் நினைத்ததும் நடந்தது, நினைக்காததும் நடந்தது. அவன் நினைத்தபடி விரித்த வலையில் மீன்கள் விழத் தொடங்கின. அவன் நினைக்காத ஒன்றும் நிகழ்ந்தது. எந்திரத்துக்கு டீசல் விநியோகத்தை சீர் செய்து அனுப்பும் டைமிங் பிளேட் உடைந்து விசைப்படகு நின்று விட்டது. அது நீலக்கடலில் கருப்பு இரவு கவியும் நேரம். பகுதி 7. ஐயையோ, படகு பழுதா? ஓடுமா ஓடாதா? கரையோடு சேருமா இல்லை கடலோடு மூழ்குமா? அப்போதே சொன்னேன், உதவாது இந்த உயிர் விளையாட்டு என்றேன். அனுபவம் அனுபவம் என்றீர்கள். கடைசியில் வாழ்வா சாவா என்ற அனுபவத்திற்கல்லவா வரவழைத்து விட்டீர்கள். தீக்குச்சி கொளுத்தி விளையாடும் குழந்தைகள் மூங்கில் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டது மாதிரி இந்த விளையாட்டு பயணம் வினையாக வல்லவா முடிந்துவிட்டது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், இது படகா இல்லை நாம் மிதந்து வந்த கல்லறையா? கோழி கூட்டுக்குள் பாம்பு நுழைந்து விட்டால் பக்கவாட்டில் ரெக்கையடித்து படபடக்கும் கோழி மாதிரி அவள் பயந்து நடுங்கி பதறி ஒடுங்கி பட்டாசு பாஷை பேசினாள். அமைதி அமைதி, அவசரப்படாதே, குடியும் மூழ்கிவிடாது, படகும் மூழ்கிவிடாது, கொஞ்சம் பொறு. அவளை அமைதிப்படுத்தியவன் நின்ற படகின் மேல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த பாண்டியை நிறுத்தி, படகில் என்ன பழுது என்றான். எந்திரத்திற்கு எண்ணெய் வரத்து நின்றுவிட்டது. எந்திரத்துக்கு வரும் எண்ணெய்க்கு அழுத்தம் கொடுத்தனுப்பும் டைமிங் பிளேட் உடைந்து விட்டது. நல்லவேளை மாற்றுத்தகடு இருக்கிறது. மாற்றத் தெரிந்த பரதனும் இருக்கிறான், மாற்றிவிடலாம். எவ்வளவு நேரமாகும்? 2 மணி ஆகலாம். 2 மணி நேரமா அல்லது இரவு 2 மணியா? தமிழ் ரோஜா தடுத்து கேட்டாள். பயம் வேண்டாம் தாயே, 2 மணி நேரம்தான். அவன் போய்விட்டான். மீண்டும் தமிழ் ரோஜா விட்ட இடத்திலிருந்து புலம்ப ஆரம்பித்தாள். முடியாது, இதை பழுது பார்க்க முடியாது. விடியாது, இதோ வந்து கொண்டிருக்கும் இரவு விடியாது. இந்த படகு கரை சேர்வது இருக்கட்டும், நம் உயிர் போன உடலாவது கரை சேருமா? சொல்லுங்கள் கலைவண்ணன், சொல்லுங்கள். இரு கைகளாலும் அவன் மார்பில் மாறி மாறி குத்தி அவன் உணர்ச்சி காட்டாததால் தன் முகத்தையும் அவன் மார்பில் முட்டி முட்டி அழுதாள். அவன் அவளை திட்டாமல் பேசினான். இதோ பார், இது மிகை. வாழ்வை கற்பனை செய், சாவை கற்பனை செய்யாதே. பூக்கள் காற்றில் உதிர்ந்தால் பூகம்பம் வந்துவிட்டதென்று புலம்பி திரியாதே. உச்சி வானத்தில் நிலா வந்தால் தலையில் விழுந்து விடுமோ என்று சந்தேகப்படாதே. இன்பத்தை கற்பனை செய்து பார், துன்பத்தை யதார்த்தமாய்ப்பார். படகு பழுதானதொரு சின்னஞ்சிறு செய்தி. உடனே இதுதான் வாழ்வின் கடைசி இரவென்று கருகி போகாதே. இன்பத்தை இரண்டாய்ப்பார், துன்பத்தை பாதியாய்ப்பார். அவளுக்கு உறுதி ஊட்டும் பாவனையில் ஒளிகுறைந்த துணியில் அவன் சொல்லச் சொல்ல அவள் கண்கள் சொட்டு சொட்டாய் தமிழ் பேசின. கண்ணீர் திட உணர்ச்சிகளின் திரவ மொழி. ஏய், என்ன இது? ஓர் இடைவேளைக்கு பிறகு இது கண்ணீரின் 2ம் பாகமா? நீ எப்படி இப்படி தண்டுவடம் இல்லாத புழுவாய் தயாரானாய்? நீ கர்ப்பத்தின் சுவர்களை உதைத்து உதைத்து வெளிவந்த குழந்தையா இல்லை முட்டையின் ஓடுகளை முட்டாமல் வெளிவந்த குஞ்சா? புராணங்கள் சொல்லும் பெண்களின் பழைய கலவையை விட்டு வெளியே வா. என்ன கலவையது என்ற பாவனையில் அவள் தன் கண்ணீர் கண்களை உயர்த்தி கேட்டாள். இது கேள், இந்திய புராணம் சொல்கிறது, எல்லாம் படைத்து முடித்த பிரம்மன் கடைசியாய் பெண்ணை படைக்க முயன்றபோது தேவையான மூலகங்கள் தீர்ந்திருக்க கண்டான், யோசித்தான், படைத்து வைத்த ஒவ்வொன்றிலும் பங்கெடுத்தான்.
நிலாவின் வட்ட முகத்தை, வளர்ந்த கொடியின் வளைவு நெளிவுகளை, புல்லின் மெல்லிய அதிர்வுகளை, நாணலின் மென்மையை, பூக்களின் மலர்ச்சியை, மானின் பார்வையை, உதய சூரியனின் உற்சாகத்தை, மேகத்தின் கண்ணீரை, காற்றின் அசைவை, முயலின் அச்சத்தை, மயிலின் கர்வத்தை, தேனின் இனிமையை, புலியின் கொடூரத்தை, நெருப்பின் வெம்மையை, பனியின் தன்மையை, குயிலின் கூவலை, கொக்கின் வஞ்சகத்தை, கிளியின் இதயத்தை, சக்கரவாகத்தின் கற்பை ஒட்டுமொத்தமாய்ச் சேர்த்து பெண் படைத்தானாம் பிரம்மன். நான் பெண், சுதந்திரமான பெண். நான் அச்சப்படுவதற்கும் அழுவதற்கும் கூட எனக்கு சுதந்திரமில்லையா? அவன் அவள் கண்ணீரை தொட்டுக்கொண்டு சிரித்தான். அறியா பெண்ணே, அழுகையும் அச்சமும் தீர்ந்த நிலைதான் சுதந்திரம். இதோ பார், பூமி உருண்டை இன்னொரு நூற்றாண்டுக்குள் சுற்றப்போகிறது. பெண் மாறிக்கொண்டிருக்கிறாள். தலையணை உரை மாற்ற மட்டுமே தயாரிக்கப்பட்ட பெண் துப்பாக்கிகளுக்கு தோட்டா மாற்ற தயாராகிவிட்டாள். மாறிவிடு, நீயும் மாறிவிடு. உடைந்த தகடுகளற்றி புதிய தகடு பொருத்தும் முயற்சியில் பரதன் முனைந்திருக்க பாண்டியும் இசக்கியும் சேர்ந்து அவனுக்கு 6 கரங்களானார்கள். நீல வானத்தில் ஜெட் விமானம் விட்டுப்போன புகை திட்டுத்திட்டாய் தெரிவது மாதிரி இருள் கவியும் கடல் மீது அங்கங்கே வெள்ளலைகள். 23 ஆண்டுகளாய் அவள் சந்திக்காத ஓர் இரவு அவளை சந்திக்க வந்தபோது அவள் மெய்யாகவே மிரண்டு போனாள். படமெடுத்துச் சீரும் பாம்பாய் ஓசையோடு சீரும் வாடை காற்று, விசைப்படகில் வெளிச்சம் விழும் கடற்பரப்பை தவிர சுற்றி கருப்புச் சுவர் எழுப்பி நிற்கும் இரவு, வானத்தில் அணைந்து அணைந்து எச்சரிக்கும் நட்சத்திரங்கள், நிலாவை பெற்றெடுப்பதற்கு பிரசவ வழியில் சிவந்து கொண்டிருக்கும் கிழக்கு, அலைகளின் தழுக் தழுக் ஓசைகளில் தழும்பி ஆடும் படகு, இவையெல்லாம் அவள் அச்சத்தை மெல்ல மெல்ல அதிகரித்தன. அழுது அழுது கண்கள் சிவந்தும் கண்ணீர் உறைந்தும் போனவள், இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்றாள் குழந்தையாய் குழைந்து குழைந்து. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம், அதுவரை என்ன செய்யலாம்? கண்மூடி தியானம் செய்வோம், கவிதை செய்வோம், நீ அனுமதித்தால் காதல் செய்வோம். விரல் விழுந்துவிட்டால் அழுது கொண்டிருக்க கூடாது. நகம்பட்டும் நேரம் மிச்சமென்று நினைத்து கொள்வோம். படகு பழுதானதென்றால் பதறிக்கொண்டிருக்க கூடாது. கடலில் ஓர் இரவு என்ற கட்டுரைக்கு குறிப்பெடுப்போம். இப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? கல்வியோடு வாழ்க்கையை கல்யாணம் செய்தபோது கிடைத்தது. ஒரு ஜப்பானிய கவிதை சொல்வேன், கேட்டுக்கொள்வாயா? சொல்லுங்கள். சோதனையை அனுபவிக்க பழகி கொண்டிருக்கிறேன். எரிந்து விட்டது வீடு, இனி தெளிவாய்த் தெரியும் நிலா. இந்த கவிதையை வாழ்க்கைப்படுத்த கற்றுக்கொண்டேன். தண்ணீரில் எடையிழக்கும் பாரம் போல் துன்பம் எடையிழந்தது. தங்கத்தின் துருவல்களை சேகரித்தே ஒரு நகை செய்து விடுவது போல் கஷ்டங்களை சேகரித்தே நாம் களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். களையின் முதல் எதிரி பசி. முதல் நண்பனும் அதுதான். ஓ, உனக்கு பசிக்கிறதா? இந்த நேரத்தில் அந்த படகில் ஒரே ஓர் ஆறுதல் சலீமின் சமையல் வாசனைதான். வாந்தி கண்ட தமிழ் ரோஜா பகல் முழுவதும் தேநீர் தவிர எதையும் அருந்தவில்லை. அவளோடு அவள் பட்டினியை பங்கெடுத்து கொண்டவனும் அதுவரை எதுவும் அருந்தவில்லை. சாப்பிடுங்கள், எங்களுக்கே பசிக்கிறதே, உங்களுக்கு பசிக்காதா? சோற்றின் முக்கால் பாகத்தை மீன்குழம்பில் மூழ்கடித்து தட்டேந்தி நின்றான் சலீம். ஆனால் அதில் மீன் துண்டு கிடப்பது கண்டு உயிருள்ள பாம்பை கண்டது போல் தன்னை பின்னிழுத்து கொண்டாள் தமிழ் ரோஜா. மன்னித்து விடுங்கள் சலீம், தமிழ் சைவம் என்றான் கலைவண்ணன். அப்படியானால் மீன் அசைவமா என்றான் சலீம். தயவு செய்து போய்விடுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை. மூக்கையும் முகத்தையும் மூடிக்கொண்டாள் தமிழ் ரோஜா. வெறும் சோறு வெறும் ரசம் தர முடியுமா தமிழுக்கு? இப்போதே தருகிறேன் என்ற சலீம் ஒரு தட்டை கலைவண்ணன் கையில் தந்தான். மறுதட்டை ஏந்தி கொண்டான். ததும்பும் படகில் தடுமாறாமல் ஓடினான். சோற்றில் ரசமூற்றி சுடச்சுடக் கொண்டு வந்தான். தமிழுக்கு பசித்தது. தட்டை வாங்கி கொண்டாள். உடனே சாப்பிடாமல் உற்று உற்று பார்த்தாள். தட்டிலிருந்த பிசுக்கு அவளை புசிக்க விடவில்லை. தூக்கம் வந்தால் தலையணை தேவையில்லை, பசி வந்தால் சுத்தம் தேவையில்லை. அவள் பிசுக்கை மறந்தாள், பிசைந்தாள். ரசமே சோராய், சோரே ரசமாய் மாறும் ரசவாதம் நிகழ்ந்தது. ஒருவாய் அள்ளி உண்டாள். மென்ற சோற்றை விழுங்க முடியாமல் உள்ளே ஏதோ உறுத்தியது. சமையலறையில் பாண்டி சலீமை திட்டிக் கொண்டிருந்தான். மீன்கரண்டியை ரசத்தில் போடாமல் உனக்கு பரிமாறவே தெரியாதா? அவ்வளவுதான், தமிழ் ரோஜா தன் குடலைத் தவிர எல்லாவற்றையும் மொத்தமாய் துப்பிவிட்டாள். தட்டை வீசி எரிந்தாள். அது வங்காள விரிகுடாவில் விழுந்தது. தயவு செய்து என்னையும் இந்த கடலில் எரிந்து விடுங்கள். அவள் சத்தத்தில் அப்போதுதான் தூங்கப்போன கடல் துடித்து எழுந்தது. பகுதி 8. வாழ்வின் மர்மம்தான் வாழ்வின் ருசி.
நாளை நேர்வதறியாத சூட்சுமம்தான் அதன் சுவை. எதிர்பாராத வெற்றிதான் மனித மகிழ்ச்சி. தோல்வியும் எதிர்பாராமல் வருவதால்தான் மனிதன் அதன் முன் நிமிஷம் வரைக்கும் முயற்சியில் இருக்கிறான். மரண தேதி மட்டும் மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் மரணம் வருமுன்பே அவன் மரித்து போவான். வாழ்க்கையும் ஒரு வகையில் கண்ணீரை போலத்தான். இரண்டும் எதிர்பாராமல் வருவதில்தான் பெருமை. சரியாகிவிட்டது, டைமிங் பிளேட் பழுது பார்த்தாகிவிட்டது. அவிழ்ந்த லுங்கி தெரியாமல் ஆடி குதித்து கத்தினான் சலீம். படகுக்குள் அதுவரைக்கும் கோமாவில் கிடந்த சந்தோஷம் அங்குளம் அங்குளமாய் அசையத் தொடங்கியது. கருத்த முகங்களில் மகிழ்ச்சி நுரைத்தது. அந்த தடித்த இரவுக்கும் வாடைக்காற்றுக்கும் அந்த செய்தி மட்டுமே ஆறுதல். மாலையின்றி மேலமின்றி பரதனுக்கு பாராட்டு விழா. கலைவண்ணன் ஓடிப்போய் அவன் கை குலுக்கினான். எண்ணெய் பிசுக்கில் ஊறிய அழுக்கு. அதனால் என்ன, உழைக்காதவன் கையில் தங்கமும் அழுக்கு, உழைப்பவன் கையில் அழுக்கும் தங்கம். நாங்கள் படித்தவர்கள்தாம், ஆனால் பழுது பார்க்க பயன்படவில்லை எங்கள் படிப்பு. நீங்கள் படிக்காதவர்கள், ஆனால் பழுது பார்த்து கொடுத்தது உங்கள் பயிற்சி. நன்றி பரதன், நன்றி. தன் அழுக்கு கையை இழுத்து கொண்டு பரதன் சிரித்தான். பிரசவத்தில் முதலில் தலை நீட்டும் குழந்தையைப் போல துண்டு முகம் காட்டியது தூரத்து நிலா. சரி சரி, கரைக்கு திருப்புங்கள் படகை. வாடைக்காற்று வாட்டுகிறது, தங்கை தாங்காது. மீன் விழாவிட்டால் பரவாயில்லை, இவர்களை கரை சேர்த்து திரும்பி வருவோம். பாண்டியின் கரகரப்பான ஆணை கேட்டு சுறுசுறுப்பான படகு நங்கூரம் களைய தயாரானது. கலைவண்ணன் முகத்தில் கவலை கப்பியது. பாண்டி, மீன் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது. ஏன்? படகுதான் நின்று விட்டதே, வலை பயணப்படவில்லையே. கண்களை கடலுக்கும் காதுகளை அவர்கள் பேச்சுக்கும் கடன் கொடுத்திருந்தாள் தமிழ் ரோஜா. தலைதாழ்த்தி பேசினான் கலைவண்ணன். மன்னிக்க வேண்டும், எங்களால் உங்களுக்கு இன்னல். உங்கள் படகில் துன்பம் ஜோடியாக குதித்து விட்டது. பரவாயில்லை பேனாக்காரரே, திரும்பி வந்து மீன் பிடித்துக் கொள்கிறோம். இருவரும் மௌனமானார்கள். வாடைக்காற்று மட்டும் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தது. மீன் விழ வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் போக வேண்டும்? எதிர்பாராத குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள். கேட்டவள் தமிழ் ரோஜா. இது உண்மைதானா என்று கண்களை உருட்டி உருட்டி பார்த்த பாண்டி, இன்னும் 5-6 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் என்றான். போகலாம், இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், மீன் பிடித்து கொண்டே போகலாம். படகை முன்னோக்கி செலுத்துங்கள். நிஜம்தானா இது? நிலைகுத்தி நின்றான் கலைவண்ணன். பேசுவது தமிழா, இல்லை பெருங்கனவின் குரலா? பகலெல்லாம் உணவு கொள்ளாமல் வண்ணம் உதிர்ந்து கிடக்கும் என் வசீகரச் சித்திரம் தோழர்களின் வயிறு வாடக்கூடாதென்று வாய்திறந்து பேசியதா? மற்றவர் நலனுக்காக தந்துயரம் பொறுக்கும் தன்னல மறுப்பு இருக்கும் வரைக்கும் காற்றும் மழையும் பூமியில் இருக்கும். கடல்கள் தங்கள் கரைதாண்டாது இருக்கும். தன் மௌன விரதத்தை சத்தமிட்டு முடித்து கொண்ட விசைப்படகு ஒரு போர் கோபத்தோடு புறப்பட்டது. கிழக்கே கிளம்பிய நிலாவை தொட்டுவிட தன் நீண்ட மூக்கை நீட்டியது. உற்சாகம்தான், படகு முழுக்க ஒரு பரவசம்தான். மீன் குழம்பு சாப்பிடுவதே அவர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிதான். கொஞ்ச நேரம் தட்டாராய்ச்சி செய்து கொண்டிருந்த இசக்கி சலித்து கொண்டான். என்ன சலீம், மீனின் நடுத்துண்டம் பாண்டிக்கு, வாள் பரதனுக்கு, தலை மட்டும் எனக்கா? சாப்பிடுங்கள், அதில்தான் மூளை இருக்கிறது. மீன் தலை சாப்பிட்டால் மூளை வளரும். அப்படியா? நீ பிறந்ததிலிருந்து மீன் தலையே சாப்பிட்டதில்லையா? பொசுக்கென்று எல்லோரும் சிரித்ததில் புறையேறிவிட்டது. சத்தங்கேட்டு ஓடி வந்த தமிழ் ரோஜா தண்ணீர் ஊற்றி கொடுத்தாள். கலைவண்ணன் அவர்கள் தலை தட்டி தட்டி சிரிப்பு புறையேறிய சிரமம் குறைத்தான். ஏதோ ஒரு கூச்சம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் பின்வாங்கினார்கள். படித்தவர்கள் தங்களை உபசரிக்கிறார்களே என்ற பாமர பதுங்கள். நெளிந்து கொண்டே பரதன் கேட்டான், நீங்கள் சாப்பிடவில்லையா? சாப்பிடுவோம், இன்று எங்களுக்கு நிலாச்சோறு என்றவன் தமிழ் ரோஜாவை அழைத்து கொண்டு படகின் பின்விளிம்பில் இருள்கவிழ்ந்த பிரதேசம் ஏகினான். அவள் அவன் மடியில் விழுந்து குறுகி குறுகி ஒரு குட்டியானாள். அவன் கங்காருவானான். வானத்தில் நிலா, வயிற்றில் பசி. என்னவோ நிலாச்சோறு என்றீர்களே, சைவப் பெண்ணே, இன்றுனக்கு நிலவே சோறு. நிலவை தின்றுவிடு. நிலா சைவமா? நிச்சயமாய் சைவம்தான். எப்படி? அங்குதான் உயிர்கள் இல்லையே. அவள் பசியில் சிரித்தாள். அலைகளோடு சடுகுடு விளையாடும் நிலவின் கிரணங்களில் நெஞ்சு கரைந்தாள். பௌர்ணமி பார்த்தால் கடல் பொங்குகிறதே, அது ஏன் என்றாள். பிரிந்து போன மகளை பார்த்தால் பெற்றதாய் பொங்க மாட்டாளா? யார் மகள், யார் தாய்? கடல் தாய், நிலா மகள். எனக்கு இந்த காதுக்கு பூ வைக்கும் கவிதைகள் பிடிக்கவில்லை. நான் சொல்வது கவிதையல்ல, விஞ்ஞானம்.
பூமியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட துண்டுதான் நிலா என்று ஒரு விஞ்ஞான முடிவு உண்டு. எப்படி? பூமி தோன்றி அதன் எரிமலை குழம்புகள் ஆறத் தொடங்கிய அந்த ஆதிநாளில் சூரிய ஏற்றவற்றத்தால் 500 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு பேரலை பூமியிலிருந்து பீந்து விண்வெளியில் வீசப்பட்டது. சில பௌதீக விதிகளுக்கு உட்பட்டு தூக்கி எறியப்பட்ட துண்டு ஒரு சொந்த பாதை போட்டு சுற்ற ஆரம்பித்தது. அதுதான் நிலா. ஆச்சரியம். ஆனால் ஆதாரம்? இன்னும் பசிபிக் கடலில் அந்த பள்ளம் இருக்கிறது. எரிமலை குழம்பு பாறையும் அந்த பள்ளத்தில் இருக்கும் பசால்ட் என்னும் நிலவு பாறையும் ஒரே ஜாதி என்ற உண்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது. நிலவை ஈன்று கொடுத்த பசிபிக் சமுத்திரத்தின் கருப்பை இப்போது காலியாயிருக்கிறது. அவ்வளவு பெரிய பள்ளமா? பள்ளம், பெரும் பள்ளம். எவரஸ்டை வெட்டி உள்ளே போட்டாலும் இன்னும் மிச்சம் இருக்கும். கடலுக்குள் ஏன் மலையை வெட்டி போட வேண்டும்? கடலுக்குள் ஏற்கனவே மலைகள் இல்லையா? இருக்கின்றன. அடையாளங்கள்? தீவுகள். தீவுகளுக்கும் மலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? கடலுக்குள் மூழ்கி மலைகளின் மூழ்காத உச்சிகளே தீவுகள். அப்படியா? அப்படித்தான். மத்திய பசிபிக்கின் குறுக்கே 2000 மைல் நீளமுள்ள மலைமுகட்டின் கடல் கொள்ள முடியாத சிகரங்களே ஹவாய் தீவுகள். இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவிலிருந்து அண்டார்டிகா வரை ஒரு மலைத்தொடர் போகிறது. அந்த மலைத்தொடரில் மூழ்காத உச்சிகளே மடகாஸ்கர், இலங்கை, மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள். அவள் 2 கண்களிலும் ஆச்சரிய நிலாக்கள் அடித்தன. உள்ளிருந்து ஒரு பாடல் சத்தம். என்னென்னமோ ஆகிப்போச்சு ஐலசா, ஓடம் எந்திரத்தில் ஏறிப்போச்சு ஐலசா, உங்களைத்தாங்க அரசேத்தோம் ஐலசா, அட எங்க கர எப்ப வரும் ஐலசா. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சுதியில் சமையலறையிலிருந்து சலீம் பாடினான். மீன்களுக்கு மட்டும் காது கேட்குமானால் அவன் அறுப்பதற்கு முன்பே மரித்திருக்கும். சலீம்தானே பாடுவது என்றால் தமிழ். கழுத்தளவு நீரில் நிற்பவனுக்கே சங்கீதம் வருமென்றால் கடல் நீரில் நிற்பவனுக்கு சங்கீதம் வராதா? அவன் விதித்ததே சுதி, அவன் வகுத்ததே மெட்டு. ஆனால் இப்போது அவனது சந்தோஷத்தின் உயரத்தை எந்த சங்கீத வித்வானாலும் தொட்டுவிட முடியாது. சமையல் கட்டில் ஒரு சுண்டலி வந்து மாட்டிக்கொண்டது. மிளகாய்த்தூள் கடுகு டப்பாக்களுக்கு பின்னே இடுக்குகளில் வளைந்து வளைந்தோடி அது வாழ்காட்டியது. சலீம் அந்த சுண்டலியை விரட்டியும் மிரட்டியும் பார்த்தான். ஆனால் அது எளிமொழி பேசிக்கொண்டு அங்கேயே சுற்றி சுற்றி வந்தது. ஏய், எங்களுக்கு தெரியாமல் எங்கள் படகில் ஏறிக்கொண்டு வக்கனை வேறு காட்டுகிறாயா? ஓடிப்போ, ஓடிப்போ என்று அவன் செல்லமாய் விரட்ட அது அவன் தலைமேல் ஒரு 8 வைத்து தாவி அவன் பார்வை தொட முடியாத இடத்தில் போய் பதுங்கிக் கொண்டது. நான் சுறாவுக்கே பயப்படாதவன், சுண்டலிக்கா பயப்படப் போகிறேன் என்று தன் வீரத்தை தனிமையில் பிரகடனம் செய்து கொண்டான் சலீம். நிலா வெளிச்சத்தில் கடல் குளிக்கும் அந்த வெள்ளை இரவில் அலைகளின் மேலே துள்ளி துள்ளி விளையாடின ஜெல்லி மீன்கள். அந்த நேரத்தில் அலை எது மீன் எது என்ற வித்தியாசம் விளங்கிக் கொள்ள வெளிச்சம் போதவில்லை. கலைவண்ணன் மடியில் கிடந்து கொண்டே அந்த மங்களான காட்சிகளில் மனம் கரைந்து கொண்டிருந்தாள் தமிழ் ரோஜா. கடல் நோய் கொண்ட கண்மணி, கடல் உனக்கும் பிடித்து விட்டதா? இன்னும் கொஞ்சம் கடல் விஞ்ஞானம் சொன்னால் காது கொடுப்பாயா? வேண்டாம், எனக்கு இந்த இரவு போதும். கடல் அலைகளை கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும் கிரணங்கள் போதும். தண்ணீரிடம் சுதந்திரம் கேட்கும் ஜல்லி மீன்களின் துள்ளல் போதும். இது என் கண்ணுக்கு தெரிந்த நிஜம். இதற்கு மேல் இதில் விஞ்ஞானம் பார்த்து என் மூளையில் நான் முள்குத்திக் கொள்ள மாட்டேன். நீ தமிழச்சி, தலைமுறை தலைமுறையாய் தமிழன் செய்த தவற்றையே தமிழச்சி நீயும் செய்கிறாய். தெரிந்த பூமியை பார்க்க மறந்ததும் தெரியாத கடவுளை தேடி அலைந்ததும் தான் தமிழன் செய்த தவறு. பசித்தவன் காதில் வேதாந்தம் ஓதக்கூடாது என்பார்கள். வேதாந்தம் மட்டுமல்ல, விஞ்ஞானமும் ஓதக்கூடாது. சலீம் வந்து தனிமை களைத்தான். கையில் 2 தட்டுகள் ஏந்தி இருந்தான். இதோ சுத்தமான பாத்திரத்தில் வடித்த சோறு, சாப்பிடுங்கள். நீங்கள் பட்டினி கிடந்தால் எங்களுக்கு தெரிக்காது. அவன் நீட்டியது பள்ளமும் குழியும் நிறைந்த அலுமினிய தட்டுதான். ஆனால் ஒவ்வொரு பள்ளத்தையும் அவன் தன் பாசத்தால் நிரப்பியிருந்தான். தட்டாமல் வாங்கினாள் தட்டை. அவள் முதலில் பிசைந்தாள். பசி இப்போது சுத்தம் பார்க்கவில்லை. உருட்டி உருட்டி உருவாய் உண்டாள். மென்றால் ருசி தெரிந்துவிடுமோ என்று மெல்லாமல் விழுங்கினாள். அவள் உண்ணும் அழகு பார்த்து அவன் உண்ணத் தொடங்கிய போது விரைந்து சென்ற விசைப்படகு நிலைகொள்ளாமல் ஆடி நின்று விட்டது. என்ன, ஏன் இந்த நிறுத்தம்? ஒருவேளை கரைக்கு திரும்பச் சொல்லி கட்டளையா? அங்கே நிலவிய ஒரு நீளமான குழப்பத்துக்கு பிறகு பதட்டத்தோடு வந்து பாண்டி ஒரு செய்தி சொன்னான். சேதியாது? மேலே மேகமும் இல்லை, மின்னலும் மழையும் இல்லை. ஆனால் இடி மட்டும் காதில் வந்து இறங்கியது. பகுதி 9.
படகின் எந்திரம் பழுது, இனி ஓடாது. சிறு பழுதல்ல, பெரும் பழுது. இறுகிவிட்டது எந்திரம், வெடித்துவிட்டன எண்ணெய் குழாய்கள். எண்ணெய் மானியில் அந்த எண்ணெய் முள் 5 வரை ஆடும். அந்த முள் செத்து பூஜ்யத்தில் விழுந்து விட்டது. இது படகுக்கு மாரடைப்பு. இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதுவரையில் அந்த விசைப்படகில் விரிந்திருந்த சந்தோஷத்தின் சிறகு தொட்டாச்சுரங்கியின் இலையைப் போல மொத்தமாய் மூடிக்கொண்டது. மென்ற உணவை விழுங்கியும் விழுங்காமலும் கலைவண்ணன் கேட்டான், பழுது பார்க்க முடியுமா முடியாதா? பாண்டி ஓடிக்கொண்டே சொன்னான், இல்லை, அது நம் கையை விட்டு போய்விட்டது. போன மாதமே இந்த படகை எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். நாங்கள்தான் கேட்கவில்லை. படகு பழையது. ஓடாதா? படகு இனிமேல் ஓடாதா? தவணை முறையில் தாங்கிய அதிர்ச்சியில் தட்டோடு தட்டு தடுமாறி தமிழ் ரோஜா மூர்ச்சையானாள். தமிழ் தமிழ் என்று கத்திய கலைவண்ணன் குரலில் அந்த ராத்திரி கடல் உறக்கம் கலைந்தது. ஆனால் தமிழ் ரோஜாவின் மூர்ச்சை தெளியவில்லை. அவளை அவன் தன் மடியில் கிடத்தி தாதியானான். தீப்பிடித்த வீட்டில் திரைச்சீலையை யார் கவனிப்பது? அவர்களை காக்க மீனவர்களுக்கு அவகாசமில்லை. இடு இடு நங்கூரமிடு, இழு இழு வளையை இழு. ஒரு வஞ்சக கஞ்சனின் கையில் காசு நகர்ந்தாலும் நகரலாம், ஆனால் நம் படகு நகரும் என்று நம்பாதே. உதவிப்படகு வராமல் ஒன்றுமே நடக்காது. அபாய அறிவிப்பு கொடு. விளக்குகளை அணைத்தணைத்து வெளிச்சம் காட்டு. இங்கே சில இதயங்கள் விட்டுவிட்டு துடிக்கின்றன என்பதை விட்டுவிட்டு எரியும் விளக்காவது விளக்கட்டும். படபடவென்று பாண்டி தந்தி தமிழ் பேசினான். உதட்டுக்கும் முத்தத்துக்கும் இடைவெளியே இல்லாதது மாதிரி கட்டளைக்கும் காரியத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் அங்கே செயல்கள் நடந்தன. தண்ணீர் முடிச்சாய் நங்கூரம் விழுந்தது. கடலில் நீந்தி வந்த வலை படகேறியது. ஆபத்தின் அறிகுறியாய் விளக்குகள் அணைந்தணைந்து எரிந்தன. ஆனால் அந்த சமிக்கைகளுக்கு நட்சத்திரங்களை அணைத்து அணைத்து வானம்தான் பதில் சொன்னதே தவிர கடல் பேசவில்லை. படபடத்த மீனவர்கள் பரபரத்தார்கள். தமிழ் தமிழ். கலைவண்ணன் மூர்ச்சை தெளிவிக்கும் முயற்சி தொடர்ந்தான். ஏ வெயிலில் சூம்பிய வெள்ளரி பிஞ்சே, ஒரே ஓர் அதிர்ச்சியிலே மூச்சுவிடும் கல்லாய் மூர்ச்சையுற்று போனவளே. கலங்காத கடல் கலங்கி நிற்பது போல பதறாத உள்ளம் பதறி நிற்கிறதே. கண் திறந்து பார். என்ன இது? உன் சிவந்த திருமேனி சில்லிட்டு வருகிறதே. கூடாதே, சில்லிடக்கூடாதே. அவள் கால்களை அள்ளி மடியில் போட்டு பரபரவன பாதம் தேய்த்தான். முயல் காதுகளைப் போல மெல்லிய அந்த பாதங்களை முரட்டுத்தனமாய் தேய்த்தான். பாதங்கள் சூடு கண்டதும் உள்ளங்கைகளுக்கு ஓடினான். அந்த குவிந்த தாமரைகளை கொஞ்சம் மலர்த்தி மெல்லென்று தேய்த்து தேய்த்து மின்சாரம் தயாரித்தான். மூச்சையுற்று கிடந்த மரங்களில் வசந்தகாலம் வந்ததுமே கொழுந்து எழுந்து வருமே. அப்படி அவள் இமைகள் கொஞ்சம் எழுந்தன, உடனே விழுந்தன. தமிழ் தமிழ். காதலியின் காது மடலில் குனிந்து குனிந்து கூப்பிட்டான். ஓடிக்கொண்டிருந்த பாண்டி ஒரு கணம் நின்றான். கலையின் துயர் கண்டும் தமிழின் நிலை கண்டும் பரபரப்பிலும் பரிதபித்தான். எங்களால்தானே உங்களுக்கு இத்தனை துன்பம், மன்னித்து விடுங்கள். யார் மீதும் தவறில்லை. இது சந்தர்ப்பத்தின் சதி. நீங்கள் பதற்றப்படாதீர்கள். பதற்றத்தில் மனிதன் பாதிவளம் இழக்கிறான். சிதறும் உணர்ச்சிகளை சேகரித்து யோசியுங்கள். நம் மீட்சிக்கு வழியுண்டா இல்லையா? உண்டு. மூன்றே வழி. என்னென்ன? ஒன்று, கடந்து செல்லும் கப்பல் நம்மை கரை சேர்க்கலாம். இரண்டு, படகு ஏதேனும் வந்து நம்மை பாதுகாக்கலாம். மூன்று, கட்டுமரம் வந்து நம்மை இட்டுச் செல்லலாம். இந்த மூன்றுமே இல்லையென்றால் காற்றடித்து காற்றடித்து நாம் கரை சேர வேண்டும். இப்போது அது முடியாது. ஏன் முடியாது? இது கிழக்கிலிருந்து மேற்கே காற்று வீசும் காலமல்ல. மேற்கிலிருந்து கிழக்கே காற்று வீசும் காலம். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். பாண்டி சிரித்தான். அதில் ஈரப்பசை இல்லை. பாவம், அது சிரிப்பின் மீசையை ஒட்ட வைத்துக் கொண்ட சோகம். ஆனாலும் தைரியம் சொன்னான். மீன் தப்பினால் என்ன, வலை இருக்கிறது. எந்திரம் போனால் என்ன, படகு இருக்கிறது. நீங்கள் தங்கையை கவனியுங்கள், நாங்கள் தடங்களை கவனிக்கிறோம். பாண்டி கடலில் விழுந்த காசாய் இருளில் தொலைந்தான். விழுந்தவள் விழுந்தவள்தான், விழிக்கவில்லை. 50 கிலோ தங்கம் அசையவில்லை. அந்த சுத்த தங்கத்தை அவன் சுடவைத்து கொண்டே இருந்தான். தொட்டால் ஒட்டும் கெட்டி இரவு. மேலே பொத்தல் வானம், கீழே கத்தும் கடல். செத்துப்போன படகு, சிறகில்லாத மனிதர்கள். நேற்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. நேற்று வந்த நிலவில் கரை என்பது அதன் கன்னத்து மச்சமாயிருந்தது. இன்று வந்த நிலவில் அது கண்ணீரின் மிச்சமாய் தெரிந்தது. இயற்கை அப்படியேதான் இருக்கிறது. அர்த்தம் கொடுப்பவன் மனிதன். துள்ளி விளையாடிய ஜெல்லி மீன்களும் உள்ளே உறங்கப் போய்விட்டன.
அலைகள் கூட உறக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தன. நட்சத்திரங்களை காவலுக்கு விட்டுவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது. வாடைக்காற்றுக்கு தூக்கத்தில் நடக்கின்ற வியாதி போலும் தட்டு தடுமாறி வீசிக் கொண்டிருந்தது. அந்த கடல் வீதியில் மீனவர்கள் நால்வரும் கலைவண்ணனும் மட்டும் கண்ணுறங்கவில்லை. சுமப்பவனுக்குத்தான் தெரியும் சாலையின் தூரம், விழிப்பவனுக்குத்தான் தெரியும் இரவின் நீளம். கலைவண்ணன் கண்கள் போலவே கிழக்கு வானம் சிவந்தபோது அந்த சின்ன மணித்தாமரை சிறுவிழி திறந்தது, தலையை அசைத்தது, சங்கீதம் முணங்கியது. இரவில் அணைந்தணைந்து எரிந்த விளக்குகளைப் போலவே அவள் விழிகளை மூடி மூடி திறந்தாள். அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வெளிப்படலத்தில் விழுந்த காட்சிகள் மூளைக்கு சென்று சேரவில்லை. இப்போது நான் எங்கிருக்கிறேன்? என் மடியில் இருக்கிறாய். ஒரு ஏழையின் உள்ளங்கையில் இருக்கும் நாணயத்தைப் போலவும், தூக்கணாங்குருவிக் கூட்டின் ஆழத்தில் கிடக்கும் அதன் குஞ்சைப் போலவும் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய். அவள் ஞாபக கண்ணிகளை அறுத்த இடத்திலிருந்து முடிச்சு போட்டாள். விளங்கிவிட்டது. பள்ளி கொண்டவள் துள்ளி எழுந்தாள். பதறி கத்தினாள், படகு இனி ஓடுமா ஓடாதா? பதறாமல் கேள், இந்த படகு இனி ஓடாது. இதயம் உடையாதே, யதார்த்தம் கேள், இந்த படகு இறந்து விட்டது. இப்போது இது பிணம், இந்த பிணத்தில் மொய்த்திருக்கும் ஈக்கள் நாம். ஆனால் என் காதலியே, ஐப்பசி மாதம் போல் அழுது வடியாதே. நம் பிறவி பெருங்கடல் கடந்து முடிக்க இது ஒன்றே படகென்று எண்ணாதே. எல்லா கடலுக்கும் கரையுண்டு, எந்த துன்பத்துக்கும் முடிவுண்டு. பொறு, மீட்சி வரும். நிறுத்துங்கள், இப்போதாவது உண்மை சொல்லுங்கள். எப்போதும் உண்மைதானே சொல்கிறேன். இல்லை, நீங்கள் என்னை அழைத்து வந்தது சமுத்திரத்தை அறிமுகப்படுத்தவா, இல்லை சாவை அறிமுகப்படுத்தவா? சப்தம் கேட்டு ஓடி வந்த சலீம் சமையல் கட்டுக்கு சென்று இரண்டு கோப்பைகள் கருந்தேநீர் கொண்டு வந்தான். கலைவண்ணன் அதை வாங்கி தோளில் புதைந்தவளின் தலை தடவி, தேநீர் குடி என்று செல்ல வார்த்தை சொன்னான். கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டே உடம்பில் தண்ணீர் வற்றி போனவளுக்கு அது தேவைப்பட்டது. விசும்பிக் கொண்டே பருகினாள். இரவெல்லாம் பழுது பார்க்கும் முயற்சியில் களைத்து போன மீனவர்கள் அவர்களை சுற்றி பரவினார்கள். இங்கிருந்து கரை எவ்வளவு தூரம் பரதன்? இடைமறித்தாள் தமிழ். இங்கிருந்து மரணம் எவ்வளவு தூரம் என்று கேளுங்கள். கடலுக்குள் 45 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போம், யோசித்துச் சொன்னான் பரதன். ஆபத்தை உணர்த்தும் அறிகுறியாய் இரவில் விளக்கை அணைத்து அணைத்து எரித்தீர்கள், பகலில் அதோ பாருங்கள், பாண்டி கைகாட்டினான். கலைவண்ணன் அண்ணார்ந்து பார்த்தான். இசக்கியின் இடுப்புழுங்கியை மேற்கூரையின் உச்சிக்கம்பம் கட்டியிருந்தது. இடம் பொறுத்து பொருள் வேறு. இடுப்பில் கட்டினால் லுங்கி, கம்பத்தில் கட்டினால் கொடி. அதுதான் இப்போது அபாய அறிவிப்பு. சிவந்த கிழக்கின் உதய ரேகைகள் கடல் நீரில் கவிதை எழுதின. யார் முகத்திலும் சந்தோஷமில்லை, எல்லார் முகத்திலும் இருக்கம். ஓ, படகின் மரணத்துக்கு மௌனாஞ்சலியா? சலனமற்ற சித்திரங்களாய், சத்தமற்ற வாத்தியங்களாய் அந்த 6 மனித ஜீவன்களும் சொல்லருந்து செயலிழந்து துக்கப்பட்ட பொழுதிலே வாழ்வின் சுமையறியாது, மரணத்தின் பயமறியாது அங்கே துள்ளி குதித்தாடிய ஜீவன் ஒன்றுண்டு. அந்த 7வது ஜீவன் சுண்டலி. அது வாழ் தூக்குவதையும் வளைந்தோடுவதையும், கிரீச் கிரீச் என்னும் ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு அது பல பாஷை பேசுவதையும் தங்களை மறந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளையில் அங்கே நிலவிய அமைதியை சகிக்காத தமிழ் ரோஜா ஆவேசம் கொண்டு கத்தினாள், என்னை எப்போது கரை சேர்க்கப் போகிறீர்கள்? சப்தம் கேட்டு பயந்த காற்று சற்றே ஒதுங்கி வீசியது. அவள் தங்க தோளில் தடம்பதிய அழுத்திய கலைவண்ணன், பொறுமையாயிரு, பொறுமையிருந்தால் எதையும் சாதிக்கலாம். எதை சாதிப்பீர்கள்? பொறுமையாயிருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தாள். ஓர் இடைவேளைக்கு பிறகு அவள் அழுகை தொடர்ந்தது. அவள் கரம்பற்றி விரல் இடுக்கில் விரல் கோர்த்தவன் தன் அமைதிப் பணியை ஆரம்பித்தான். அதோ பார், பகுத்தறிவில்லாத ஜீவன் சோகம் தெரியாமல் துள்ளி குதிக்கிறது. நீயும் தற்காலிகமாய் பகுத்தறிவை மறந்துவிடு. சோகத்தை சுண்டி எறிந்து ஒரு சுண்டலியாகிவிடு சுந்தரி. படகின் விளிம்பில் வாழ்தூக்கி நின்ற சுண்டலி அவளை பார்த்து வக்கனை காட்டியது. அவளுக்கோ பசித்தது, வாய்விட்டு கேட்க மனமில்லை, பொத்தி வைத்த அழுகை பொத்துக்கொண்டது. பகுதி 10. மனிதன் நினைக்கிறான் இந்த பிரபஞ்சமே தனது பிடியில் என்று. வானம் மெடிந்தாலும் பூமி பிளந்தாலும் ஊழி வெள்ளம் உயர்ந்தெழுந்து நட்சத்திரங்களை நினைத்தாலும் தன் புகழ் அழியாதென்று தருக்கித் திரிகிறான். தனது புகழ், தனது சாதனை, தனது இலக்கியம், தனது பெயர், இவையெல்லாம் காலம் என்ற பரிணாமத்தின் கடைசி நிமிஷம் வரை காலத்தையே வென்று வாழும் என்று கணாக்காண்கிறான். ஆனால் பூமி அவனை பார்த்து பொறுமையாய் புன்னகைக்கிறது.
இந்த பூமி பிறந்து 200 கோடி ஆண்டுகள் இருக்கும் என்பது ஆராய புகுந்தவர்களின் தோராய கணக்கு. இதில் முதல் உயிர் முளைத்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதானாம். 196.5 கோடி ஆண்டுகள் இந்த பூமி வெறுமையில், வெறுமையில், யாருமற்ற தனிமையில், காற்றின் ஓசையும் கடலின் ஒளியும் இடியின் பாஷையும் தவிர 196.5 கோடி ஆண்டுகள் வேறொன்றும் சப்தமில்லை. முதல் உயிர் முளைத்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான். குரங்கிலிருந்து மனிதன் குதித்தது 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். பூமியின் காலக்கணக்கில் மனிதன் என்பவன் ஒரு துளி. இந்த இடைக்காலத்தில் இந்த பூமி என்னும் கிரகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் தோன்றித் தோன்றித் தொலைந்திருக்கின்றன. மனிதன் என்பவனும் இந்த பூமி என்னும் கிரகத்தில் வந்து போன ஒரு ஜீவராசி என்று நாளை வரலாறு பேசலாம். இதுவரை வந்த ஜீவராசிகளில் மனிதனே சிறந்தவனெனினும், பூமியை புறங்காணும் புஜபலம் மிக்கவனெனினும், காலச்சூழலில் அவனும் காணாமல் போகலாம். எனவே இதில் நிலை என்றும் நிரந்தரம் என்றும் சொல்வதெல்லாம் அறியாமையின் அடுக்கு மொழிகளே தவிர வேறல்ல. வாழும் வாழ்க்கை வரை நிஜம் இருப்பதொன்றே இன்பம். இறை தேடுவதும் இறையாகாமல் இருப்பதுமே உயிரின் குணம். இன்பமே உயிரின் வேட்கை. புலன்களின் தேவைகள் தீர்த்து வைப்பதே வாழ்தலின் அடையாளம். எனக்கு பசிக்கிறது என்றாள் தமிழ் ரோஜா. அப்படி கேளடி என் தங்கமே. மடியில் கிடந்தவளை இறக்கி வைத்துவிட்டு உள்ளே ஓடிப்போய் மீனவர்கள் பயன்படுத்தும் பற்பசை கொண்டு வந்தான் கலைவண்ணன். விரலில் பசைபிதிக்கி ஈறுகளிலும் பற்களிலும் இழுக்கத் தெரியாமல் இழுத்து கொஞ்சம் தண்ணீரில் அவள் கொப்பளித்து துப்பினாள். தட்டேந்தி வந்தான் சலீம். அதிலிருந்த பொங்கலுக்கும் சட்டினிக்கும் வித்தியாசம் பிரித்தறியத்தக்க சாட்சியங்கள் இல்லாமல் அவள் தடுமாறினாள். அதை உருட்டி உருட்டி விழுங்க வைத்தது அவளை மிரட்டி கொண்டிருந்த பசி. என்ன சலீம், கப்பல் படகு ஏதேனும் கண்ணுக்கு தட்டுப்படுகிறதா? அவன் சமையலை அவனே சாப்பிட்டது போல் முகம் கோணி நின்ற சலீம், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்றான். ஏன் கேட்கிறாய் என்றான் கலைவண்ணன். 45 கிலோமீட்டரை 4 நாட்களில் நீந்திவிட முடியாதா என்று பாண்டிக்கும் பரதனுக்கும் பட்டிமன்றம் நடக்கிறது. சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். அவன் சொன்ன சொற்கள் மறையவில்லை. கப்பலோ படகோ வரவில்லை என்றால் கரை சேர முடியுமா கலைவண்ணன்? ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ வேண்டும். அதிசயமா? மேகங்களை விளக்கிக் கொண்டு சில தேவதைகள் வரவேண்டும். அல்லது திடீரென்று இறகு முளைத்து இப்படகே பறவையாக வேண்டும். அல்லது கடல் நீர் வற்றி நிலமாக வேண்டும். அல்லது இந்து மகா சமுத்திரத்தில் இதுவரை இல்லாத எரிமலை ஒன்று கண் விழித்து நிலத்தடி மண்ணை அள்ளி பொழிந்து மின்னல் வேகத்தில் ஒரு மேடு உருவாக வேண்டும். அல்லது பால்கன் தீவு மாதிரி. அது என்ன பால்கன் தீவு? அவள் ஆர்வமானாள். ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே 2000 மைல் தொலைவில் இருந்த பால்கன் தீவு திடீரென்று மறைந்து விட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பளிச்சென்று மேலெழுந்தது. அப்படி இங்கே மூழ்கிய தீவு ஏதேனும் முகம் காட்ட வேண்டும். அப்படி கூட நேர்வதுண்டா? அங்கே நேர்ந்தது இங்கே நேரவில்லை. இங்கு மட்டும் அப்படி நேர்ந்தால் கொடுங்கடல் கொண்ட குமரிக்கண்டம் மீண்டும் குதித்து வந்திருக்கும். தமிழரின் சாகாத நாகரிகத்துக்கு சாட்சி கிடைத்திருக்கும். குணக்கடலின் இளவரசி என கொண்டாடப்பட்ட பூம்புகார் மீண்டும் பூத்து வந்திருக்கும். நேரவில்லையே, பால்கன் தீவுக்கு நேர்ந்த மறுபிறப்பு எங்கள் பழந்தமிழ் பூமிக்கு நேரவில்லையே. நேராது. கடலுக்கு தமிழ் மேல் ஆசை. வெயில் ஏறியது. வேறொரு வாழ்க்கைக்கு படகு தயாராகி கொண்டிருந்தது. மீனவர் ஒவ்வொருவரும் விசைப்படகின் விளிம்புக்கு வந்து வந்து கப்பலோ படகோ தெரிகிறதா என்று கடல் வெளியெங்கும் கண்களை வீசினார்கள். நல்ல செய்தி சொல்லி கரைவதற்கு ஒரு காக்கை கூட கண்ணுக்கு தட்டுப்படவில்லையே. வெயில் ஏற ஏற உடம்பில் வேர்வையும் மனதில் சோர்வும் கசிய கசிய அங்காங்கே உட்கார்ந்து உறைந்தார்கள். சோகமில்லாதது சுண்டலி மட்டும்தான். 6 பேருக்கும் சேர்த்து அது சந்தோஷமாய் இருந்தது. சில்லென்று துள்ளி சில்மிஷம் செய்து வேகமாய் தாவித்தாவி வித்தை காட்டி தன் பின்னங்கால்களை தளத்தில் பதித்து முன்னங்காலாலும் வாளாலும் அபிநயம் பிடித்து வேடிக்கை காட்டி விளையாடியது. அகரிணைகள் சாகும் வரை மகிழ்ச்சியாகவே இருக்கின்றன. மனிதன்தான் பாதி வாழ்க்கையிலேயே படுத்து விடுகிறான். கீழே விழும் வரை ஒரு தென்னங்கீற்று காற்றோடு பாடும் சங்கீதத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. மரணத்தின் முன்னிமிஷம் வரை பட்டாம்பூச்சி தன் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதில்லை. ஒரு கலப்பையின் கொழு தன்னை இடரும் வரை மண்புழு தன் தொழிலை குறைத்துக் கொள்வதில்லை. எந்த பகுத்தறிவு பிராணிகளை விட்டு மனிதனை பிரித்து காட்டியதோ அதே பகுத்தறிவுதான் கனவுகளால் நிராசைகளால் அவனை வருத்தியும் வைக்கிறது. எங்கு பார்த்தாலும் நீளம், கீழும் மேலும் நீளம். பார்வை முடியும் பரப்பில் வந்து கவியும் வான வட்டம். தமிழ் எழு. தோழர்களுக்கு நாம் துணிவு சொல்வோம் வா.
அவளை தாங்கி அழைத்து தளம் வலம் வந்தான். அவளை பார்த்ததும் அச்சடித்த சித்திரங்கள் ஆங்காங்கே அசைந்தன. பாண்டி, பரதன், என்ன இது? படகே மூழ்கி போன மாதிரி ஏன் முகம் கருத்து நிற்கிறீர்கள்? எப்போதும் போலவே இருங்கள். இப்போது நம்மிடம் இரண்டு வாகனங்கள், ஒன்று படகு, இன்னொன்று நம்பிக்கை. படகு கவிழ்ந்தாலும் கரை சேர முடியும், நம்பிக்கை கவிழ்ந்தால் கரை சேர முடியுமா? மீனவர் உதடுகளில் ஒரு வாடிய புன்னகை ஓடியது. நாங்கள் வருந்துவது எங்களுக்காக அல்ல, சிக்கலில் உங்களையும் சிக்க வைத்து விட்டோமே அதற்குத்தான். இது சிக்கல்தான், எல்லோரும் சேர்ந்து சிக்கெடுப்போம். ஒவ்வொரு படகிலும் தேசிய கொடி பறக்க வேண்டுமாமே. கொடி எங்கே? உள்ளே இருக்கிறது. உடனே எடுங்கள். அபாயக் கொடி மட்டும் போதாது, அதற்கு பக்கத்தில் அதைவிட உயரமாய் தேசிய கொடியும் சேர்ந்து பறக்கட்டும். ஏன், நாம் இந்து மகா சமுத்திரத்தில்தானே இருக்கிறோம், எதற்காக தேசிய கொடி என்றால் தமிழ் ரோஜா. இந்து மகா சமுத்திரம் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, எந்த நாட்டு கடலும் கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த நாட்டுக்கு சொந்தம். அதன் பிறகு வருவது பொதுக்கடல். எந்த களமானாலும் அந்த நாட்டு தேசிய கொடி தாங்கி இருக்க வேண்டும். தேசிய கொடி இல்லாதது கொள்ளைக்களம் என்று கருதப்படும். நாம் சுடப்படலாம். அடுத்த 5வது நிமிடத்தில் அபாய கொடிக்கு பக்கத்தில் இந்தியாவின் தேசிய கொடி பறந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கை மொழியை தேசிய கொடி அவர்களோடு படபடத்து பேசியது. பார்ப்போம், பாலைவனத்தை கூட மேகம் கடக்கிறதே, இந்த படகை ஒரு படகு கடக்காதா? அவர்களின் திருடப்பட்ட சந்தோஷத்தின் முதல் தவணை திரும்பி தரப்பட்டது. தத்தித்தாவும் மலைகளில் தள்ளாடி கொண்டிருந்தது படகு. இது என்ன களத்தின் கீழே ஒரு தளம்? பிள்ளை கேள்வி கேட்டால் தமிழ் ரோஜா, அது பனிக்கட்டி பெட்டி, அதுதான் மீன் கிடங்கு. பாரங்கே, பிடித்த மீன்களை பதப்படுத்தி வைக்க பெட்டி வெட்டியாய் பனிக்கட்டிகள். பெரிய கிடங்கு இது, இறங்கி பார்ப்போமா? அவள் மறுத்தால் அவன் இழுத்தான். வலக்கரத்தால் அவன் கரத்தையும் இடதுகரத்தால் தன் மூக்கையும் பிடித்து கொண்டே அவள் இறங்கினாள். 6 அடி ஆழம், 13 அடி நீளம், 12 அடி அகலம், அது சற்றே இலக்கணம் மீறிய சதுரம். கொப்பென்று அடித்த மீன்வாசத்தில் நெஞ்சடைத்தது. தொகுதி தொகுதியாய் பனிக்கட்டி பெட்டிகள், ஆங்காங்கே இறைந்து கிடக்கும் சில்லறை பொருட்கள், தரையில் செதில்களின் பிசுக்கு, ஓரத்தில் 2 பீப்பாய்கள். உள்ளறையில் பார்வை வரப்பிய தமிழ் ரோஜா கலைவண்ணன் கையிலிருந்து தன்னை கழற்றி கொண்டு, நீங்கள் மேலே போங்கள், நான் வருகிறேன் என்றாள். ஒன்றும் புரியாமல் விழித்தவன் சட்டென்று பிரகாசமாகி, ஓ அதுவா என்று சிரித்து மேலே போனான். தளத்துக்கு வந்தவன் மீண்டும் கடல் பார்த்தான், மீண்டும் வான் பார்த்தான். தலைக்கு மேலே ஒரு பறவை கூட்டம் படபடவென்று சிறகடித்து பறந்து தூரத்து வானில் தொலைந்தது. ஓ பறவைகளே, நீங்கள் மட்டும் கரைக்கு தகவல் சொல்லி ஒரு களம் அழைத்து வந்தால் சாகும் வரை நான் செய்வனாயிருப்பேனே. சற்று நேரத்தில் தமிழ் ரோஜா செம்பருத்தி பூவாய் சில்லென்று பூத்து வந்தாள். மலர்ந்திருந்தது முகம், பொழிந்திருந்தது தேகம், திறந்த விழிகளால் வியந்து நின்ற கலைவண்ணன், பணியில் குளித்த பாரிஜாதமாய் வருகிறாயே, எப்படி என்றான். குளித்தேன் என்றாள். குளித்தாயா? தண்ணீர்? 2 பீப்பாய்கள் இருந்தன, 1 பீப்பாய் தண்ணீர் போதவில்லை. 2வது பீப்பாயிலும் கொஞ்சம் எடுத்து குளித்தேன். அப்போதைக்கு இப்போது அழகாயிருக்கிறேனா? அடிப்பாவி, அதிர்ச்சியடைந்தான் கலைவண்ணன். குடிக்க வைத்திருந்த தண்ணீரை குளித்து விட்டீர்களே தாயே. சலீம் அழுதான். பகுதி 11. சொல்லின் அர்த்தம் தீர்மானிப்பது சொல்லல்ல, இடம். ஒரே ஒரு முத்தம் கொடு. இந்த தொடருக்கு கட்டிலில் பொருள் வேறு, தொட்டிலில் பொருள் வேறு, பாடையில் பொருள் வேறு. குளித்தல் என்பது ஒரு செயல்தான், அதற்கு கரையில் பொருள் வேறு, நின்று போன களத்தில் பொருள் வேறு. குளித்தல் என்பது அங்கே சுகாதாரம், இங்கே துரோகம். உப்புத்தூளுக்கு பதிலாய் வைரக்கற்களை அம்மியில் வைத்து அரைத்து விடுகிற ஒரு குழந்தை மாதிரி குடிநீர் என்று தெரியாமல் அதில் குளித்து முடித்த தமிழ் ரோஜா இப்போது அழுது அழுது அழுக்கானாள். ஆனால் அதுவும் நன்மையானது. உலக மகா யுத்தத்தில் முதல் குண்டு விழுந்தவுடன் சுறுசுறுப்பு அடைந்துவிடும் ஒரு தலைநகரைப் போல இருப்பு கணக்கெடுக்க தயாரானது படகு. எப்படியும் 2-1 நாளில் கரை சேரலாம். ஆனாலும் ஆபத்தை தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். மழைக்காலத்தில் கூடு கட்டி கொள்ளலாம் என்று தூக்கணாங்குருவி கோடையில் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. சரி சரி, சரிபார், அரிசி எவ்வளவு அள, காய்கறி எவ்வளவு கணக்கிடு, நீர் எவ்வளவு உண்டு நிறு, எண்ணெய் மிளகாய் கடுகு எத்தனை நாள் வரும் எண்ணிச் சொல், உலையில் குமிழி கொதிக்குமே, அப்படி படபடவென பேசி முடித்தான் பாண்டி. இதோ பாருங்கள் பாண்டி, 3 நாள் தேவைக்கான உணவு மட்டும் கொண்டு வந்தோம், அதற்குள் திரும்பி விடுவதாய் திட்டம். உண்மை சொல்கிறேன், உணர்ச்சி வசப்படாமல் கேளுங்கள். கொண்டு வந்த அரிசி 12 கிலோ, 3 கிலோ நாளைக்கு.
மூன்று நாளைக்கு 4 கிலோ வெந்தது போக இருப்பு 8 கிலோ. தண்ணீர் 200 லிட்டர் கொண்டு வந்தோம். அதில் குடித்தது குளித்தது போக எஞ்சி இருப்பது 80 லிட்டர். ரவை மைதா இன்று மட்டும் வரும். தக்காளி அழுகாமல் இருந்தால் அடுத்த நாளைக்கும் வரும். இப்போது படகில் நிறைய இருப்பது டீசல் மட்டும்தான். இல்லை, நம்பிக்கையும் தான். கவலையறிக்கை வாசித்த சலீமை கலைவண்ணன் இடைமறித்தான். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பும் மழையில்லை, சில நூற்றாண்டுகளுக்கு பின்னும் மழை இருக்கப் போவதில்லை என்ற வருந்தத்தக்க வானிலை கொண்ட பாலைவனத்திலும் காற்றின் ஈரப்பசையை உண்டு வாழும் தாவரம் உண்டு. சில நாட்களாவது நாம் ஜீவிக்க முடியாதா? உணவு என்பது பழக்கம். உணவிருந்தால் மனிதன் உபரியாய் தின்கிறான், உபரியாய் குடிக்கிறான். ஒரு படகு தட்டுப்படும் வரை நாம் உடம்புக்காக உண்ண வேண்டாம். உயிரின் வேருக்கு மட்டும் கொஞ்சம் ஈரம் வார்ப்போம். சொல்லுங்கள், இன்னும் 6 வேளைக்குத்தான் உள்ள இந்த உணவை அதிக வேளைக்கு நீடிப்பது எப்படி? கேள்வியின் பயங்கரத்தில் அங்கே மையம் கொண்டது ஒரு மௌனம். படகின் தளக் தளக் ஓசை மட்டும் அந்த மௌனம் பார்த்து சிரித்தது. பரதன் அந்த மௌனத்தை கணைத்து களைத்தான். இனிமேல் 1 நாளுக்கு 1 வேளைதான் உணவு, 1 டம்ளர் தான் தண்ணீர், சரிதானா? அதை முதலில் ஒரு தைரியசாலி வழிமொழியட்டும் என்று எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். சரி, ஆகட்டும், அப்படியே செய்வோம். ஆண்களில் எல்லோரும் அவசரமாய் வழிமொழிய தமிழ் ரோஜா மட்டும் உதடு திறக்கவில்லை. 10 கண்களும் அவள் 2 கண்களை மொய்த்தன. இறுதியில் அவள் எண்ணத்தை எழுத்து கூட்டினாள். குடிப்பதற்கு சரி, குளிப்பதற்கு? குடிப்பதற்கு 1 டம்ளர் தான் இருக்கிறது. நீ குளிப்பதற்கு 1 கடலே இருக்கிறது. கலைவண்ணன் தன் வார்த்தைகளையும் அவள் உள்ளங்கைகளையும் ஒரே நேரத்தில் அழுத்தி உச்சரித்தான். எடுத்த முடிவு அடுத்த நிமிடத்தில் அமல்படுத்தப்பட்டது. அதுவரை அரிசியை அளந்து சமைத்து கொண்டிருந்த சலீம் எண்ணி சமைக்க ஆரம்பித்தான். முன்பெல்லாம் உருளைக்கிழங்கை அவித்து தோலை உரித்தெறிகிறவன் இப்போது அதிலும் கூட சக்தி இருக்கும் என்று சமாதானம் சொல்லிக் கொண்டான். யுத்தம் உயிரின் மதிப்பை குறைக்கிறது, பஞ்சம் உணவின் மதிப்பை உயர்த்துகிறது. படகின் பின்விளிம்பில் மீண்டும் ஓர் அகதியின் போராட்டம் ஆரம்பமானது. தமிழ் ரோஜாவின் கண்ணீர் வற்றிய கண்களில் கோபம் குமுறியது. இங்கே பஞ்சமத்தை இல்லை, பரவாயில்லை, தலையணை இல்லை, தவறில்லை, மீன் பிசுக்கடிக்காத போர்வை இல்லை, வருத்தமில்லை. என் குறைந்தபட்ச தேவை குளிப்பது, அதற்கும் வழியில்லை என்றால் நான் வாழ்வதா சாவதா? தமிழ், உனக்கின்னும் விளங்கவில்லை. குளிப்பதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது குளிப்பது 2ம் பட்சமாகிவிடும். இப்போது குளித்தல் என்பது உயிர் வாழ்தலின் அம்சம் அல்ல. குளித்தே ஆக வேண்டுமென்றால் கடலில் விழு, எழு. உனக்குள்ள குடிதண்ணீரில் 1 டம்ளர் ஒதுக்கி துண்டை நனைத்து துடை. கரை சேரும் வரை டம்ளர்தான் உன் குளியலறை. முடியவே முடியாது. என் உடம்பும் மனசும் நான் சந்திக்காத வாழ்க்கைக்கு தயாராகாது. உயிர் ஆசை இருந்தால் நிறம் மாறித்தான் தீர வேண்டும். இந்த விஷயத்தில் நீ விலங்குகளிடம் நிறைய விளங்கிக் கொள்ள வேண்டும். விலங்குகளா? ஆமாம், கடல் விலங்குகள். இதோ விரிந்து பறந்து செறிந்து நெகிழ்ந்து நிற்கிறதே இந்த நீல தண்ணீர். இதற்கு கீழே பவளம் மட்டுமல்ல, மனிதனுக்கு பாடமும் இருக்கிறது. இந்த சூரிய கதிர் இருக்கிறதே, இது 350 அடி ஆழம் வரைதான் தண்ணீர் துளைக்கும். அதற்கு கீழே இருள்தான், இருள்தான். இந்த கடல் தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை அங்கே இரவுதான். ஆனால் அங்கே வாழும் பிராணிகள் இருளில் இறந்து போகவில்லை. ஸ்க்விட் போன்ற பிராணிகள் தங்கள் உடம்பிலேயே வெளிச்சம் போட்டு உழவுகின்றன. தங்கள் சொந்த செலவில் சுய வெளிச்சம் போட்டுக்கொள்ளும் சில மனிதர்களைப் போல. அப்படியா? ஆமாம், எல்லா பிராணிகளுக்கும் 2 லட்சியங்கள். என்னென்ன? இறை தேடுவது, இரையாகாமல் இருப்பது. ஆக்டோபஸ் என்ன செய்யும் தெரியுமா? தெரியாது. எதிரி துரத்தினால் அதன் உடம்பு சில வண்ண திரவங்களை கக்கும். கடல் நீரை நிறம் மாற்றி எதிரியின் கண்ணை குருடாக்கும். தண்ணீர் தெளிவதற்குள் தப்பித் தோடிவிடும். இந்த கதையெல்லாம் எனக்கெதற்கு? சூழ்நிலையை வெற்றி கொள்ளும் சூத்திரம் தெரிய வேண்டும் உனக்கு. வாழ்க்கையை வாழப்பார், அல்லது வாழ்க்கைக்கேற்ப உன்னை வார்க்கப்பார். அழுவதுதான் அவமானமே தவிர அவதி தாங்குதல் அவமானம் அல்ல. வெற்றி என்ற தேர்க்கு எதிர்ப்பு துன்பம் என்று 2 சக்கரங்கள். சிரமம் வாழ்வின் சேமிப்பு. எல்லாம் கற்பனாவாதம். அவள் கத்தி முடித்து காது குத்தினாள். அவன் நெருங்கி உட்கார்ந்தான். அவள் ஒதுங்கி உட்கார்ந்தாள். நீங்கள் மனிதகுல மீட்சிக்காக பேசுகிறீர்கள். எனக்கோ ஓட்டை படகிலிருந்து உடனே மீட்சி வேண்டும். இப்போது எனக்கு தனிமை வேண்டும். விட்டுவிடுங்கள், என்னை தனிமையில் விட்டுவிடுங்கள். அவள் சத்தமிட்டு பின்னேறினாள். உழக்கில் என்ன கிழக்கு மேற்கு, முட்டையில் என்ன வடதுருவம் தென்துருவம், 49 அடி நீளம் கொண்ட சின்ன படகில் என்ன தன்னந்தனிமை. அவன் முணங்கிக் கொண்டே எழுந்து நடந்து முன்விளிம்பில் கலந்தான்.
தனிமை, வெறுமை, பெயர் தெரியாத ஒரு கிராமத்தில் வழி தெரியாமல் விழுந்தவர்களைப் போல் ஒரு பிரம்மை. அந்த படகில் ஒரே ஆறுதல் தாளிப்பு வாசனைதான். அளந்து வைத்த சாப்பாடு ஆளுக்கு ஒரு மீன். சாப்பாட்டில் கடைசியாய் மிச்சமானது போல் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு. ஒரே ஒரு தட்டில் மட்டும் சாப்பாடும் சாம்பாரும். எல்லா சோற்றையும் பசி பிசைந்தது. தமிழும் பிசைந்தாள். அவசரத்தில் பிசைந்ததில் சோற்றின் சூட்டில் அவள் ரோஜா தோல் வெந்தது. உருட்டிய கவளத்தை எல்லோரும் உண்ணப்போன போது நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டு கத்தினான் சலீம். அதிர்ச்சியில் யாரும் அசையவில்லை. ஒவ்வொருவர் பங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சோறு கொடுங்கள். அவன் இருகை ஏந்தினான். ஏனென்று யாரும் கேட்கவில்லை. விசாலமாய் விசாரிக்க அவர்கள் பசிக்கு பொறுமை இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள். இரு கரங்கள் ஏந்தியும் ஒரு கையும் நிரம்பவில்லை. வசூலித்த சோற்றோடு உள்ளே ஓடினான். ஓடிய வேகத்தில் உடனே திரும்பினான். சுண்டலிக்கு சோறு கொடுத்து விட்டேன், எல்லோரும் சாப்பிடலாம் என்று கூவினான். அவர்கள் கோரஸில் புன்னகைத்தார்கள். தமிழ், சாப்பாடு எப்படி? கலைவண்ணன் கண்ணடித்தான். சாம்பார் சோறு இரண்டில் ஏதோ ஒன்றில் உப்பில்லை. எது என்று தெரியவில்லை. அதுவரை அமைதியாக இருந்த பாண்டி அதிர்ந்தெழுந்தான். சாப்பிடுவது பிச்சை சோறு, இதில் உப்பு பார்ப்பது உங்கள் தப்பு. வாயிலிருந்த சோற்றை கலைவண்ணன் தட்டில் துப்பினான். பாண்டி, இதுவரை உங்கள் வார்த்தை தடித்ததில்லையே. நாங்கள் தன்மானிகள், ஞாபகம் இருக்கட்டும். எங்கள் உடம்பில் ஓடுவது தமிழ் இரத்தம். எங்கள் உடம்பில் ஓடுவது மட்டும் இங்கிலீஷ் இரத்தமா? தமிழ் இரத்தம்தான். உரத்து பேசினான் பாண்டி. கொடுப்பது இலவசம், அதில் என்ன நவரசம்? இசக்கியும் சேர்ந்து கொண்டான். இவர்கள் கால் வைத்த நேரம் படகு பழுதாகிவிட்டது. பரதன் பழி போட்டான். விசைப்படகின் விளிம்பில் அமர்ந்திருந்த கலைவண்ணன் எழுந்து நின்றான். இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினால் நான் கடலில் குதித்து விடுவேன். நீ என்ன குதிப்பது? நாங்களே தள்ளிவிடுகிறோம். மீனவர் மூவரும் எழுந்து கலைவண்ணன் நெஞ்சில் கை வைத்து அழுத்தினார்கள். அவன் திமிறினான். வேண்டாம், வேண்டாம். தமிழ் ரோஜா ஆடும் படகில் ஆடிக்கொண்டே ஓடி வந்தாள். அதற்குள் மூவரின் மிருக பலமும் கலைவண்ணனை புரட்டி கடலில் தள்ளியது. உள்ளே விழுந்தவன் மூழ்கினான், வெளிவந்தான், மிதந்தான், மறைந்தான், கை கால்கள் உதறினான், நீர் குடித்தான், நிலை மறந்தான். காப்பாற்றுங்கள் என்று சைகை செய்தான். யாரும் அவனை காப்பாற்ற முனையவில்லை. ஐயோ ஐயோ, அவரை காப்பாற்றுங்கள், தமிழ் ரோஜா கத்தினாள். எல்லோரும் இறுகி நின்றார்கள். யாரும் இறங்கவில்லை. தண்ணீரில் தத்தளித்தவன் மூழ்கி விடுவான் போலிருந்தது. அவன் ஏதேதோ உளறினான். தண்ணீர் குடித்து தமிழ் பேசியதில் ஒன்றும் புரியவில்லை. அவ்வளவுதான், அவன் தன் சுயபலம் இழந்து விட்டான் போல் தோன்றியது. காப்பாற்றுங்கள், தயவு செய்து காப்பாற்றுங்கள். அவர்கள் மசியவில்லை, முதுகு திரும்பிக் கொண்டார்கள். தொப்பென்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். தமிழ் ரோஜாவை காணவில்லை. குதித்தவள் அவள்தான். பகுதி 12. என்னை மன்னித்து விடு தமிழ். நானே இயக்கிய நாடகத்தில் நீ மட்டும்தான் நிஜமான பாத்திரம். மன்றாடி கேட்கிறேன், மன்னித்து விடு. மொட்டுக்களை உடைத்து விட்டதற்காக செடியிடம் தென்றல் மன்னிப்பு கேட்பதில்லை. சிவக்கச் சிவக்கச் சுட்டு விட்டதற்காக தங்கத்திடம் நெருப்பு மன்னிப்பு கேட்பதில்லை. தண்ணீரில் உன்னை குதிக்க வைத்ததற்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். தென்றல் முட்டியது மொட்டுக்களை மலர்த்த, நெருப்பு சுட்டது தங்கம் நகையாக. நாடகமாடி நாங்கள் தண்ணீரில் உன்னை குதிக்க வைத்தது உனக்குள் உறங்கும் வீரத்தை உசுப்ப. தைக்கும் பருத்தி துணியை தண்ணீரில் ஊறப்போடும் ஒரு தையற்காரனைப் போல் உன்னை வேண்டுமென்றே நினைத்தேன். இப்போது சொல், எப்படி வந்தது இந்த செப்படி வித்தை? அலைகண்டு மயங்கி விழும் நீ ஆழ்கடலில் குதித்ததெப்படி? அச்சம் என்பது ஒரு நினைப்பு நிலை. மறந்தால் அச்சமில்லை. என்னை காப்பாற்றும் அவசரத்தில் நீ தன்னை மறந்து தாவி குதித்தாயே. அதுதான் இத்தனை நாளாய் உனக்குள் உறக்க நிலையில் இருந்த சக்தி. உன் பங்களா வாசத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சக்தி வங்காள விரிகுடாவில் விழித்திருக்கிறது. மீண்டும் உறங்கவிட்டு விடாதே. இதோ சொட்டிக் கொண்டிருக்கும் உன் ஆடையின் ஈரம் வடிய வடிய உன் அச்சமும் வடிந்துவிட வேண்டும். வடிந்தே தீரும். ஏ தெப்பமாய் நனைந்து போன சிற்பமே, கவிழ்ந்ததலை நிமிர்த்திப்பார், கண்ணெடுத்து பார். நல்ல நடிகர்கள் நம் மீனவ நண்பர்கள். வாத்தியாரின் நோட்டில் கிறுக்கிவிட்ட மாணவர்களைப் போல குற்ற உணர்ச்சியில் அவர்கள் குறுகி நிற்பது பார். என்னை மன்னிப்பாயோ மாட்டாயோ? அவர்களை நீ மன்னிக்கத்தான் வேண்டும். அவர்களை ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? முழங்காலில் முகம் புதைத்து தண்ணீர் சொட்ட குனிந்திருந்த தமிழ் பளிச்சென்று நிமிர்ந்தொரு பட்டாசு வெடித்தாள். எல்லோரும் தவித்து நிற்க அவளே தொடர்ந்தாள். அவர்களுக்குரியது மன்னிப்பல்ல, நன்றி. நன்றியா? எதற்கு? என் பயத்தை கடல் நீரில் கழுவினார்களே, அதற்கு.
எனக்குள்ளிருந்த வீரத்தை எனக்கு தெரியாமல் விழிக்க வைத்தார்களே, அதற்கு என்னையும் உங்களையும் காப்பாற்றி களம் சேர்த்தார்களே, அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிகிறது எனக்கு. பொறுங்கள், நான் முழு பெண்ணாக முயன்று பார்க்கிறேன். அவள் பேச பேச அத்தனை முகங்களிலும் ஆச்சரிய புன்னகை. ஓ, முதல் வெற்றி! மூன்று சூரியன்கள் தொலைந்துவிட்டன, மூன்று நிலவுகள் விழுந்துவிட்டன. ஆனால் அவர்களின் கண்ணு கெட்டிய மட்டும் கப்பலோ படகோ தட்டுப்படவில்லை. மேலே ஏற்றிய தேசிய கொடி கூட பறந்து பறந்து படுத்துவிட்டது. அபாயக் கொடியான லுங்கி அவிழ்ந்து கொண்டது. பீப்பாயிலும் அவர்கள் உடம்பிலும் தண்ணீர் குறைந்து கொண்டே வந்தது. உணவைப் போலவே உரையாடலும் மெல்ல மெல்ல சுருங்கிவிட்டது. பார்வைகளால் மட்டுமே ஒருவரை ஒருவர் நலம் கேட்டு கொண்ட ஊமை வாழ்க்கை அங்கே தொடங்கிவிட்டது. அசைந்தால் சக்தி செலவாகும் என்று கலைவண்ணன் மடியில் சலனமின்றி கிடந்தாள் தமிழ் ரோஜா. அவள் தங்கத்தோல் மங்கத் தொடங்கிவிட்டாலும் அவள் முகத்தில் மட்டும் தைரிய ரேகைகள். அவள் நெற்றியில் புறப்பட்ட அவன் சுட்டு விரல் புருவ மத்தியிலும் மூக்கின் பள்ளத்தாக்கிலும் மூக்கின் சிகரத்திலும் பயணப்பட்டு மேலுதட்டில் குதித்து கீழுதட்டில் தாவி அவள் பிஞ்சு கழுத்தில் பிரயாணம் முடித்து சற்றே யோசித்து சட்டென்று நின்றது. அதற்கு மேலும் எதிர்பார்த்தவள் விரலின் வேலை நிறுத்தம் உணர்ந்து விழித்து கொண்டாள். தமிழ், அடியே தமிழ், என் உயிரின் திடப்பொருளே, இந்த பிரபஞ்சத்தில் என் பங்கே, உனக்குத்தான் என்மேல் எத்தனை ஆசை. கடல் விழுந்தான் காதலன் என்று கண்டதும் நீ தன்னை மறந்தாய், தன் நாமம் கெட்டாய், தண்ணீர் பயம் களைத்தாய், நீச்சல் தெரியாதென்பதை நினைவிலிருந்து அழித்தாய். எப்படி அடி குதித்தாய் என் இரண்டாம் உயிரே! காவிரி கொண்டு போன ஆட்டனத்தியை மீட்க ஆதிமந்தி கூட வெள்ளத்தில் விழவில்லை. கரையில் நின்று அழுதுதான் காவிரியை கரிக்க வைத்தாள். நீயோ கடல் குதித்தல்லவா காதலனை மீட்க நினைத்தாய்? எப்போது என்னுயிர் காக்க நீ தண்ணீரில் குதித்தாயோ அப்போதே நாம் சாவென்ற சம்பவத்தை தாண்டிவிட்டோம். ஐம்பூதங்கள் தந்த இந்த உடலை நாளை ஐம்பூதங்களும் பிரித்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் மரணம் என்ற பௌதீக சம்பவத்தால் நாம் மரிக்கப் போவதில்லை. சூரியன் சுடரும் வரை அதன் ஏதாவதொரு கிரணத்தில் நம் காணொளி கலந்திருக்கும். காற்றின் சுழற்சியில் நாம் விட்டுவிட்டு போகும் சுவாசம் இழைந்திருக்கும். அந்த நிலப்பரப்பில் நாம் பதித்த சுவடுகளை காற்றின் கரங்கள் அழித்துவிட்டாலும் நம் உள்ளங்கால்களின் உஷ்ணத்தை அது பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கும். காதல் என்ற அருவத்தின் உருவங்கள் நாம். தடயங்கள் அழியலாம், தத்துவங்கள் அழிவதில்லை. அவன் பேசிக்கொண்டே இருக்க அந்த பேச்சு பாடகனை அவள் கேட்டுக்கொண்டே இருக்க வீசிக்கொண்டே இருக்கும் காற்றோசை மட்டும் அவனை ஆம் ஆம் என்று வழிமொழிந்தது. இன்னொரு மோசமான இரவும் முடிந்தது. லுங்கிக்குள் கூட்டுப்புழுவாய் ஆங்காங்கே சிதறி கிடந்தனர் மீனவர்கள். எழுந்திருங்கள், தயவு செய்து எல்லோரும் எழுந்திருங்கள். என்ன இது வித்தியாசமான விடியல்? யார் குரல் இது? புரண்டு படுத்து சோம்பல் முறித்தவர்கள் ஒரு கண் திறந்து பார்த்தார்கள். இது என்ன, தேநீர் கோப்பைகளோடு ஒரு தேவதை? எல்லோரும் சோர்வு துடைத்து சுறுசுறுப்பானார்கள். அம்மா, நீயாம்மா? ஆச்சரியம் காட்டினார்கள். நானே தயாரித்தேன். எல்லோருக்கும் தேநீரை அவளே நீட்டினாள். பாண்டியும் இசக்கியும் கண்களை கசக்கி கசக்கி பார்த்தார்கள். வாங்கி கொள்ளுங்கள், நானும் உங்கள் வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டேன். தேநீர் கருத்திருந்தது. அவள் சிரிப்பு பால் கலந்தது. கலைவண்ணன் கைதட்டினான். வா வாழ்க்கைக்குள், இப்படி வா. இடி மழை இரண்டுமே வாழ்க்கை. மழைக்கு வாய் திறக்கும் பூமி இடியை ஏற்க மாட்டேன் என்றால் எப்படி? தமிழ், இதுதான் சரி. இப்போதுதான் நீ மனிதராசியில் சேர்கிறாய். கொடு உன் தேநீரை. அது விஷமாயிருந்தாலும் குடித்து விடுகிறேன். நான் விழுந்தால் கடல் நீர் குடிநீராகும் என்றீர்கள். நான் தயாரித்தால் விஷம் கூட அமுதாகாதா? அமுதத்தின் நிறம் கருப்பல்ல. அவன் குடித்தான், அவள் சிரித்தாள். சிரிப்பு மட்டுமே ருசியாயிருந்தது. அது நான்காம் பகல். ஒரு படகும் தெரியவில்லை. கட்டுமரங்களும் தட்டுப்படவில்லை. கப்பலின் அடையாளமாய் அவர்களின் தலைக்கு மேலே இருந்த வானத்தில் ஒரு புகைக்கோடு கூட விழவில்லை. அவ்வப்போது சிறகடிக்கும் பறவை கூட்டங்கள் மட்டுமே ஏதோ ஒரு நம்பிக்கையை எழுதி போயின. வானத்தில் திட்டுத்திட்டாய் மேகங்கள், படகில் திட்டுத்திட்டாய் சோகங்கள். நாம் என்ன துரோகம் செய்தோம்? இந்த கடலுக்கு நம்மேல் கருணை இல்லையா? தமிழ் ரோஜா இளைத்த குரலில் பேசினாள். ஐந்து கண்டங்களுக்கே கருணை காட்டும் கடல் நம் ஆறு பேருக்கு கருணை காட்டாதா? பொறு தோழி, பொறு. கண்டங்களுக்கு கருணையா? ஆமாம், கடலடியில் இரண்டு நீரோட்டங்கள். ஒன்று வெப்ப நீரோட்டம், இன்னொன்று குளிர் நீரோட்டம். கடலின் வெப்ப நீரோட்டம்தான் ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளை கொஞ்சம் சூடுபடுத்தி வைத்திருக்கிறது.
இல்லையென்றால் கிரீன்லாந்தைப் போல அந்த நாடுகளும் பனிப்பாறைகளாய் இருந்திருக்கும். கடல் வெறும் கடல் அல்ல, கருணை கடல். அது இன்னொரு கருணையும் புரிகிறது. பூமியின் தட்பவெப்பத்தை வாங்கி பகிர்ந்தளிக்கும் வங்கி அது. பூமத்திய ரேகைக்கு அருகில் கிடைக்கும் வெப்பத்தை துருவ பிரதேசங்களுக்கும், துருவ பிரதேசங்களின் குளிரை பூமத்திய ரேகை பிரதேசங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. இத்தனை வேலை செய்யும் கடலுக்கு நமக்கு ஒரு படகு மட்டும் அனுப்ப தெரியாதா? அவள் சுருதி குறைந்து பேசினாள். அதுவரை அமைதி காத்திருந்த படகின் முன் விளிம்பில் உச்சக்குரல் ஒன்று ஓங்கி ஒலித்தது. என் பங்கு மட்டும் ஏன் குறைகிறது? இது என்ன மிச்சச்சோரா, எச்சில் சோரா? நீ கொடுக்கும் குழம்பு பத்து பருக்கை நினைக்கவே போதாது. இதை சாப்பிடுவதை விட சாப்பிடாமலே இருக்கலாம். எட்டி பார்த்தார்கள் இசக்கி. இருவரும் முன் விளிம்பு நோக்கி முன்னேறினார்கள். சற்றே மௌனம் சாதித்த சலீம் வாய் திறந்தான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளை முதல் சாப்பிட முடியாது. இன்னும் இருப்பது அரை கிலோ அரிசிதான், 20 லிட்டர் தண்ணீர்தான். என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். அது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்து வந்தாலென்ன, எதிர்பாராமல் வந்தாலென்ன? இடி இடிதான். என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பாண்டி அந்த மௌனத்தில் கல்லறிந்தான். சொல்கிறேன், கேளுங்கள். அந்த அரை கிலோ அரிசியை சோறாக்கி விடலாம். ஆனால் அந்த சோற்றை யாரும் சாப்பிடாமல் நீரூற்றி வைக்கலாம். அந்த கஞ்சி தண்ணீர்தான் நம் உணவு. ஆளுக்கு அரை டம்ளர். சோற்றில் நீர் குறைய குறைய நீர் மட்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீர்கள்? மீண்டும் அங்கே மௌனம் நிலவியது. அந்த மௌனம் என்பது சம்மதமில்லை. ஆனால் சம்மதிக்காதிருப்பது அங்கே சாத்தியமில்லை. கொஞ்ச நேரம் அவர்களின் அரை கிலோ நம்பிக்கை உலையில் கொதிக்கத் தொடங்கியது. அன்று நள்ளிரவில் தேய்விரை நிலவில்லாலும் வெளிச்சத்தில் தூக்கம் வராமல் புரண்ட ஓர் உருவம் மட்டும் மெல்ல எழுந்தது. உறங்கும் உருவங்களை உறுதி செய்து கொண்டு பூனையின் பாதங்களால் நடந்தது. சமையல் அறையில் நுழைந்து கஞ்சிப்பானையில் கைவிட்டது. அவ்வளவுதான். திருட்டு நாயே! இன்னோர் உருவம் அதை பாய்ந்து பிடித்து கடல்களைய கத்தியது. பகுதி 13. இந்த மண் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழும் வரைக்கும் பூகோளப் படத்தில் அடித்தல்கள் இல்லை, திருத்தல்கள் இல்லை. வறுமை என்னும் ஒரு தத்துவம் செயற்கையாக சிருஷ்டிக்கப்படும் வரை சரித்திரத்தின் முகத்தில் தழும்புகள் இல்லை. என்னுடையது என்னும் வலிமையும் இல்லாமை என்னும் வெறுமையும் வந்த பிறகுதான் மனிதகுலம் யுத்தங்களை சந்தித்தது. கனவுகள் உயிர்களின் அனுபவங்கள். கிரகங்கள் கணா காண்பதில்லை, ஆனால் பூமி என்னும் கிரகத்துக்கு மட்டும் நிறைவேறாத ஒரு நெடுங்கனவு உண்டு. யுத்தங்களுக்கும் இரத்தங்களுக்கும் சத்தங்களுக்கும் மத்தியில் அந்த நெடுங்கனவு நீண்டு கொண்டே இருக்கிறது. என்ன கனவு அது? எப்பொருள் பற்றியது? ஒரு திருடன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு விலைமகள், ஒரு கொலைகாரன், இந்த நால்வரும் மற்ற சமுதாயம்தானே இந்த உலகம் கடைவழியில் நீர்வழிய கண்டு வரும் கனவு. மனிதன் அந்த புதிய பிரதேசத்துக்குள்தான் பூமி என்னும் கிரகத்தை செலுத்த விழைகிறான். அரசியல், அரசுகள், மதங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், எண்ணங்கள், இலக்கியம், கலைகள் இவையெல்லாம் அந்த கனவு பிரதேசத்துக்கு இந்த பூமியை நகர்த்தும் உருளைகள் என்றே அவன் இன்னும் நம்புகிறான். ஆனால் பூமி என்னும் கிரகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய அந்த உருளைகள் பல நேரங்களில் நகராமலும் நகர விடாமலும் சுற்றிய இடத்திலேயே சுற்ற வைக்கின்றன. சில நேரங்களில் பின்னோக்கியும் செலுத்தி விடுகின்றன. எனவே களையப்பட வேண்டிய திருடனும் பிச்சைக்காரனும் விலைமகளும் கொலைகாரனும் மாறுவேஷத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதன் வெவ்வேறு வடிவங்களில் திருடுகிறான், வெவ்வேறு வடிவங்களில் பிச்சை எடுக்கிறான், வெவ்வேறு வடிவங்களில் விபச்சாரம் நடக்கிறது, வெவ்வேறு வடிவங்களில் கொலையும் விழுகிறது. பூமி மட்டும் சுற்றி கொண்டே இருக்கிறது, தன் நிறைவேறாத கனவை நெஞ்சில் சுமந்து கொண்டே. அந்த நள்ளிரவில் கையும் கஞ்சுமாக பிடிபட்ட சலீம் இசக்கியின் பிடியிலிருந்து தன்னை இதமாய் விடுவித்துக் கொண்டான். விழித்து கொண்டு சூழ்ந்தவர்கள் அவனையே உற்று உற்று பார்த்தார்கள். உடைந்த நிலா வெளிச்சத்தில் அவன் திருடன் போல் குனிந்து நிற்கவில்லை, தியாகி போல் நிமிர்ந்து நின்றான். உனக்கு மட்டும்தான் வயிறா? இல்லை, உனக்கு மட்டும்தான் உயிரா? இத்தனை பேரும் கும்பி கருகி குடல் வெந்து கிடக்கையில் உனக்கு மட்டும் எப்படி திருடத் தோன்றியது? சொல் சலீம், சொல். திருடப்போனது உண்மைதான், ஆனால் என் பசிக்கு திருடவில்லை. பிறகு யார் பசிக்கு? ஒருவேளை கடல் மீன்களின் பசிபோகத்தான் கஞ்சிப்பானைக்குள் கைவிட்டாரோ? இல்லை, ஓர் ஏழை ஜீவனின் பசிக்கு. இப்போது இந்த படகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் ஏழை ஜீவன்தான். நம் பசியை நமக்கு சொல்ல தெரிகிறது. நான் திருடியது அதை சொல்லத் தெரியாத ஒரு ஜீவனுக்கு. சொல்லத் தெரியாத ஜீவனென்றால் சுண்டலிக்கு. அவர்கள் ஒரே இடத்தில் சிரிக்க ஆரம்பித்து வெவ்வேறு இடத்தில் முடித்தார்கள்.
வெயில் அடித்துக் கொண்டே மழை பெய்தது மாதிரி இன்பம் துன்பம் இரண்டும் இழையோடிய சிரிப்பு அது. இங்கே மனிதனுக்கே சோற்றை காணோம், நீ சுண்டலிக்கு சோறு வைக்கிறாயோ? நம் தேவை பெரிது, அதன் தேவை சிறிது. அது இருக்கட்டும், நீ சுண்டலிக்குத்தான் சோறு திருடப் போனாய் என்பது என்ன நிச்சயம்? சரியான கேள்வி, சாட்சி கிடைக்காத கேள்வி. பட்டாசுத்திரியில் முதல் முதலாய் தீ வைத்துவிட்டு அது வெடிக்கும் வரை பரபரக்கும் சிறுவனைப் போல அவன் பதில் கேட்க ஆவலானார்கள் ஐந்து பேரும். சலீம் மோவாய் தடவி முகம் கவிழ்ந்தான். யோசித்தான். பற்றுக்கொண்ட தீக்குச்சிகளாய் பழுச்சென்று வெளிச்சம் காட்டின கண்கள். நான் சுண்டலியின் தினசரி சிநேகிதன். நானும் சுண்டலிக்கு சோறு வைக்கிறேன், நீங்களும் சோறு வையுங்கள். யார் வைத்த கவளத்தை சுண்டலி வந்து உண்டு செல்கிறது பார்ப்போம். அதையும் பார்ப்போம். சத்திய சோதனை தொடங்கியது. ஒரு கவளம் சோற்றை எடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் வைத்தார்கள். சுண்டலி தன் தலைமறைவு வாழ்க்கையை விட்டு வெளியேறவில்லை. எல்லா முகங்களிலும் ஏமாற்ற கோடுகள். சரி சரி, இப்போது நீ சோறு வை. வைரங்களை என்னும் ஒரு வியாபாரியைப் போல் கவளத்தில் ஒரு வருக்கையும் சிதறவிடாமல் சேர்த்தெடுத்து கடுகு புட்டியின் மூடி மேல் கவனமாய் வைத்தான் சலீம். அடுத்த நிமிடம் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சந்து வழி வந்து ஒரு கிரீச் வணக்கம் சொல்லி கவளத்தில் வாய் வைத்தது சுண்டலி. உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை பார்த்தவனைப் போல் வியந்து நின்றான் இசக்கி. அந்த துள்ளல் என்ன, அந்த மகிழ்ச்சி என்ன, ஒரு சிற்றுயிரின் ஜீவத் ததும்பல் என்ன? கலைவண்ணன் காதில் தமிழ் ரோஜாம் முணுமுணுத்தாள். பசியாறும் ஒரு ஜீவனின் சந்தோஷம் பார்த்தாலே பசியாறிவிடும் போலிருக்கிறதே. பாரதி மகாகவி, உன் செல்ல அனுமதியோடு உன் கவிதையில் ஒரு சின்ன திருத்தம் அனுமதிப்பாயா? வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்றாய். அந்த ஆறாம் சீரில் மட்டும் உனக்கு வருத்தம் வாராமல் ஒரு திருத்தம் செய்வோமா? வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம். சம்மதமா? ஓரவெளி கசிந்தபடி ஒரு ஓரமாய் நின்றான் சலீம். எங்களை மன்னித்துவிடு சலீம். ஐவர் மொழியை ஒருவன் பேசினான். உறக்கம் துரத்தும் இரவுகள், உடம்பு எரிக்கும் பகல்கள், இறைப்பை சுருக்கும் பசி, இதயம் அறுக்கும் வெறுமை, மூன்று டம்ளர் கஞ்சி தண்ணீரில் ஆறு ஜீவன்கள், படகைப் போலவே ஒரே இடத்தில் நின்று போன வாழ்க்கை, நடக்கவும் சத்தில்லாமல் நலிந்து சாயத் தொடங்கிய உடல்கள், ஒரே ஒரு படகு கூட இந்த கடலில் வெள்ளை கோடு கிழிக்காதா? வங்காள விரிகுடாவில் கப்பல் போகக்கூடாதென்று கட்டளையா? ஓர் ஆறு பேரை காணோம் என்று தமிழ்நாட்டின் ஜனத்தொகை இன்னும் கவலைப்படவில்லையா? விடியாத இரவை பார்த்து சூரியன் செத்துவிட்டானா என்று தனிப்பாட்டில் ஒரு தமிழச்சி புலம்பினாளே. அப்படி அங்கே பூகம்பம் நேர்ந்து பூமி புரண்டு புதைந்து விட்டதா? ஒருவேளை சவப்பட்டிக்கு வாங்கிய மரத்தில் இந்த படகு தயாரிக்கப்பட்டு விட்டதா? அழுத பிள்ளைக்குத்தான் பாலா? அபயக்குரல் கொடுத்தால்தான் உதவியா? சரி, கத்துவோம் என்று முடிவெடுத்தார்கள். பரதன் ஏறினான் பாய்மரத்தட்டில். ஐயா உதவிக்கு வருவீர்களா, படகு பழுது? ஐயா உதவிக்கு வருவீர்களா, படகு பழுது? மூன்றாம் முறை குரல் எடுக்க முடியவில்லை. தொண்டையின் கடைசி ஈரம் பற்றிவிட்டது. அடுத்து இசக்கி ஏறினான். ஒருகரத்தால் காது ஒத்தி ஓங்கி கத்தினான். அதற்கு மேல் அவனுக்கும் சக்தியில்லை. வயிற்றை பிடித்து கொண்டு இறங்கிவிட்டான். சலீம் நீ போ. அவன் கத்தி கத்தி பார்த்தான், சத்தமே வரவில்லை. அவன் நாவிலிருந்த எச்சிலை கடற்காற்று குடித்துவிட்டு போய்விட்டது. அடுத்து பலங்கொண்ட மட்டும் பாண்டி கத்தினான். எந்த திசையிலும் எதிரொலி இல்லை. போங்கள், உயிருக்கு குரல் கொடுங்கள். தமிழ் கலைவண்ணனை அனுப்பினாள். கலைவண்ணனும் கத்தி பார்த்தான். அவன் குரல் காற்றில் குதித்து தற்கொலை செய்ததுதான் மிச்சம். தமிழ் நீ வா. வேண்டாம் தங்கை, கத்த வேண்டாம். பாண்டி தடுத்தான். ஏன்? சேவல் கூவி விடியாத பொழுது குயில் கூவியா விடியப் போகிறது? தமிழ் சினத்தால் இல்லை, இது எனக்கு நீங்கள் காட்டும் சலுகை இல்லை, அவமரியாதை, நானும் கத்துவேன். தட்டு தடுமாறி ஏறினாள். பாய்மரத்தையும் வயிற்றையும் பிடித்து கொண்டு கத்தினாள். அந்த குரல் படகை கூட தாண்டவில்லை. கலைவண்ணன் அவளை கைத்தாங்களாய் இறக்கினான். கத்திய களைப்பு, வறண்ட தொண்டை, அன்றைய பங்கை பிரித்து கொள்ள அவசரமானார்கள். கஞ்சுப்பானையில் கூடினார்கள். கஞ்சுப்பானை திறந்து கிடந்தது. ஏன், எப்படி? சுண்டலிக்கு சோறு வைத்த பரபரப்பில் அதை மூடி வைப்பது மறந்துவிட்டது. உள்ளே பார்த்தால் அவர்களின் அமுதத்தில் இரண்டு கரப்பான் பூச்சிகள் இறந்து கிடந்தன. அது அவர்கள் வயிற்றில் விழுந்த கடைசி இடி. பீப்பாய் திறந்தார்கள். அவர்கள் தாகத்தின் கடைசி தவணை. ஆளுக்கு அரை டம்ளராய் ஆழத்தில் சிரித்தது. இரவு. எலிகடித்த ரொட்டியாய் வடிவிழந்த நிலா. நாலா திசையிலும் சிதறிக் கிடக்கும் நட்சத்திர பருக்கைகள்.
மீனவர்கள் நால்வரும் தூங்கிப் போயினர். மீன்விழிமங்கை தூங்கவில்லை. உறங்கிவிட்டீர்களா? இல்லை, கண்கள் இமைத்து கொண்டிருக்கும் போது உறங்க முடியுமா? புரியவில்லை. என் கண்ணே, நீதானே. நீ விழித்து கிடக்கையில் என்னால் எப்படி உறங்க முடியும்? நாளைக்கு மரணம் என்றாலும் இன்று வரை கவிதை பேசுவீர்கள் போலிருக்கிறதே. ஆமாம், மரணத்தை வரவேற்க கவிதைகள் வேண்டாமா? போதும் போதும், நாளை பொழுதாவது நம் பொழுதாக விடியுமா? நாளை பொழுது நம் பொழுதோ இல்லையோ, ஆனால் உன் பொழுது. என் பொழுதா? ஆமாம், விடிந்தால் உன் பிறந்த நாள். அப்படியா என்று ஆச்சரியம் காட்டியவள், நான் தேதி பார்ப்பதை நிறுத்திவிட்டேன் என்றாள். ஏன் என்றான். கோமாவில் கிடப்பவனுக்கு தேதி எதற்கு? அவநம்பிக்கை அடையாதே. நாளை உன் பிறந்த நாள், நல்ல செய்தி வரலாம். வருமா? வராவிட்டாலும் பரவாயில்லை. நீ பூமிக்கு வந்ததே நல்ல செய்திதானே. எனக்கென்ன பிறந்த நாள் பரிசு தருவீர்கள்? பொறுத்துப்பார். சூரியன் தாம்பூலம் போட்டு வெளியேற தயாரான போது அவள் கண்ணங்களிலும் காதுகளிலும் சுட்டுவிரல் கோலமிட்டு எழுப்பினான். தமிழ், உனக்கென் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பரிசு தருவீர்கள்? அவள் விழிக்காமல் புரண்டபடி வினவினாள். இதோ அவள் விழித்து பார்த்தாள். அவன் கையில் அரை டம்ளர் தண்ணீர். நேற்று பருகாமல் வைத்திருந்த அவன் பங்கு. அவள் உணர்ச்சி வசமானாள். பரவசப்பட்டு பாய்ந்தெழுந்து அவன் தோள் கட்டினாள். அந்த வேகத்தில் தவறி விழுந்து டம்ளர் உருண்டது. தண்ணீர் சிதறியது. பகுதி 14. அது 9 நாள். இதயத் துடிப்பு குறையத் தொடங்கும் 2 வாரம். தண்ணீர் குறைய குறைய உயிர் தாமரை உலரும் காலம். ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத பாலைவனத்தில் 2 இருக்கலாம். ஈரப்பதமுள்ள கடலில் 7 வரை பொறுக்கலாம். ஆனால் அது 9 காலக்கெடு முடிந்துவிட்டது. எச்சில் சுரப்பி வறண்டு விட்டது. தார்ச்சாலையில் அசைவற்று கிடக்கும் செத்த பிராணியாய் உள்ளன்னத்தில் ஒட்டி கொண்டது நாக்கு. சூரியன் வந்து வந்து போனாலென்ன, விடியல் மட்டும் வரவே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் இரவு கூட கொஞ்சம் இதமாயிருக்கிறது. விடியல்தான் பயமாயிருக்கிறது. சாரமற்ற இந்த வாழ்க்கையை சகிப்பதெப்படி? கடற்காற்றின் ஒரே மாதிரியான ஓசை, காது மடலில் படியும் உப்பு பிசுபிசுப்பு, கொஞ்சம் கொஞ்சமாய் எடையிழக்கும் உடல்கள், உடம்பின் ஏதோ ஒரு துவாரத்தின் வழியே உயிர் பகுதி பகுதியாய் வெளியேறுவதாய் ஒரு பயம், மோகனமாய்த் தொடங்கி முகாரியாய் நிறம் மாறிய தலக் தலக் அலைச்சத்தம். நரகத்தை உருவாக்கியவன் அது கடலுக்கு மத்தியில்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று ஏன் கற்பனை செய்யவில்லை? இதுதான் நரகம். இதுதான் மரணத்தின் முன்னோட்டம். இந்த நிமிஷத்தின் முதல் தேவை தண்ணீர்தான். சுருங்கிக் கொண்டிருக்கும் உயிரை சில மில்லி மீட்டர்களாவது விரிய வைப்பது தண்ணீர் மட்டும்தான். மீனவர் சற்றே தாங்குவர். அவை உழைத்த தேகங்கள். தமிழ் ரோஜா தாங்குவாளோ? அது செம்பருத்தி பூவையும் செண்பகப் பூவையும் செதுக்கி செதுக்கி உழைத்த தேகம். கிரேக்க சிற்பம் போல் பளபளத்த பருவமகள் முகஞ்சதாரோ ஓவியம் போல் முகம் சிதைந்து போனாளே. மீன்களுக்கு கொண்டு வந்த பனிக்கட்டி இருந்திருந்தாலும் ஊனுக்கும் உயிருக்கும் கொஞ்சம் நீர் வார்த்திருக்கலாம். ஆனால் கலக்கத்தில் உள்ளறை கதவு திறந்து கிடந்ததில் உஷ்ணக்காற்று உள்ளே நுழைந்து பனிக்கட்டிகளை அழவைத்து விட்டு போய்விட்டது. இனி என்ன வழி? உறைந்த கடல் நீரில் உப்பு இருக்காதாமே, அதை உறைய வைத்து பருகலாமா? ஐயோ, கடல் நீர் உறைய இது வடதுருவம் அல்லவே. இனியிருக்கும் ஒரே ஓர் எதிர்பார்ப்பு வானம்தான். இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை ஓரிடத்தில் குவிந்ததை அள்ளி ஊருக்கு பகிர்ந்தளிக்கும் காம்ப்ரேட் மேகம்தான். ஏ திட்டுத்திட்டாய் மிதக்கும் மேகங்களே, நீங்களும் நாங்களும் ஒரே ஜாதிதான். ஆமாம், இருவருமே விட்டு புறப்பட்டு விலாசம் தப்பியவர்கள். கொள்ளை கொள்ளையாய் மிதக்கும் வெள்ளை மேகங்களே, எங்களுக்காக கொஞ்சம் கருப்பாகுங்களேன். மழைத்துளிகளை உண்டு வாழுமாமே சாதகப் பட்சிகள். நாங்களும் இப்போது சாதகப் பட்சிகளே. இந்த சாதகப் பட்சிகளின் ஜாதகம் இப்போது உன் கையில். மழையே, உன் கையில். ஓராண்டுக்கு 86 உலகத்திற்காக ஒழுகும் மழையே, எங்கள் மீது ஒரே ஒரு மில்லி மீட்டர் உதிர்க்கக்கூடாதா? திருடிய பொருளை திருப்பித்தர மறுக்கும் ஒரு திருடனைப் போல உயரத்தில் ஏறிக்கொண்டு ஏன் எங்கள் உயிர் குறைக்கிறாய்? கொஞ்சம் அவிழ்த்து விடு, உன் வைரப்பை சிதறட்டும். முத்துக்கள் எங்கள் முகத்தில் தெரிக்கட்டும். மாட்டாயா? காட்டில் நிலாவும் கடலில் மழையும் விரயமா? ஏன், காட்டில் நிலவடித்தால் என்ன? விலங்குகளும் பறவைகளும் நிலாவின் எதிரிகளா? பூக்களுக்கு நிலவின் புலகம் பிடிக்காதா? கடலில் மழை பெய்தால் என்ன? இந்த உலர்ந்த தேகங்கள் உயிர் நனையக்கூடாதா? இரக்கமில்லையா இளைய மேகமே?
யாராவது ஒரு விஞ்ஞான தேவதை வந்து உன்மீது சில்வர் அயனைடை தெளித்தால்தான் சில்லென்று சிரிப்பாயா? காற்று வந்து மண்ணை சுரண்டாமல் இருக்க மழை வேண்டுமாமே. மரணம் வந்து எங்கள் உயிரை சுரண்டாமல் இருக்கவும் இப்போது மழைதான் தேவை. அவர்கள் மானசீகமாக யாசித்தார்கள். என்ன செய்வது? காது கேட்காது வானத்திற்கு, கண் தெரியாது மேகத்திற்கு. கடல் அமைதியாகத்தான் இருந்தது. கரையில் ஒரு புயல் அடித்தது. அந்த புயலின் பெயர் அகத்தியர், தமிழ் ரோஜாவின் தந்தை. தன் எதிர்காலச் செலவு பட்டியலை எண்ணிக் கிடந்தபோதுதான் தமிழ் ரோஜா அவர் ஞாபகத்தில் மின்னி மறைந்தாள். ஓ, என்னவானால் என் மகள்? வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சலவைச் சட்டை அணிந்து கொள்ளும் ஒரு பழைய தமிழ் வாத்தியாரைப் போல அந்த வாரத்தில் அன்றுதான் மகளை நினைத்தார் அகத்தியர். அது ஒன்றும் அதிசயமில்லை. முன்பெல்லாம் அவர் அனுமதியோடு இருவரும் விடை கொள்வார்கள். சில நாள் சென்று திரும்புவார்கள். அப்போதெல்லாம் அவர் கொண்ட வருத்தம் மூன்று நாளாக மகளை காணவில்லையே என்பதல்ல, தன் மகளின் முகத்தில் முத்தத்தின் அடையாளங்கள் காணவில்லையே என்பதுதான். இத்தனை நாள் இல்லாமல் போனது இதுவே முதல் முறை. அவர் மீசையில் தோன்றிய நரைகளைப் போலவே மனதில் அங்கங்கே அச்சரேகைகள் சுழற்றினார். பத்திரிகை அலுவலகம், கலைவண்ணன் இல்லை, சின்ன சந்தேகக் கோடு சீன பெருஞ்சுவரானது. அடுத்ததென் செய்வது? காவல்துறைக்கு எப்போதும் அவர் தூரத்து உறவினர். பல காக்கி சட்டைக்கெல்லாம் அவர்தான் கஞ்சி உபயம். அடுத்த 10 நிமிஷத்தில் 5-6 ஜோடி பூட்ஸ் கால்கள் அழகிய கிரானைட் படிகளை அழுக்காக்கின. சற்று நேரத்தில் செய்திகள் பறக்க, அங்கங்கே தீப்பிடிக்க, ராயபுரம் காவல் நிலையத்தில் உண்மையின் மங்கிய கைரேகைகள் பதிவாக அகத்தியர் கண்களுக்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறந்தது. கரையிலிருந்த அவருக்கு மட்டுமல்ல, கடலில் சிக்கிய ஜீவன்களுக்கும் ஒரு தூரத்து நம்பிக்கை வானத்தில் தெரிந்தது. உடம்பு நிற்பது உயிரின் தளத்தில், உயிர் நிற்பது நம்பிக்கை பலத்தில். அந்த நம்பிக்கை அவர்களை கைவிடவில்லை. பரதன்தான் முதலில் அதை பார்த்தான். அதோ தன் உயிரையெல்லாம் உருட்டி சுட்டு விரலில் திரட்டி அவன் காட்டிய திசையில் ஓர் இருண்ட மேகத்தீவு திரண்டு நின்றது தென்கிழக்கே. ஓ, கருணையின் நிறம் கருப்பு. சூரியன் கூட அதன் மீது சுள்ளென்று அடிக்கவில்லை. ஒரு மார்கழி மாதத்து மாலையில் அருகம்புள் மேய்ந்து திரும்பும் ஒரு தாய்ப்பசுவின் கொழுத்த காம்பாய் அந்த மேகம் செழித்து நின்றது. ஒரு தென்றல் கன்று வாய் வைத்தால் போதும், திமு திமு என்று சொரிந்து விடும் போலிருந்தது. சிந்து விழப்போகும் அந்த மேகம் இந்த வேளை இங்கு வருமா? வராது. காற்று அவர்களுக்கு மேகத்தை அழைத்து வரும் திசையில் வீசவில்லை. அந்த மேகம் இருக்கும் தென்கிழக்கை நோக்கித்தான் வீசுகிறது. அந்த மேகம் உடைந்து விழும் நேரத்தில் அதை அடைந்துவிட்டால் இருக்கும் பாத்திரத்தில் சிதறும் உயிர்த்துளிகளை சேமித்துக் கொள்ளலாமே. சரி சரி, எப்படி அடைவது? அதோ அதோ, எட்டுவிடும் தூரத்தில் வானம், தொட்டுவிடும் தூரத்தில் மேகம். கலைவண்ணன் கண்களில் ஒரு மின்னல். பாண்டி, பரதன், பாய்மரம் செய்வோமா? பாய்மரம். பாய்மரம் செய்தால் பசி தீருமா என்றான் இசக்கி. பசி தீருமோ இல்லையோ, தாகம் தீரலாம். அதோ பாருங்கள், ஒரு தாய் மேகம். நல்ல வாய்ப்பு நமக்கு. காற்றும் அதை நோக்கி, நீரோட்டமும் அதை நோக்கி. பாய்மரம் மட்டும் கட்டிவிட்டால் பயணம் கொள்ளலாம். முயற்சி, முயற்சிதான் முன்னேற்றம். என்ன சொல்கிறீர்கள்? கடலின் அடிமைகளாய் சாவதை விட கடலின் வேட்டைக்காரர்களாய் சாவோமே. சரி, அதுதான் சரி. தமிழ் ரோஜா வழிமொழிந்தாள். அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு பாய்மரம் அங்கே பிரசவமானது. தளத்தின் மேற்கூரை கழற்றி அதை சௌகரியமாய் சாய்த்து அதன் ஓரங்களில் களிகள் நட்டு ஆணிகள் அரைந்து அந்த களிகளில் லுங்கிகள், போர்வைகள், தார்ப்பாய் கட்டி வீணையின் தந்திகளாய் இழுத்து நிறுத்தி பரபரவென்று பாய்மரம் தயாரித்து நங்கூரம் களைய பாய்மரத்தில் மோதிய காற்று விசுக்கென்று நகர்த்தியது விசைப்படகை. எல்லோரும் கலகலவென்று ஒளி செய்து கைதட்டினார்கள். ஆகா, அதுவரை செத்து கிடந்த வாழ்க்கை செவ்வென்று சிறகடிக்காதா? ஓ, இயங்காத வாழ்க்கையில் இன்பமில்லை. இயங்கு, இயங்கு மனிதனே, இயங்கு. வெற்றியை நோக்கியாவது, தோல்வியை நோக்கியாவது இயங்கிக் கொண்டே இரு. இயக்கமே வாழ்வின் முதல் அடையாளம். வீசு காற்றே, வீசு. விரைக படகே, விரைக. எங்கள் உயிரின் தூரம் சில கிலோமீட்டர். அதோ அந்த கருத்த மேகம்தான் எங்கள் குறிக்கோள். கடலுக்குள் வந்து வானத்தில் தூண்டில் போட்டவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம். வீசு காற்றே, வீசு. விரைக படகே, விரைக. அவர்களின் மனோவேகம் பாய்மரத்துக்கு புரியவில்லை. காற்று பேசினால் மட்டும்தான் அதற்கு காது கேட்கும் போலிருக்கிறது. காற்று சொல்லியபடி அது மெதுவாகவே நகர்ந்தது. ஏ பாய்மரமே, பாய்மரமே, உன்னைத்தான் நம்புகிறோம். உனக்கு வேறில்லை, கிளையில்லை, பூக்கள் இல்லை, கனிகள் இல்லை, ஆனாலும் பாய்மரமே,
எங்கள் உயிர் ஒதுங்கி இருப்பது உன் நிழலில்தான். நின்று நின்று அசைந்து அசைந்து விரைந்து விரைந்து வேகம் குறைந்து அலைகள் கடந்து அவர்கள் லட்சிய மேகத்தை அந்த படகு அடைந்தபோது அந்த மாய மேகம் ஏற்கனவே சில துளிகளை பொழிந்துவிட்டு களைந்து போயிருந்தது. இரண்டு முரட்டு அலைகள் விசைப்படகின் விழா துழாவியதில் அது அப்படியும் இப்படியும் ஆடியது. ஓங்கி அடித்த ஒரு காற்றின் வேகத்தில் பாய்மரத்தின் தார்ப்பாய் கழன்று தண்ணீரில் விழுந்தது. எங்கோ கத்திய சுண்டலியின் பாதி குரலில் பசி தெரிந்தது. பகுதி 15. வெற்றி தோல்வி இரண்டுமே மனதின் விகாரங்கள். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இரண்டும் ஒன்றுக்கொன்று உள்ளுறவு கொண்டவை. தோல்வியின் முடிவுதான் வெற்றி, வெற்றியின் முடிவுதான் தோல்வி. துரத்தி வந்த கருமேகம் தொலைந்து போனதற்காய் அவர்கள் வருந்தவில்லை. தோல்வி அவர்களுக்கு புதிதில்லை. இந்தியர்களாக வாழ்ந்து வாழ்ந்து ஏமாறுவதற்கு தயாரிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அதனால் என்ன, கிறுக்கல்களும் சித்திரங்களே, ஏமாற்றங்களும் அனுபவங்களே. வெற்றியால் தர முடியாத விளைச்சலை தோல்வி தரும். எவரஸ்டை தொடுவதற்கு ஏறி இமயமலையின் இடுப்பிலிருந்து வழுக்கி விழுந்தாலும் அது தோல்வி அல்ல. ஏறுதல் விழுதல் என்ற அனுபவம் வெற்றி. துவண்டு விழுந்த மனதை எல்லோரும் தூக்கி நிறுத்தி கொண்டாலும் தமிழ் ரோஜா மட்டும் வாடித்தான் போனாள். ஏ பொழியாத வானமே, உண்மை சொல். எங்கள் கண்களில் நீ கருப்பாய் காட்டியது மேகமா புகையா? வானம் செய்யாத வேலையை அவள் கண்கள் செய்தன, தூரலிட்டன. சரி சரி, நம்பி வந்தது போதும், நங்கூரமிடுங்கள். உணர்ச்சியில்லாமல் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். ஒரு பிணத்திற்கு குழிவெட்டும் வெட்டியானைப் போல தொடர்ந்து சுண்டலியின் சோக கச்சேரி. சலீம் அதன் மீது பார்வை பதித்தான். பஞ்சுமிட்டாயாய் பருத்திருந்த சுண்டலி இழைத்துவிட்டது இப்போது. தண்ணீர் வற்றியதும் தலைகாட்டும் ஏரி மரங்களைப் போல அதன் உடம்பில் விரைத்து நின்றன குருத்தெலும்புகள். கோரிக்கை விடுக்கும் ஓர் அகதியின் குரலாய் குறுகிப்போன அந்த கிரீச் ஓசை அதன் மரண வாக்கு மூலமாகவே ஒலித்தது சலீமுக்கு. சட்டென்று ஒரு சிந்தனை சிறுமின்னல் அவன் மூளையில் ஒரு மூளையில் மின்னி மறைந்தது. கரப்பான் பூச்சி விழுந்த கஞ்சி நமக்குத்தான் ஆகாது, ஆனால் அந்த சோறு சுண்டலிக்கு ஆகுமில்லையா? எல்லோரும் யோசித்தார்கள். உண்மைதான், மனிதன் தனக்கு பசிக்கும் போது மற்றவன் பசியை மறந்து விடுகிறான். சரி சரி, சுண்டலிக்கு சோறு வை. அவன் கஞ்சிப்பானையில் கைவிட்டான். நைந்த சோற்றை நசுங்காமல் பொழிந்தான். அதை உருட்டி திரட்டினான். கடுகு புட்டி மேலே வைத்துவிட்டு காத்திருந்தான். சோற்று வாசனை கண்டு சுண்டலி வந்தது. மூக்கை நீட்டி முகர்ந்து பார்த்தது. அதன் வாள் அதிருப்தியை அபிநயம் பிடித்தது. மீண்டும் முகர்ந்து பார்த்தது. அப்படியும் இப்படியும் தலையாட்டியது. ஒரு பருக்கையையும் உண்ணவில்லை. ஓசைபடாமல் உள்ளே போய்விட்டது. அடடா, இது தன்மான சுண்டலி. பசித்தாலும் புலி மட்டும்தான் புல்லை தின்னாது என்றிருந்தோம், எலிகூட தின்னாது என்பதை இப்போதுதான் கண்டுகொண்டோம். சுண்டலியே வாழ்க, உன் சுயமரியாதை வாழ்க. அது அமாவாசை இரவு. தேய்விரை நிலவும் தீர்ந்து விட்டது. நட்சத்திரங்களின் ஊசிக்கிரண ஒளியில் விளையாட்டு காட்டின வெள்ளலைகள். வியர்வை துவாரங்கள் வழியே உள்ளே புகுந்து உயிர் குடிக்க பார்த்தது வாடைக்காற்று. கொழிக்கும் நுரைகளோடு அடிக்கும் அலைகளோடு தடுமாறத் தொடங்கியது படகு. அலைகளின் கனமும் உயரமும் வரவர வளரத் தொடங்கிய போது நங்கூரம் கழண்டுவிடுமோ என்ற நடுக்கம் வந்தது. ஏ சமுத்திரமே, எங்களுக்கெதிராக என்ன போர் பிரகடனம்? உனக்கு யுத்த தர்மம் தெரியாதா? நிராயுத பாணிகளோடு போர் தொடுப்பது நியாயமில்லை தெரியுமா? ஏ ஏ நிறுத்து! இந்த கருப்பு இரவில் என்ன வெள்ளை யுத்தம்? அச்சம் நனைந்த குரலில் என்னவாயிற்று கடலுக்கு என்றாள் தமிழ் ரோஜா. இன்று அமாவாசை, அதுதான் இந்த பொங்குதல். பௌர்ணமியில்தானே கடல் பொங்கும்? இல்லை, அமாவாசையிலும் பொங்கும். ஏன், எப்படி? பௌர்ணமியில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் பூமியை இழுக்கின்றன, அதனால் அலைகள். அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒரே திசையிலிருந்து பூமியை இழுக்கின்றன, அதனாலும் அலைகள். அடிக்கும் மலை அடித்து கொண்டே இருந்தது. ஆடும் படகு ஆடிக்கொண்டே இருந்தது. எங்கள் வானத்தில் உலகத்தின் இருளையெல்லாம் ஊற்றிவிட்டு போனது யார்? எங்கள் நிலவை திருடிக் கொண்டு நட்சத்திரங்களின் கண்களை குருடாக்கிவிட்டது யார்? கயிறில்லாத ஊஞ்சலாக இந்த படகில் உயிரில்லாத உருவங்களை ஊசலாட்டுவது யார்? கலக்கம், மயக்கம், குழப்பம். நள்ளிரவுக்கு பிறகு அலைகள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிய போது நம்பிக்கை உள்ளவர்கள் உறங்கிப் போனார்கள். நம்பிக்கையற்றவர்கள் விழித்தே கிடந்தார்கள்.
மேகக் குளிசல் வழியே சில நட்சத்திரங்கள் மட்டும் இவர்கள் படகை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளையில் பனைமர உயரத்திற்கு பழுச்சென்று கடல் தீப்பற்றியது. பாதி தூக்கத்திலிருந்த சலீம்தான் அதை முதலில் பார்த்தான். அவன் உயிரே உறைந்து விட்டது. உலர்ந்த நாக்கில் வார்த்தை ஒட்டி கொண்டது. பேய், பேய், கடல் பேய் என்று அலறிக்கொண்டே பரதனையும் பாண்டியையும் ஓங்கி அடித்து உசுப்பினான். அவர்கள் எழுவதற்குள் அச்சங்காட்டிய அக்கினி பேய் அணைந்து விட்டது. எங்கே, எங்கே, என்ன உளறுகிறாய்? அதோ அங்கேதான் பேய், நெருப்பு பேய், அதோ அதோ. மீண்டும் அந்த பனைமர உயர நெருப்பு பயங்காட்டியது. எழுந்து வளர்ந்து வளைந்து நீண்டு நெகிழ்ந்து அகன்று அக்கினி வாய் திறந்து மீண்டும் அணைந்தது. இப்போது பாண்டிக்கும் பரதனுக்கும் கூட பயம் என்ற தொற்றுநோய் பரவிவிட்டது. மொத்தப்படகும் விழித்து கொண்டது மூன்று பேரின் தத்தளிப்பில். பேய், பேய், கடல் பேய். தண்ணீரில் மூழ்கிப்போன பேய் மீண்டும் தலை காட்டியது. நெருப்பாய் பளபளப்பாய் சுடரொழுகும் ஜொலிப்பாய் ஆடியது அக்கினி பேய். கடலுக்கு மேலே கனல் பற்றியது போல. ஐயோ, ஐயையோ, அலறியபடி கலைவண்ணனின் உடம்பில் உயிர் போல ஒட்டி கொண்டாள் தமிழ் ரோஜா. வாடைக்காற்றிலும் வியர்த்து நின்றார்கள் சலீமும் பரதனும். அவர்களின் கலக்கம் கண்டு குழப்பம் கொண்ட கலைவண்ணன் அந்த பேயின் மீது ஒரு தூரப்பார்வை வீசி துப்பறிந்தான். சலீமின் இருதயம் மரண வேகத்தில் துடித்தது. ஐயோ, நம் அண்டையோடு கூட கரை சேராதா? கலைவண்ணன் உண்மையை கண்டு தெளிந்தான். ஒரு பொய்ச்சத்தம் போட்டு அவர்களின் அச்சம் அடக்கினான். அஞ்சாதீர்கள், அது பேயின் விஸ்வரூபம் அல்ல, அக்கினியும் அல்ல, பூச்சிகளின் உயர ஊர்வலம். எப்படி? சற்றே பெருமூச்சு விட்டவர்கள் அந்த ஒரே வார்த்தையை ஐந்து நாவுகளால் உச்சரித்தார்கள். பெயர் நாக்டிலூக்கா. கோப்பையளவு தண்ணீருக்குள் கோடான கோடி எண்ணிக்கை கொண்டவை. அலைகளுக்கு உற்சாகம் வருகின்ற போது இந்த பூச்சிகளுக்கும் ஆவேசம் வந்துவிடும். அலையோடு பயணம் கொண்டு மெர்க்குரி விளக்குகளாய் மின்னும். தொட்டால் சுடுவதில்லை, பற்றினால் எரிவதில்லை போலி நெருப்பு பூச்சிகள். போய் உறங்குங்கள். அவ்வளவுதான், படகை பற்றியிருந்த பிசாசு இறந்துவிட்டது. நிம்மதி, நிம்மதி. கரைகடந்த புயலாய் மனங்கடந்தது பயம். அறிவே, உனக்கு வணக்கம். நீதான் மனித ஜாதியின் அச்சம் களைத்தாய். நீதான் பூமியின் இருட்டுக்கு புதுப்பகல் கொண்டு வந்தாய். இடியும் மழையும் புயலும் இயற்கையின் கோபங்கள் என்றிருந்த போது அவை சீதோஷணத்தின் சிலிர்ப்புகள், சிரிப்புகள் என்ற செய்தி அறிவித்தாய். அறியாமையே அச்சம், அறிவே பலம். காரணம் கண்டறியாதவரை ஆன்மீகம், காரணம் கண்டறிந்துவிட்டால் விஞ்ஞானம். காரணங்கள் கண்டறிவோம். நன்றி அறிவே, நன்றி. விடியாதே இரவே, விடியாதே. எங்கள் துயரத்திற்கு இரவாவது திரை போடுகிறது. நீ ஏன் வெளிச்சம் போடுகிறாய்? எங்கள் நாவுகளில் வாடைக்காற்று பூசிய ஈரத்தை சூரியனே நீ வந்து சுண்ட வைக்கப் போகிறாயா? தகிக்கும் பகலே, உன்னை தவிர்க்க முடியாதா? இந்த கடலில் எங்கள் சம்மதத்துடன் தானா எல்லாம் நடக்கிறது? விடிந்து தொலை இரவே, விடிந்து தொலை. இதோ பாருங்கள், என் கைப்பையில் ஒரே ஒரு சாக்லேட். துழாவிய போது ஆழத்தில் அகப்பட்டது. மீட்சிக்கு ஒரு படகு வந்தது போல் துள்ளி குதித்தாள் தமிழ் ரோஜா. கண்ணாடித்தால் சுற்றப்பட்டிருந்த அந்த சின்ன சாக்லேட் செத்துப்போய் சில நாட்கள் இருக்கும். ஆனாலும் அது ஒவ்வொரு நாவிலும் மிச்சம் இருந்த எச்சிலை ஊற வைத்தது. சரி சரி, பங்கிடுங்கள். ஆறு பங்கு. இல்லை இல்லை, ஏழு பங்கு. மன்னிக்க வேண்டும், மறந்துவிட்டேன் சுண்டலியை. ஆறு பங்காய் போடுவது எளிது, ஏழு பங்காய் போடுவது கடிது. சரி சரி, ஆறு பங்காகவே போடுங்கள். என் பங்கை சுண்டலிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றான் சலீம். சாக்லேட் பிளக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை விட அது கவனமாகவே கையாளப்பட்டது. உயிருக்கு அது ஓர் அமிர்தச் சொட்டு என்றே அறியப்பட்டது. சலீமை காணோம். தன் பங்கோடு சுண்டலி தேடி ஓடினான். கடுகு புட்டியின் மூடியில் வைத்தான். காணவில்லை சுண்டலியை. வாய்குவித்து ஒளி செய்தான், வரவில்லை. சின்ன சின்ன சந்துகளில் கண்களை போட்டான். சுண்டலியின் அடையாளம் தோன்றவில்லை. சுக்கான் அறையை விட்டு கவலையோடு நடந்தபோது அவன் கால்களில் ஏதோ பிசுக்கிட்டது. தீயை மிதித்தவன் போல விசுக்கென்று கால் எடுத்தான். குனிந்து பார்த்தான். சுண்டலியின் உரிக்கப்பட்ட தோளும் துண்டிக்கப்பட்ட தலையும் தனித்தனியே கிடந்தன. அவ்வளவுதான். தன் உயிரையெல்லாம் குரல் வழியில் திரட்டி, எவண்டா, எவண்டா என் சுண்டலியை கொன்றவன் என்று கண்ணீர் தெறிக்க கதறினான் சலீம். சில வினாடிகள் அங்கே மரண மௌனம் நிலவியது. அந்த மௌனம் கிழித்து இசக்கி மெல்ல எழுந்து வந்தான். நான் கொன்றேன், நான் தான் தின்றேன். பசி, உயிர் போகும் பசி. என்னை என்ன செய்யச் சொல்கிறாய்? அவன் மார்பில் ஓங்கி குத்தி சட்டை விடுத்துளுக்கி கண்ணீர் விட்டு கதறியபடி,
அடப்பாவி, நீ என்னை தின்றிருக்கலாமே என்றான் சலீம். அதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது என்றான் இசக்கி. பகுதி 16. ஒரு மனிதன் எத்தனை நாடுகள் கடந்தான், எத்தனை கடல்கள் கடைந்தான், எத்தனை பேரை கொன்றான், எத்தனை மகுடம் கொண்டான், எத்தனை காலம் இருந்தான், எத்தனை பிள்ளைகள் ஈன்றான் என்பவையல்ல அவன் எச்சங்கள். இவையெல்லாம் நான் என்ற ஆணவத்தின் நீளங்கள். அவன் இன்னொரு உயிருக்காக எத்தனை முறை அழுதான் என்பதுதான் அவன் மனிதன் என்பதற்கான மாறாத சாட்சி. சலீம் அழுதான். அது சுய சோகத்திற்காகச் சொட்டிய கண்ணீர் அன்று, சுண்டலியின் மரணத்திற்காக சிந்தப்பட்ட சுத்த கண்ணீர். காணவும் தூங்கவும் மட்டுமே கண்கள் என்று பல பேர் தப்பாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கண்ணீருக்கும் சேர்த்துத்தான் கண்கள். பார்த்தல் என்பது கண்களின் வேலை, கண்ணீர் என்பதே கண்களின் தியானம். இதயம் கொதித்து ஆவியாகும் போது இமைகளின் மூடி திறந்து கொள்கிறதே, அதுதான் கண்ணீர். ஒருவன் தனக்காக அழும் கண்ணீர் அவனை மட்டுமே சுத்திகரிக்கிறது. அடுத்த உயிருக்காக அழும் கண்ணீர் அகிலத்தையே சுத்திகரிக்கிறது. அழாதே சலீம், அழாதே. இசக்கியின் தவற்றுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். கலைவண்ணன் சலீமின் கரங்கள் பற்றி கெஞ்சினான். அவன் நிறுத்தவில்லை. அவன் கண்களிலிருந்து அருந்து போகாத அருவி வடிந்து கொண்டே இருந்தது. அவன் எவ்வளவு மெல்லியவன், அணுச்சம்பூ மனசு கொண்டவன். பிள்ளை மாதிரி வளர்த்தேனே, பிடித்து தின்று விட்டானே. அவன் இழுத்து கூட்டி அழுதான். விடு சலீம், ஒரு சுண்டலிக்காக இவ்வளவு சோகப்படுகிறாயே. பாண்டியின் சொற்களில் அலட்சியம் சொட்டியது. சொல்லாதே, அதை வெறும் சுண்டலி என்று சொல்லாதே. இந்த படகின் ஏழாவது ஜீவன் என்று சொல். உருவங்கள் மாறலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் அதற்கும் உயிர் ஒன்றுதான். நம் ஆறு பேரில் யாராவது ஒருவர் செத்திருந்தால் நீ அழாமல் இருப்பாயா? அப்படித்தான் அதுவும். அவன் வாக்கிலிருந்த தர்க்கம் அவர்களை வாயடைத்து விட்டது. அவன் அழுகை நிற்கவில்லை. தண்ணீர் குடிக்காத தேகத்தில் எப்படித்தான் இவ்வளவு கண்ணீர் இருந்ததோ? பாண்டியும் பரதனும் அவனை தங்கள் மார்பில் சாய்த்து கொண்டு வேர்வை பிசுக்கில் சிக்கலாகி போன அவன் கேசத்தில் சிக்கெடுத்தார்கள். அந்த ஸ்பரிசம் அவனுக்கு தேவைப்பட்டது. இசக்கி மட்டும் பேசவே இல்லை. அவன் தன்னை துண்டித்து தனியனானான். ஆடும் படகின் விளிம்பில் அசையாது உட்கார்ந்து பிரம்மை பிடித்தவன் போல கடல் பார்த்தான். தன்னை தாங்கிய மார்புக்கு மத்தியில் அழுதுகொண்டே இருந்தான் சலீம். ஒரு முரட்டு கூட்டத்தில் இப்படி ஓர் இதயமா? தன் தாகம் பசி இரண்டையும் மறந்து வியந்தாள் தமிழ் ரோஜா. உரிக்கப்பட்ட சுண்டலியின் தோளை மட்டும் சலீமால் தூக்கி எறிய முடியவில்லை. தான் வருவதற்கு முன்பே அடக்கம் செய்யப்பட்டுவிட்ட தாயின் பழைய புடவையை தொட்டு பார்க்கும் ஒரு பாசமுள்ள மகனைப் போல சுண்டலியின் தோளை அவன் தடவிக் கொண்டிருந்தான். கைகளில் ஒட்டிய இரத்தம் பார்த்து திடீரென்று ஆவேசமானான். டேய், நீ மனிதனாடா, நீ மனிதனா என்று கண்கள் பிதுக்கி கத்தி இசக்கியை நோக்கி முன்னேறினான். இழுத்து கொண்டோடியவனின் வயிற்றில் கை வைத்து வளைத்து நிறுத்தினான் கலைவண்ணன். அவனை தழுவி தடவி சாந்தம் செய்தான். இதோ பார் சலீம், சுண்டலியை கொன்றது பாவம்தான், உன் உணர்ச்சி நியாயம்தான். ஆனாலும் உனக்கொன்று சொல்வேன், இதை உன் உள்ளத்தில் எழுதிக்கொள். எது நியாயம் எது பாவம் என்று தீர்மானிப்பவன் மனிதனல்ல, இடமும் காலமும் தான். தாகத்தில் சாகப்போகும் பாலைவனப் பயணிகள் தங்கள் ஒட்டகத்தையே கொன்று உள்ளிருக்கும் நீரை அருந்துவார்களாம். அங்கே ஒட்டக வதை என்பது பாவமல்ல, பாலைவன நியாயம். பசி உடம்பை தின்னத் தொடங்கும் பஞ்ச நாட்களில் எறும்பு புற்றை இடித்து அதன் மாரிக்கால சேமிப்பான தானியம் எடுத்து சமைப்பார்களாம். அங்கே அது திருட்டு அல்ல, அது பசியின் நியாயம். உணவு கிடைக்காத காலத்தில் உயிர்காக்க நினைக்கும் இருளர்கள் களிமண் தின்பார்களாம். அங்கே மண் தின்பது என்பது பாவமல்ல, பழக்க நியாயம். பயிர் செய்ய முடியாமல் வருஷத்தில் பாதி நாட்கள் பனிமூடி கிடக்கும் பிரதேசங்களில் துருவக் கரடிகளும் நாய்களும் கூட அன்றாட உணவாகுமாம். அங்கே அசைவம் என்பது பாவமல்ல, பூகோள நியாயம். சோமாலியாவின் பஞ்சத்தில் எலும்பும் உயிரும் வெளியேற துருத்தி கொண்டிருக்கும் உடம்புக்குச் சொந்தக்காரர்கள் ஒன்றும் கிடைக்காமல் உடைகளையே தின்னத் தொடங்கினார்களாம். அவர்கள் உடை தின்றது பாவமல்ல, கால நியாயம். இசக்கி சுண்டலியை கொன்று தின்றதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவன் செய்தது கொலை என்று குற்றம் சாட்டவும் முடியவில்லை. சலீம் தன் அழுக்குச் சட்டையில் வாய்புதைத்து அழுகை அடக்கினான். அழுகை மெல்ல மெல்ல குறைந்து விசும்பலானது. விசும்பல் மெல்ல மெல்ல தேய்ந்து மௌனமானது. சுண்டலியின் இறுதிச் சடங்குக்கு படகு தயாரானது. இறந்த உடம்பை இரண்டு வகையில் நிறைவு செய்யலாம். ஒன்று எரிப்பது அல்லது புதைப்பது. எரிப்பதென்றால் ஒரு தீக்குச்சி செலவாகும்.
இருக்கும் சில குச்சிகளில் ஒன்றை இழப்பது அறிவுடைமையாகாது. புதைத்தல் என்றால் அங்கே நிலமில்லை. யோசித்தார்கள். வீசுவது என்று முடிவெடுத்தார்கள். எந்த கடுகு புட்டியின் மூடியில் அது ஆசையாக உணவருந்துமோ அதே கடுகு புட்டியில் அதன் தோளையும் தலையையும் விட்டு காற்று புகாமல் மூடினான் கலைவண்ணன். அந்த கடுகு புட்டியை கட்டி கொண்டு அழுதான் சலீம். தாயின் மார்பகத்தோடு ஒட்டி கொண்ட குழந்தையைப் போல அவனிடமிருந்து அதை பிரிக்க முடியவில்லை. பாவம் அன்புள்ள அப்பாவி. அவனை சிரமப்படுத்தி பிரித்து அவன் விரல்களில் ஒவ்வொன்றாய் விளக்கி அதை அத்தனை பேரும் பறித்து கண்ணை மூடிக்கொண்டு கடலில் வீசினார்கள். சலீமோடு சேர்ந்து அலைகள் சிலவும் அழுதன. இசக்கி மட்டும் பிரம்மை பிடித்தவன் போல் உணர்ச்சியில்லாமல் உட்கார்ந்திருந்தான். ஏ தமிழ் ரோஜா, தலைகவிழ்ந்திருக்கும் என் தங்கமே, என்னை மன்னித்து விடு. ஆறுதலும் நம்பிக்கையும் தவிர எதையும் தர முடியாத ஏழையாகிவிட்டேன். உடுத்துவதற்கு மாற்று ஆடையுமில்லை, உயிர் பிழைப்பதற்கு மாற்று வழியுமில்லை. என்ன கலக்கம், ஏன் இந்த குழப்பம்? உன் முகத்தில் என்ன பயத்தின் முற்றுகை? மீண்டும் தண்ணீர் பயமா? இல்லை, மரண பயம். அவள் லேசாய் சிரித்தாள். சாவின் புன்னகை இப்படித்தான் இருக்குமோ? அவன் ஒற்றை விரல் கொண்டு அவள் உதடு பொத்தினான். பேதையாய்க்கூட இரு, கோழையாய் இருக்காதே. இயற்கை அளவற்ற கருணையுடையது. நம்மை உயிரோடு வரவேற்ற கடல் நம் பிணங்களை கரை சேர்க்காது. எனக்கும் உனக்கும் சந்தேகம். இங்கே இறந்தால் கரை சேர்வதற்கு நம் உடலே இருக்காது. நம்பிக்கை இழக்காதே தமிழ். நாளை நம்முடையதே. நாளை நம்முடையதென்றால் இன்று யாருடையதோ? அவளுக்கு தலை சுற்றியது, மயக்கம் வந்தது. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? கொஞ்சம் மிச்ச எழுத்துக்களை அவள் செய்கையில் உச்சரித்துவிட்டு மூர்ச்சையானாள். தமிழ், தமிழ், அவன் கதறினான். கலைவண்ணன் முதல் முதலாய் அச்சப்பட்டான். எல்லோரும் ஓடி வந்தார்கள், இசக்கியை தவிர. சலீம் தன் மேல் துண்டை கடல் நீரில் நனைத்து புழிந்து நீட்டினான். கலைவண்ணன் அவள் முகத்தில் அதை ஒற்றி ஒற்றி ஈரப்பசை காட்டினான். மூர்ச்சை தெளிந்து அவள் முணங்கினாள். தலைக்கு மேலே நாரைகளின் மந்தை ஒன்று படபடவென்று சிறகடித்து போனது. அத்தனை பேரும் மொத்தமாய் அன்னார்ந்து பார்த்தார்கள். ஏ மனிதனே, சிறகு கொண்டு கடல் கடக்க தெரியாத நீங்கள் எங்களை விட எப்படி உயர்ந்தவர்கள்? உப்பு தண்ணீர் வருகி உயிர் வாழ முடியாத நீங்கள் மீன்களை விட எப்படி உயர்ந்தவர்கள்? ஒரு வார தாகம் பொறுக்க முடியாத நீங்கள் ஒட்டகத்தை விட எப்படி உயர்ந்தவர்கள்? எங்களை கொள்ளுவதற்கும் வெல்லுவதற்கும் ஆயுதம் கண்டுபிடித்தீர்கள். அதனால் மட்டும்தானே நீங்கள் உயர்ந்தவர்கள். இருந்துவிட்டு போங்கள். கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர். மூர்ச்சை தெளிந்தும் தெளியாமலும் அவள் புலம்பி கிடந்தாள். எங்கு போவது தண்ணீருக்கு? என்ன செய்வது தண்ணீருக்கு? கலைவண்ணனால் அப்போது கொடுக்க முடிந்தது தண்ணீர் அல்ல, தன்னை மட்டும்தான். இசக்கி மட்டும் பிரம்மை பிடித்தவனாய் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்தி வானத்தில் அஸ்தமனக் கோடுகள் விழத் தொடங்கிய வேளையில் படகின் விளிம்பில் உட்கார்ந்திருந்த பரதன் கடலிலும் வானத்திலும் தன் கண்களை வீசி ஆபத்தில் உயிர்காக்கும் அடையாளம் தேடினான். இருப்பது இறப்பது என்ற இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசங்கள் அங்குளம் அங்குளமாய் அழிந்து கொண்டே வருவதை அவன் உணர்ந்தான். தற்செயலாய் தலை தாழ்த்தினான். ஆ, அவை என்ன? தண்ணீர் மட்டத்துக்கு மேலே தலையை தூக்கும் அந்த பிராணிகள் கடல் பாம்புகளா? சற்றே உற்று பார்த்தான். ஆமைகள், கடல் ஆமைகள் என்று கத்தினான். எல்லோரும் அவன் குரல் கேட்டு கூடுவதற்குள் அவன் கடலில் குதித்தான். வெயிலில் ஒதுங்கவும் படகின் வயிற்றில் படிந்திருக்கும் பாசி தின்னவும் படகை உரசிய அந்த ஆமைகளை ஒவ்வொன்றாய் தலைவற்றி தளத்தில் வீசி எறிந்தான். தப்பித்தவை போக தளத்தில் விழுந்தவை மூன்று ஆமைகள். ஒவ்வொன்றும் ஆறுகளோ எடையிருக்கும். தலையும் காலும் வாளும் தவிர ஓட்டுக்கு வெளியே ஒன்றும் தெரியவில்லை. ஆகா ஆகா, ஆமைகள்! நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்போதுதான் படகில் பசிக்குரல் மறைந்து உயிர்க்குரல் கேட்டது. கடலில் கிடந்த பரதன் தாவி குதித்து மேலே வந்தான். சமையல் கட்டு செஞ்சான். கத்தியும் சட்டியும் கொண்டு வந்தான். ஆமைகளை நெருங்கினான். பார்த்து கையை கடித்துவிடப் போகிறது ஆமை. அடப்போடா, ஆமைக்கு பல்லில்லை என்பது எனக்கு தெரியாதா? வெள்ளையாய் தெரிந்தது அடிவயிறு. அதன் இதய பகுதியில் கத்தி வைத்தான். குத்தினான், அழுத்தினான், கீறினான், கிழித்தான். முதலில் கசிய ஆரம்பித்த கருஞ்சிவப்பு இரத்தம் குபுகுபுவென கொட்டத் தொடங்கியது. ஆமையின் தலை துடிப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அதை வெட்டி எறிந்தான். அப்படியே தூக்கி பிடித்து கவிழ்த்தி அதன் இரத்தத்தை சட்டியில் கொட்டினான். அவ்வாறே மற்ற ஆமைகளையும் பிளந்து இரத்தமெடுக்க நிரம்பிவிட்டது பாதி சட்டி. பரதன் உற்சாகத்தில் கத்தினான். இப்போது இது இரத்தமல்ல, சிவப்பு தண்ணீர். குடியுங்கள், எல்லோரும் குடியுங்கள். அதுவரை இறந்து கிடந்த டம்ளர்களுக்கெல்லாம் உடனே உயிர் வந்தது.
சட்டியில் விட்டு ஆளுக்கொரு டம்ளர் ஆமை ரத்தம் அவசரமாய் முண்டான். இந்தா பாண்டி, இது உனக்கு. இந்தா சலீம், இது உனக்கு. இதோ பேனாக்காரரே, இது உங்களுக்கு. தூரத்தில் பிரம்மை விடித்து பேசாதிருந்தான் இசக்கி. இந்தா இசக்கி, இது உனக்கு. அதுவரை திரும்பாதிருந்த இசக்கி திரும்பினான். அவன் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் ஆமை ரத்தத்தில் விழுந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். இன்று முதல் நான் சாகும் வரை அசைவம் தொடமாட்டேன். நான் கொன்ற சுண்டலிக்கு ஆயுள் முழுதும் நான் செலுத்தும் அஞ்சலி அதுதான். அசையவில்லை யாரும், அப்படியே நின்றார்கள். இசக்கி சைவமாகிவிட்டானா? வேங்கைக்கு வெற்றிலை மட்டும் போதுமா? இது என்ன புது அதிர்ச்சி? அவர்கள் எதிர்பாராத திசையிலிருந்து இன்னும் ஓர் அதிர்ச்சியும் வந்தது. எனக்கு கொடுங்கள் ஒரு டம்ளர் ஆமை ரத்தம். திகைத்து திரும்பினார்கள். கேட்டவள் தமிழ் ரோஜா. பகுதி 17. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நேரலாம். இன்று காண்பது நாளை மாறலாம். மாற்றமே பரிணாமம். மாறுதல் ஒன்றுதான் உலகில் மாறாது இருப்பது. இந்த கிரகத் தொகுதியும் கட்சி மாறலாம். வியாழனை முட்டித் துளைத்த வால் நட்சத்திரத்தால் அங்கு தண்ணீரும் உயிர்களும் உற்பத்தியாகலாம். என்றேனும் ஒரு நாள் இந்த பூமி என்னும் கிரகம் இடிகொண்ட முட்டையாய் சிதறுண்டு போக, இங்கிருந்து தப்பிக்க வசதி கொண்ட மனிதர்கள் வியாழன் கிரகத்தில் வீடு வாங்கலாம். இதுவரைக்கும் பூமிக்கு வெயில் தந்த பழைய சூரியனை புறந்தள்ளிவிட்டு இன்னொரு சூரிய குடும்பத்திற்கு ஜீவராசிகள் இடம்பெயரலாம். நிகழும் வரைக்கும் தான் ஒன்று அதிசயம். நிகழ்ந்த பிறகு அது சம்மதம். தொப்புள் கொடி அறுத்தது முதல் அசைவ கலாச்சாரத்திலேயே வளர்ந்த இசக்கி அன்று முதல் தன்னை சைவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டதும், எறும்பு செத்து மிதக்கும் பாலை கூட அசைவமென்று ஒதுக்கிய தமிழ் ரோஜா அன்று ஆமை ரத்தம் பருக கேட்டதும் பழகியவர்களுக்கு அதிர்ச்சியே தவிர பண்பாட்டுக்கு அதிர்ச்சி அல்ல. மனிதன் இயற்கையின் குழந்தை. அவனது உணவை உடையை உரையுளை ஏற்படுத்தி கொடுப்பதும் இயற்கைதான். மதுரையில் சட்டையில்லாத உழவனை பார்த்து இனி சட்டை அணிவதில்லை என்று வடநாட்டு உழவன் சபதம் செய்தால் அது சரியான சிந்தனை என கருத முடியாது. இந்த வெயில் பூமியில் சட்டையில்லாமல் இருப்பது ஓர் உழவனின் சௌகரியம். வடநாட்டு குளிரில் ஒரு உழவன் சட்டையும் தலைப்பாகையும் அணிந்தே ஆக வேண்டும். அது அவன் தேவை. எனவே சட்டை அணிவது அணியாதிருப்பது என்பதை வானிலை தீர்மானிக்கிறது. மனிதனின் ஆணைகள் மீறுவதற்காகவே பிறப்பிக்கப்படுகின்றன. இயற்கையின் ஆணைகள் தேவைக்காகவே படைக்கப்படுகின்றன. ஆமை ரத்தம் சைவமா அசைவமா என்று வாதிடுவதற்கான வாய்ப்பை தமிழ் ரோஜாவின் தாகம் அவளுக்கு தரவில்லை. அவளை பொறுத்தவரை அப்போது அவளுக்கு அது திட திரவம். குடித்தாள். குடித்துவிட்டு பால் குடித்த குழந்தை போல இதழ்கடை துடைத்தாள். அடுத்ததொரு கேள்வியும் அவளே கேட்டாள். அந்த ஆமைக்கறியை சமைக்க முடியுமா? மீனவர்கள் நிமிர்ந்தனர். அதை பச்சையாகவே சாப்பிடுவது என்று அவர்கள் நெஞ்சுக்குள் நிறைவேற்றி கொண்ட மௌன தீர்மானம் சற்றே ஒத்திவைக்கப்பட்டது. இதை சமைக்கத்தான் வேண்டுமா? பச்சையாய் உண்டாலும் அடிவயிற்றில் எரியும் அக்கினியில் அது வெந்து போகாதா? நெருப்பு என்பது அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு ஆடம்பரம். அவர்களின் அந்த நேரத்து அகராதியில் சமைத்தல் என்ற சொல்லுக்கு நேரே கால விரயம் அல்லது படாடோபம் என்று பொருள் போட்டிருந்தது. ஆனாலும் ஒரு சைவ பெண்ணின் அசைவ தேவைக்காக அவர்கள் சமைக்க ஆயத்தமானார்கள். 3 வருடங்கடந்து மழை பெய்த ஒரு திருநாளில் தன் பழைய கலப்பையை தேடுகின்ற ஓர் ஏழை விவசாயி போல அவர்கள் திசைக்கொருவராய் பறந்து தீப்பட்டி தேடினார்கள். ஒரு குடியானவன் வீட்டு உண்டியலின் கடைசி காசை போல அது ஏதோ ஒரு ஆழத்தில் அகப்பட்டது. அது சற்றே ஈரம் பூத்திருந்தது. உள்ளே ரஷ்ய படையெடுப்பில் தோற்று திரும்பிய நெப்போலியனின் படைவீரர்களைப் போல எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தன குச்சிகள். பற்ற வைக்க முயன்றான் பாண்டி. முதல் தீக்குச்சி உடைந்தது. 2ம் தீக்குச்சி பட்டையின் ஒரு பாதி கிழித்து தானும் தேய்ந்தது. 3ம் தீக்குச்சி சற்றே பற்றி சட்டென அணைந்தது. 4ம் தீக்குச்சி பற்றியது. ஏமாற்றாமல் எரிந்தது. அடுப்பும் முகங்களும் ஒரே நேரத்தில் ஒளிகொண்டன. தண்ணீர் இல்லாததால் அதன் இரத்தம் ஊற்றப்பட்டு அவசரமாய் சமைக்கப்பட்டது ஆமைக்கறி. தட்டேந்தி நிற்கவோ பங்கிட்டு கொள்ளவோ ஒருமையின்றி ஆளுக்கொருதுண்டாய் அவர்கள் அவசரமாய் உண்ட பிறகுதான் தெரிந்தது, வெந்திருப்பது கரியல்ல, அவர்களின் நாக்குகள் என்று. அவர்களின் உடம்பின் ஆழத்தில் வற்றி வண்டலாகி போன உயிர் ஒவ்வொரு சொட்டாய் ஊறத் தொடங்கியது. கரை. மீனவர் சங்கம் மிதந்தது சத்தத்தில். காணவில்லை என் மகனை, கண்டுபிடிக்க மாட்டீர்களா? அந்த கோடையிலும் நடுங்கியது ஒரு மூதாட்டியின் குரல். காணவில்லை என் கணவனை, செத்தாரா இருக்கிறாரா, செய்தி சொல்ல மாட்டீர்களா? இது ஒரு கைக்குழந்தைக்காரியின் கதறல். பதறாதீர்கள், ஒன்றும் ஆகாது அவர்கள் உயிர்களுக்கு. இன்றைக்கே தேட ஏற்பாடு செய்வோம், எப்படியும் கிடைப்பார்கள். ஒரு பிசிறில்லாத ஆண்குரல் பேசியது.
அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் நான் கடலாத்தா மடியில் விழுந்துதான் செத்துப்போவேன். தரையில் செத்தால் எனக்கு கொள்ளி வைக்கத்தான் வேறு பிள்ளை இல்லையே. பாவம், கிழவியின் பீழை கண்களில் ஏழை கண்ணீர். நேற்று சொன்னேனே, அது நிஜமாகிவிட்டது தமிழ். என்ன சொன்னீர்கள்? இயற்கை தன் கருணையை ஆமை வடிவில் அனுப்பி வைத்ததா இல்லையா? ஒரு பட்ட மரத்தில் புறப்படும் முதல் தளிரைப் போல எனக்குள் புதிய நம்பிக்கை பூத்திருக்கிறது. பூமியை பற்றி கொள்ளும் வேர்களைப் போல நீ நம்பிக்கையை பற்றிக்கொள். ஒரு பறவை உன் தலைக்கு மேலே பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது உன் தலையில் கூடுகட்டாமல் உன்னால் தடுக்க முடியும். அவள் பாதி உதட்டில் புன்னகைத்தாள். அதில் தேவையான சதவிகிதம் ஸ்ருங்காரம் இருந்தது. அதுவரைக்கும் பசியில் உலர்ந்து கிடந்த காதல் சின்னதாய் சிலிர்த்து சிறகு விரித்தது. அவன் நெருங்கி வந்தான். பட்டாம்பூச்சி பிடிக்கும் சிறுவனைப் போல அசையாமல் அவளையே பார்த்தான். சட்டென்று குனிந்தான். அவள் அசைவ உதடுகளில் அவசரமாய் முத்தமிட்டான். உதடுகளின் ஒப்பந்தம் சில நிமிடங்கள் நீடித்தது. கடைசியில் பார்த்தால் கரித்தது முத்தம். அவனுக்குத் தெரியாமல் அவளும், அவளுக்கு தெரியாமல் அவனும் அழுத துளிகள் பரஸ்பரம் உதடுகளில் பரிமாறப்பட்டிருந்தன. ஆனந்த கண்ணீர் மட்டும் இனிக்குமா என்ன? மேகமற்ற ராத்திரி, மெல்லிய பிறை ஒற்றை உதட்டால் சிரித்தது மேற்கு வானத்தில். கலங்காதிரு பிறையே, உனக்குள்தான் பூரணச்சந்திரன் புதைந்திருக்கிறான். மகாகவி இக்பாலின் இந்த கவிதை சலீமுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பிறையை அவன் முழுமையாய் ரசித்திருப்பான். வயிற்றுக்குள் ஆமையை நிரப்பிக்கொண்ட ஆனந்த களிப்பில் ஒரு மயக்க போதை போன்ற பாதி உறக்கத்தில் தளத்தில் அவர்கள் சுதந்திரமாய் சுற்றி உருண்டும் நெளிந்தும் புரண்டும் கொண்டிருந்த பொழுதில் தூரத்தில் தெரிந்தது ஓர் ஒளி ஊர்வலம். தன் உள்ளங்கைகளால் கண்களை உறக்கத் தேய்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் பார்த்தான் பாண்டி. தன்னை மறந்து கத்தினான், கப்பல், கப்பல்! தீப்பிடித்த வீடாய் அந்த ஒரே சத்தத்தில் விழித்து கொண்டது படகு. கப்பல்தான், அது கப்பல்தான். மௌனமாய் மிதந்து போகும் ஒரு வெளிச்சத் தீவு. அதோ அவர்களை உரசாமல் போகிறது அவர்களின் ஒளிமயமான எதிர்காலம். எப்படி அதை எட்டுவது? ஒன்று, கப்பலை அவர்கள் சென்று சேர வேண்டும். அல்லது கப்பல் அவர்களிடம் வந்து சேர வேண்டும். கப்பலை அவர்கள் சென்று அடைய முடியாது. அவர்களின் இருப்பையோ கப்பல் அறியாது. அது கெட்டிச் சாயம் போட்டு கொண்ட ராத்திரி. அவர்களின் இருப்பை அவர்கள்தான் அறிவிக்க வேண்டும். அவர்களாய் அறிவிப்பதற்கு இரண்டே வழிகள். ஒன்று ஒளி, மற்றொன்று ஒளி. கப்பல் செல்வதோ ஒளியெட்டாத தூரம். அப்படியே உயிரை திரட்டி ஒளி செய்தாலும் கப்பலின் எந்திர ஓசை குதித்து அவர்களை எட்டுமோ எட்டாதோ. அடுத்துள்ள ஒரே வழி ஒளி. வெளிச்சம் காட்டுவோம். அவர்கள் வேகமான விவேகமான முடிவுக்கு வந்தார்கள். படகின் மின்கலம் சில நாட்களுக்கு முன்பே செத்துவிட்டது. ஒரு தீப்பந்தம் தயாரிக்கலாம். அவசர தீர்மானம் நிறைவேறியது. அடுத்த வினாடியே பாய்மரக் கழி ஒன்று உருவாக்கப்பட்டது. துணி, துணி! பாய்மரம் பிரிக்கப்பட்டது. துண்டுகள், துணிகள், நுங்கிகள் கழியில் சுற்றப்பட்டன. சற்று நேரத்தில் கழிக்கு தலை முளைத்தது. சரி சரி, கொளுத்து! இரு இரு, டீசலில் நனை! நனைத்தார்கள். கொளுத்து! நிறுத்து! ஏன் தடுக்கிறாய்? ஒருவேளை பந்தம் பற்றாமல் போனால்? முதலில் அடுப்பை பற்ற வைப்போம், அதிலிருந்து நெருப்பெடுப்போம். சரிதான், அதுதான் சரி. அவசரமாய் அடுப்படியில் கூடினார்கள். தீப்பெட்டி திறந்தார்கள். உள்ளே இரண்டே குச்சிகள் இருந்தன. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சுற்றி அடிக்கும் காற்று சுழற்றியது படகை. தீக்குச்சிகளின் இரண்டு நுனிகளிலும் அவர்கள் எதிர்காலம் திரண்டிருந்தது. ஏ தீக்குச்சிகளே, எங்கள் எதிர்காலத்தின் மந்திர கோள்களே, கைகூப்புகிறோம் உங்களை. கைவிட்டு விடாதீர்கள். நெருப்பை ஒரு சின்னஞ்சிறு குச்சியில் சேமித்து வைத்தவனே, உனக்கு எங்கள் நன்றி. இந்த நெருப்பை அடைவதற்கு எமக்கு முன்னிருந்த மனித ஜாதி என்னென்ன பாடுபட்டிருக்கும்! ஒரு மூங்கில் காடு பற்றுகின்ற வரைக்கும் நெருப்புக்காக காத்திருந்த ஆதி மனிதர்களைப் போல், சிக்கிமுக்கி கல்லுக்குள்ளும் தீக்கடை கோளுக்குள்ளும் நெருப்பை பிரசவிக்க பாடுபட்ட மனிதர்களைப் போல், உரசியும் தேய்த்தும் கடைந்தும் குடைந்தும் தீயை தேடி அடைந்த மனிதர்களைப் போல், இதோ நாங்களும் எங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு எங்கள் ஜீவ நெருப்பின் ஜனனத்துக்கு காத்திருக்கிறோம். தீக்குச்சியே பற்றிக்கொள். காற்றே அணைத்து விடாதே. தீப்பந்தமே எரி. கப்பலே நில். பாண்டி முதல் குச்சியை எடுத்தான். அவனுக்கு கை நடுங்கியது. எல்லோரும் வட்டமாய் நின்று காற்றை மறைத்து வீடு கட்டினார்கள். கப்பல் கடந்துவிடப் போகிறது. உரசு பாண்டி, உரசு! மென்மையாய் உரசினான். அது பற்றவில்லை. சற்றே அழுத்தினான். ஒரு பாதி மருந்து உராய்ந்து தேய்ந்தது. மறுபக்கம் உரசினான். அவ்வளவுதான், அது சிரச்சேதமானது. எல்லோரும் பதறினார்கள். இன்னும் ஒரே ஒரு குச்சி, அவர்களின் உயிர் குச்சி. ஒதுங்கு, என்னிடம் கொடு. தீப்பெட்டியை பரதன் வாங்கினான்.
அம்பின் நுனியில் மனம் குவிக்கும் ஒரு வில்வீரனைப் போல முழு கவனத்தோடு முனைந்தான். தன் உள்ளங்கை உஷ்ணத்தை பட்டைக்கும் தீக்குச்சிக்கும் பரிமாறி தீப்பட்டியை இடதுகையில் இறுக்கி பற்றி வலதுகையில் தீக்குச்சியை ஏந்தி தன் ஒரு விரலால் அதற்கு பக்கபலம் சேர்த்து தன் உள்ளத்தையெல்லாம் தீக்குச்சியில் வைத்து உரசிய போது மூன்றாவது உரசலில் பொசுக்கென்று பூத்தது நெருப்பு. ஆஹா, உயிரின் ஒளி வடிவம்! அந்த பரவசத்தோடு அதை அடுப்பின் திரியில் பற்ற வைக்கப் போன அந்த வினாடியின் இரண்டாம் பாகத்தில் சந்து வழி வந்த சுழற்காற்று அந்த உயிரின் சுடரை பொசுக்கென்று அணைத்துவிட்டு போய்விட்டது. ஐயோ ஐயையோ! எல்லோரும் பரபரவென்று ஓடி வந்து விளிம்பில் நின்று பார்த்தபோது கப்பல் கடந்து விட்டது. அவர்கள் நம்பிக்கையின் இறுதி ஊர்வலமாய் அது தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தது. பகுதி 18. ஏ கடலே, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? பூமிக்கே வெளிச்சம் கொண்டு வரும் நீ எங்களை மட்டும் ஏன் விட்டுவிட்டு விடுகிறாய்? எங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீரில் விழுந்த நிலவின் பிம்பமாய் காட்டுவது போல் காட்டி ஏன் களைத்து விடுகிறாய்? ஏ கடலே, கருணை காட்டி எங்களை கரை சேர், அல்லது உன் வயிற்றுக்குள் எங்களை உள்ளிழுத்துக்கொள். எங்களுக்கு ஏதாவது ஒன்றுதான் வேண்டும், வாழ்வு அல்லது சாவு. ஆனால் ஒன்று இரண்டில் எதுவென்றாலும் எமக்கு முழுமையாய் வேண்டும். ஒன்று பூரண வாழ்வு அல்லது பூரண சாவு. வாழ்வென்றால் எதிலும் மிச்சம் வைக்காத முழு வாழ்வு, சாவென்றால் தவணை முறையில் இல்லாத முழுச்சாவு. கொஞ்சம் வாழ்வு கொஞ்சம் சாவு, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். மனித வாழ்வின் பெருந்துன்பம் எது தெரியுமா? மரணத்தை விட வாழ்க்கை பயங்கரமானது என்று தெரிந்த பின்பும் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருப்பதுதான். உடம்பு மெல்ல மெல்ல உலர்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் மட்டும் எந்த வழியாக வெளியேறுவது என்ற தீர்மானத்துக்கு பக்கத்தில் திணறிக் கொண்டிருக்கிறது. மிக ஆர்வமாய் ஆனால் தீர்க்கமாய் கேட்டாள் தமிழ் ரோஜா. பேசாமல் இறந்து விடலாமா? முகமெல்லாம் முள்முள்ளாய் பூத்திருந்த தாடியை தடவிக்கொண்டே ஜீவனில்லாமல் சிரித்தான் கலைவண்ணன். இதோ பார், தட்டுப்பட்ட ஒரே ஒரு கப்பலையும் தவறவிட்டதற்குத்தானே உன் கண்கள் மரண கண்ணீர் வடிக்கின்றன. ஓர் அஸ்தமனத்துக்காக அழுது பூமிக்கு இனிமேல் பகலே இல்லை என்று புலம்பினால் எப்படி? நாம் வாழ வேண்டுமென்று நம்மைப் போலவே இயற்கையும் ஆசைப்படுகிறது. அந்த ஆசையின் அடையாளங்களே ஆமையும் கப்பலும். நீ இடையில் அடைந்த தைரியத்தை இழந்து விடாதே. சந்தோஷத்தின் தேதி குறிப்பது மட்டும்தான் மனிதகுலத்தின் வேலை, சாவின் தேதி குறிப்பது காலத்தின் வேலை. சாவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சாவது என்பது உன் உரிமை என்று, அது நியதி. நீ உயிரோடு பூமியில் வந்து விழுந்ததை எப்படி நீ முடிவு செய்யவில்லையோ, அப்படியே இந்த உடம்பை பூமியில் போட்டுவிட்டு போவதையும் நீ முடிவு செய்ய முடியாது. கொஞ்சம் போராடு. போராடும் தெம்பு போய்விட்டது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இல்லை, இனிமேல்தான் உன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது. நிச்சயம் நாம் கரைமீழ்வோம். பிறகு வார், மரணத்தின் வாசல் வரை சென்று மீண்டவர்களுக்கே வாழ்வின் பெருமை விளங்கும். நீ வாழ்க்கையை துளித்துளியாய் ரசிப்பாய். வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உனக்கு பெருமை உடையதாகும். ஒவ்வொரு புள்ளிலும் பூவிலும் தீராத வாழ்க்கை தேங்கி நிற்பது தெரியும். தான் உதிரும் முதல் நிமிஷம் வரை இந்த பிரபஞ்சத்தின் சந்தோஷத்தை மட்டுமே காற்றோடு பேசிக் கொண்டிருக்கும் ஒரு தென்னங்கீற்றைப் போல இனி இன்பமன்றி உனக்கு வேறு இராது. முதல் முதலாக மலேசியா வந்திறங்கிய ஓர் அரபி மழைத்துளிகளை நேசிப்பது போல நீ நிமிஷங்களை நேசிப்பாய். டிசம்பர் மாதத்தில் இந்திய வெயிலை நேசிக்கும் ஒரு எஸ்கிமோவைப் போல் நீ வாழ்க்கையை ரசிப்பாய். ஒரு சிறை கைதிக்குத்தான் தெரியும் சுதந்திரத்தின் பெருமை. நம்மை போன்ற அலைக்கைதிகளுக்குத்தான் தெரியும் பூமியின் அருமை. பொறு தமிழ், பொறு. இரவில் நம்மை கடந்த கப்பல் ஒரு பகலில் கடவாதா? அவளை அள்ளித் தழுவி ஆதரவு செய்தான். காமமில்லாமல் அவள் கழுத்தில் முத்தமிட்டான். அவள் அவன் மடியில் முகம் புதைத்து பாதுகாப்பாய் அழுதாள். ஓடி வாருங்கள், எல்லோரும் ஓடி வாருங்கள். பரதன் தலை சுற்றி கீழே விழுந்து விட்டான். பயமாயிருக்கிறது. அவன் கண்களில் கருப்பு மணிகள் காணவில்லை. வெள்ளை விழி தெரிகிறது. கண்கள் சிறுகிவிட்டன. ஓடி வாருங்கள், எல்லோரும் ஓடி வாருங்கள். உடம்பும் சொல்லும் நடுங்க நடுங்க துடித்து கத்தினான் இசக்கி. எல்லோரும் சோர்வு மறந்து அவனை சூழ்ந்தார்கள். அசைவற்ற கட்டையாய் கிடந்தவன் முகத்தில் கடல் நீர் விழியவும் முணங்கினான். பிறகு சற்றே கண் விழித்தான். பிசாசு பிசாசு, படகு பத்திரம் என்று கூறியது கூறினான். உண்மை சொல் பரதன், என்ன கண்டாய்? என்ன உளறுகிறாய்? கலைவண்ணன் அவனை உலுக்கினான். அவன் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டே குனிந்து பேசினான். நேற்றிரவு நீங்களெல்லாம் தூங்கிவிட்டீர்கள். நான் தூங்கவில்லை. நள்ளிரவுக்கு மேல் யாரோ படகை உள்ளே பிடித்து இழுப்பதாய் தோன்றியது. படகு விட்டுவிட்டு இழுக்கப்பட்டது. படகு முழுக்க இழுக்கப்பட்டு நாம் மூழ்கிப் போவோம் என்றே நினைத்தேன்.
சந்தேகமே இல்லை, அது கடல் பிசாசுதான். கரையில் கதை கதையாய் சொல்வார்கள். முத்தாண்டி குழவனும் அவன் பேரனும் அப்படித்தான் இறந்து போனார்கள். இரவெல்லாம் பயத்தில் என்னால் பேச முடியவில்லை. கடல் பிசாசு நம்மை கரையேற விடாது பேனாக்காரரே. அவன் மெல்ல நடுங்கினான். குலுங்கி அழுதது குன்று கண்ணீர் அருவிகள் சிதறின. கலைவண்ணன் அவன் கைகளை வாரி தன் தோள்களில் இட்டு கொண்டான். ஒவ்வொரு விரலாய் சுடுக்கெடுத்து கொண்டே சொன்னான், பயம் வேண்டாம் பரதன், இப்படி கடல் பிசாசு கண்டு கலங்கும் பயம் உங்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது. சற்றே செவி கொடுங்கள், ஒரு சரித்திரம் சொல்கிறேன். அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பர்முடாஸ் முக்கோணம் என்றொரு மர்ம முக்கோணம் இருக்கிறது. அதற்குள் நுழைந்த கப்பல்கள் காணாமல் போயின. காணாமல் போன கப்பல்களை தேடப்போன விமானங்கள் அந்த எல்லைக்குள் நுழைந்தவுடன் வெடித்து சிதறின. 62 கப்பல்களும் 18 விமானங்களும் 2000 மனிதர்களும் அதற்குள் தொலைந்து போனதாக சொன்னார்கள். தப்பிப் பிழைத்த ஒரு விமானி சொன்னார், விமானத்தை ஏதோ ஒரு சக்தி இழுத்தது. விமானமே வேலை நிறுத்தம் செய்தது. சற்று நேரத்தில் வெடித்து விட்டது. பெர்முடாஸ் முக்கோணத்துக்கு மேலே பல மைல் தூரத்துக்கு பரவியிருக்கும் காந்த சக்திதான் அதற்கு காரணம் என்ற ஒரு கற்பனை முடிவுக்கு வந்தார்கள். அதற்குள் பிளாஸ்டிக் படகுகளை செலுத்தினார்கள். பிளாஸ்டிக் படகுகளையும் பெர்முடாஸ் சிதறு தேங்காய் போட்டது. பிறகுதான் பிசாசுகள் வாழும் பெர்முடாஸ் என்று உலகம் பேசத் தொடங்கியது. ஆனால் ரஷ்யர்கள் மட்டும் இதை நம்பவில்லை. 1982 விட்யாஸ் என்ற கப்பலில் புறப்பட்டு முக்கோண எல்லைக்கு சற்றே தூரத்தில் நிறுத்தி துப்பறிந்தார்கள். கொஞ்சம் முன்னேறவும் கப்பலில் இருந்தவர்களுக்கு கைகால்கள் விளங்கவில்லை. புயலின் சின்னம் எதுவும் இல்லாமலேயே புயல் வீசுவதாய் கருவி காட்டியது. அதன் பிறகுதான் உண்மை அறியப்பட்டது. பர்முடாஸ் ராட்சச நீர் சுழிகளை உண்டாக்கி நிரந்தரமாய் சுழல்கின்றன. அதன் மேல் அசுர சூறாவளி ஒன்று அமைதியாய் வீசிக்கொண்டிருக்கிறது. அதுவே கப்பல்களும் விமானங்களும் கவிழக் காரணம். இந்த விஞ்ஞான நெருப்பு வீசப்பட்டவுடன் அதுவரை நம்பப்பட்டு வந்த பிசாசு இறந்துவிட்டது. அதை போலத்தான் இதுவும். கடல் நீரின் ஏற்ற வட்சத்தில் படகு அமுழலாம் எழும்பலாம். அது பிசாசு அல்ல பரதன், பேசாமல் இரு. மனப்பேய்களையும் மனித பேய்களையும் தவிர பிரபஞ்சத்தில் வேறு பேய்கள் இல்லை. எழுந்திரு பரதன், எழுந்திரு. தூங்கு மூஞ்சு மரத்தின் இலைகள் அதிகாலையில் மெல்ல மெல்ல விரிவது போல் பரதன் மெல்ல மெல்ல பயம் தெளிந்தான். அவனுக்கு முன்னால் அவன் நம்பிக்கை எழுந்து கொண்டது. இந்த காதுமடல் இருக்கிறதே, அது உடம்பின் ஓர் உணர்ச்சிமயமான பிரதேசம். மெல்லிய குருத்தெலும்புகளாலான மென்மையான பாகம். அந்த காலத்தில் பல ஜமீன்தார்களுக்கு காது மடல்களை யாராவது வருடிக் கொடுத்தால்தான் தூக்கம் வருமாம். பாலியல் பொழுதுகளில் அதற்கொரு மன்மத பங்கு உண்டு. இமைகள் என்னும் மூடி கண்களுக்குண்டு, இதழ்கள் என்னும் மூடி வாய்க்குண்டு. மூக்கையும் கூட கைகளின் துணையின்றியே மூடிக்கொள்ள முடியும். உடம்பின் பிற வாசல்களும் அப்படித்தான். ஆனால் இந்த உடம்பில் காதுகளுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. காதுகளை மட்டும்தான் முயற்சி இல்லாமல் மூட முடியாது. கண்களையும் வாயையும் காதுகளையும் தனித்தனியே பொத்திக் கொண்டிருக்கும் குரங்குச் சிலைகள் மூன்று தேவையில்லை. கண்களை இமைகளாலும் வாயை உதடுகளாலும் சுயமாக மூடிக்கொண்டு காதுகளை மட்டும் கைகளால் பொத்திக் கொள்ளும் ஒரே ஒரு குரங்குச் சிலை போதும். தொழிலாளிகளுக்கு காதுமடல் என்பது சேமிப்பு வங்கி. பீடி, பென்சில், காதுகுடையும் குச்சி இவற்றை காதுகளில் வைத்துக் கொள்வது அவர்களுக்கு வசதி. இசக்கியின் காதுமடலில் தற்செயலாக பார்வை ஓட்டிய சலீம், அண்ணே அது என்ன என்று ஆச்சரியம் காட்டினான். அதில் ஒரே குச்சி, காதுகுடைய வைத்திருந்த தீக்குச்சி காணப்பட்டது. எப்போதோ எடுத்து வைத்த அந்த தீக்குச்சியும் அதன் நுனியில் மருந்திருப்பதும் அவனுக்கு மறந்து போயிருந்தது. அதை பாய்ந்து சென்று பறித்த பரவசத்தில் கூத்தாடினான் சலீம், தீக்குச்சி, தீக்குச்சி என்று கத்தினான். வேர்வை சொட்டுக்களில் நனைந்திருந்த அந்த தீக்குச்சியை அந்தி வெயிலில் காய வைத்தார்கள். அதில் மட்டும் தீப்பந்தம் பற்றி கொண்டால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு மைதீட்டும் கவனத்தோடும், ஒரு காதலன் தன் காதலிக்கு முதல் கடிதம் எழுதும் ஆர்வத்தோடும் அவர்கள் அதை பத்திரமாக பற்ற வைக்க பற்றி கொண்டது தீப்பந்தம். ஆகா ஆகா, இது நம்பிக்கை சுடர், வாழ்வின் ஜுவாலை. இதை அணையவிடக்கூடாது. இதை அணையவிட்டால் நம் உயிர் தீயை அணையவிட்டோம் என்று அர்த்தம். நெருப்பு ஓர் அபூர்வமாகவும் அதிசயமாகவும் இருந்த ஆதிக்காலத்தில் பழைய எகிப்திலும் கிரேக்கத்திலும் ரோமிலும் ஊருக்கு மத்தியில் ஒரே ஓர் இடத்தில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமாம். எவர் தேவைக்கும் எடுத்து செல்லலாமாம். அவர்கள் அதை அணையவிட்டதில்லையாம். அப்படித்தான் இதுவும். பொது நெருப்பு அணையாமல் காப்போம், அனைவரும் காப்போம். இரவு வானமங்கை தன் அடர்த்தியான கூந்தலை பூமியில் அவிழ்த்து விட்டாள்.
நட்சத்திரங்களை காணவில்லை. ஆனால் அவர்கள் நம்பிக்கையைப் போலவே பிறையும் சில மில்லிமீட்டர் வளர்ந்திருந்தது. ஆங்காங்கே கனத்த மேகங்கள் வானத்தில் மறைத்திருந்தன. ஏ காலமே, எமக்கு கருணை காட்டு. நேற்று எங்கள் கையில் தீப்பந்தம் இல்லை, எங்கள் பாதையில் ஒரு கப்பல் கடக்க விட்டாய். இன்று எங்கள் கையில் தீப்பந்தம் இருக்கிறது, தயவு செய்து இன்னொரு கப்பலை கடக்க விடு. இரவு முழுவதும் தீப்பந்தத்தை ஒருவரையொருவர் மாற்றி மாற்றி உயர்த்தி பிடிப்பதாய் முடிவானது. பாண்டியின் கையிலிருந்து பரதனுக்கும் பரதன் கையிலிருந்து இசக்கிக்கும் வந்த தீப்பந்தம் நள்ளிரவுக்கு பிறகு சலீம் கைக்கு இடம்பெயர்ந்தது. அவன் உறக்கத்தை உதறிவிட்டு தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்தான். மற்றவர்கள் உறங்கிவிட்டார்கள். நள்ளிரவு கடந்தபோது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு கஞ்சனின் பையிலிருந்து அவனுக்கு தெரியாமல் விழுந்துவிட்ட வெள்ளிக்காசைப் போல மேகத்திலிருந்து அவிழ்ந்து விழுந்தது ஒரு துளி. பிறகு 1, 2, 3 என்று துளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தது. மழை, மழை என்று கத்தினான் சலீம். எல்லோரும் அலறியடித்து எழுந்தோடி வரவும் வானம் கிழிந்து கொண்டது. கொட்டோ கொட்டென்று கொட்டத் தொடங்கியது. ஆனந்தம், அதிர்ச்சி, பரவசம், பதற்றம் அவர்களுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. படபடவென்று ஆளுக்கொரு பாத்திரம் எடுத்தார்கள், பிடித்தார்கள். பீப்பாய் கொண்டு வந்து தளத்தில் வைத்தார்கள். மழை, மழை, விட்டுவிடக்கூடாது இந்த மழையை. எடுங்கள் தார்ப்பாயை, 4 முனையையும் 4 பேர் ஏந்துங்கள். சற்றே தார்ப்பாயை தளரவிட்டு குழி செய்யுங்கள். தார்ப்பாயில் நிரம்பட்டும் தண்ணீர். அப்படியே செய்தார்கள், அதுவும் வழிந்தது. ஒதுங்காதே தமிழ், வா, வெளியே வா. கொட்டும் மழையில் முழுக்க முழுக்க நனைந்துவிடு. உன் ஆடைகளை நனைத்து தண்ணீரை சேமி, பிறகு புழிந்து கொள்ளலாம். அவளும் அப்படியே செய்தாள். அவர்கள் குதித்தார்கள், குளித்தார்கள், கைதட்டினார்கள், கத்தினார்கள். மழை நின்றபோது ஏறத்தாழ அவர்களின் எல்லா பாத்திரங்களும் நிரம்பியிருந்தன. ஆனால் அவசரத்தில் சலீம் ஓர் ஓரத்தில் சாய்த்து நிறுத்திய தீப்பந்தம் மட்டும் மழையில் அணைந்து கிடந்தது. பகுதி 19. அழுவதா, ஆனந்தப்படுவதா? கைவசம் இருந்த கடைசி நெருப்பு அணைந்து போனதற்காக அழுவதா? அவர்களின் உயிரை ஊற வைக்கும் தண்ணீரால் பாத்திரங்கள் நிறைந்து வழிவது பார்த்து ஆனந்தப்படுவதா? ஒன்றை இழந்துதான் இன்னொன்றா? இயற்கை இட்ட சட்டம் இதுதானா? அனுபவம் வேண்டுமா? இளமையை இழ. ஆயுள் வேண்டுமா? போகம் இழ. கவிதை வேண்டுமா? உன்னை இழ. காதல் வேண்டுமா? இதயத்தை இழ. வளர்ச்சி வேண்டுமா? தூக்கத்தை இழ. வரவு வேண்டுமா? வியர்வையை இழ. ஒன்றை இழந்துதான் இன்னொன்று. அவர்கள் அணைந்து போன தீப்பந்தத்துக்காக அழுவதாய் இல்லை. மழை உடம்பிலிருந்த உப்பு பிசுக்கையும் உள்ளத்திலிருந்த கண்ணீர் பிசுக்கையும் ஒரு சேர கழுவிவிட்டதில் அவர்கள் ஆனந்தமே அடைந்தார்கள். ஆகா, உடம்பில் தண்ணீர் விழுந்தால் உயிர் நனைந்து போகுமோ? பீப்பாய் தண்ணீரை அவர்கள் வாரி வாரி குடித்ததில் வயிறு முட்டியது. மழை நின்றுவிட்டது. நனைந்த ஆடையைப் போலவே உடம்பும் வாடைக்காற்றில் விடவிடவென்று ஆடத் தொடங்கியது. ஐயையோ, என்னை நனைய வைத்து நடுங்க வைத்து விட்டீர்களே. கலைவண்ணன் சிரித்தான். கண்ணை மூடாமல் தும்ம முடியுமா? தண்ணீர் படாமல் குளிக்க முடியுமா? எங்கே உன் ஆடை? கொடு, நான் புழிந்து விடுகிறேன். ஒரு மிச்ச பாத்திரத்தில் அதையும் பிடித்து கொள்கிறேன். பிறகு நானே அதை குடித்து கொள்கிறேன். மூலிகைகளை மோதி வரும் தண்ணீருக்கே நோய் தீர்க்கும் குணமுண்டாமே. உன்னை தடவி வந்த தண்ணீருக்கு என்னை உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்காதா? வாடைக்காற்றில் நனைந்து நடுங்கியவளை சிறிதும் சிதறவிடாமல் சேர்த்தணைத்து தன் உடம்பின் உஷ்ணத்தை ஊட்டினான் கலைவண்ணன். மீனவர்கள் ஆடை கழற்றி பிழிந்து ஒருவரையொருவர் துவட்டி விட்டார்கள். வெடிந்தது. மழையில் நனைந்த இரவை சூரியன் வந்து துவட்டி விட்டது. தமிழ் ரோஜாவின் கைப்பை திறந்து பார்த்ததில் பளிச்சென்று மின்னலிட்டன கலைவண்ணனின் கண்கள். நாம் ஒரு கடிதம் எழுதி கடலில் வீசினால் என்ன? எப்படி எழுதுவது? இதோ உன் கைப்பையில் பேனாவும் குறிப்பேடும். இரண்டையும் வெளியில் எடுத்தான். தமிழ் ரோஜா என்று எழுதி பார்த்தான். எழுதியது சிறந்த யோசனை. ஆனால் எப்படி அனுப்புவது? நம்மிடம் இருக்கும் ஒரு காளி புட்டியில் கடிதத்தை வைத்து நீர் புகாமல் இருக மூடி கடலில் அஞ்சல் செய்வோம். கரை சென்று சேர்ந்தாலும் சரி, அல்லது ஒரு கப்பலை அடைந்தாலும் சரி, எல்லோரும் கூடிவிட்டார்கள். சரி, என்ன எழுதுவது? சென்னை கடற்கரையிலிருந்து வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கே 40 முதல் 50 கிலோமீட்டருக்குள் 13 நாட்களாய் பழுதான படகில் சிறையிருக்கும் தண்ணீர் கைதிகள் நாங்கள். இது கடற்பயணிகளின் கையில் கிடைத்தால் தயவு செய்து எங்களை காப்பாற்ற வாருங்கள். கரையில் உள்ளவர்களின் கையில் சேர்ந்தால் கருணை கொண்டு காவல்துறை இயக்குநருக்கு சேர்த்து விடுங்கள். எதற்கும் தமிழில் எழுதிவிட்டு ஆங்கிலத்திலும் எழுதுவோம். சரியாகச் சொன்னாய். நன்றி தமிழ், நன்றி.
ஈரச்சட்டையை உயர்த்தி பிடித்து காற்றிலும் வெயிலிலும் உலர்த்தி கொண்டிருந்த இசக்கி, பேனாக்காரரே, எனக்கு ஒரு சகாயம் செய்வீர்களா என்றான். எல்லோர் பார்வையும் அவன் பக்கம் திரும்பி என்னவென்றது? தாய், என் தாய், வாழ்வு வைத்துக் கொள்ள முடியாமலும் சாவு வாங்கிக் கொள்ள முடியாமலும் தள்ளாடும் வயதில் இருக்கும் என் தாய், அவளுக்கு ஒரே ஒரு செய்தியை இத்தோடு சேர்த்து அனுப்ப முடியுமா? பரதன் படபடப்பானான். உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நாங்களெல்லாம் அனாதைகளா? எங்களுக்காக அழுவதற்கு கரையில் ஆளே இல்லையா? பேனாக்காரரே, நானும் செய்தி சொல்ல வேண்டும், எனக்கும் சேர்த்து எழுதுங்கள். கலைவண்ணன் சற்றே மௌனம் காத்தான். கண்களால் கண்கள் படித்தான். பிறகு பேசினான். கடிதம் அனுப்பும் உரிமையும் உறவும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆளுக்கொரு கடிதம் எழுதுவோம், எல்லாவற்றையும் மொத்தமாக அனுப்புவோம். இசக்கி, இப்போது உனக்காக எழுதுகிறேன், என்ன எழுத வேண்டும் சொல். இசக்கியின் உணர்ச்சி கலைவண்ணன் வார்த்தைகளில் கடிதமானது. அன்புள்ள அம்மா மேரி செல்லத்தாயி அவர்களுக்கு, உன் மகன் கடலுக்குள் இருந்து எழுதும் கடிதம் இது. நடுக்கடலில் படகு பழுதாகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். உன் வயதான முகத்தை எண்ணி எண்ணி யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறேன். விற்பனைக்கு கூறுகட்டி வைத்த மீன்களில் ஒட்டும் ஈக்களை ஓட்டி ஓட்டி ஓய்ந்து போன உன் கைகளுக்கு மீண்டும் முத்தமிடும் வாய்ப்பை கர்த்தர் எனக்கு அருள்வாரா? ஒருவேளை நான் செத்துவிட்டால் தாயே, மீனவர் சங்கம் வழங்கும் என் மிச்ச சேமிப்பில் நம் வீட்டு கூரைக்கு ஓடு மாற்றிக்கொள். இப்படிக்கு இசக்கி. கண்ணீரை துடைத்து கொண்டான் கலைவண்ணன். தன் கண்ணீரை மறைத்து கொண்டான். இப்போது பாண்டியின் கடிதம் எழுதப்பட்டது. என் அன்பு மனைவி வரலட்சுமி, நீயும் குழந்தைகளும் சுகமா? என்னை பற்றி கேட்கிறாயா? இந்த கடிதம் எழுதப்படும் இந்த நிமிஷம் வரை நான் உயிரோடுதான் இருக்கிறேன். கரை மீது எங்களுக்கு ஆசை, எங்கள் மீது கடலுக்கு ஆசை. எப்படியும் மீள்வோம் என்ற நம்பிக்கையோடுதான் இருக்கிறோம். எனக்காக அழவேண்டாம். ஒருவேளை நான் இறந்துவிட்டால் வளரும் பிள்ளைகள் வளரும் வரை அவர்களுக்கு நான் செத்த செய்தி சொல்லாதே. கடைசியில் ஒரே ஒரு உண்மையை மட்டும் உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன், என்னை மன்னிப்பாயா? எனக்கு வரும் நஷ்டஈட்டுத் தொகையில் ஒரு பகுதியை நம் வீட்டில் வாழாவெட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே உன் தங்கை கலா, அவளுக்கும் பிரித்து கொடு. அவ்வளவுதான் சொல்வேன். நான் சாவதற்காக அஞ்சவில்லை. நான் செத்தால் ஒரே வீடு இரண்டு விதவைகளை தாங்குமா என்றுதான் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பாயா வரலட்சுமி, மன்னிப்பாயா? இப்படிக்கு பாண்டி. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்போது பரதனின் உணர்ச்சிகள் தமிழாயின. அன்புள்ள மீனா, என் ஆசை மகளே, நீ பிறந்தது முதல் உன்னை 10 நாட்களுக்கு மேல் பார்க்காமல் இருப்பது இப்போதுதான். ஒருவேளை உன்னை இனிமேல் பார்க்கவே மாட்டேனோ என்ற பயமாக இருக்கிறது. உன் பிரசவத்திலேயே உன் தாயை பறிகொடுத்த நான் அப்போதே செத்திருப்பேன். ஆனால் உன் பிஞ்சு கைகளின் உத்தரவுக்காகத்தான் நான் புழைத்து கிடந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது தாயே. அந்த தகரப்பெட்டியில் நாப்தலின் உருண்டைகளுக்கு மேலே மடித்து வைக்கப்பட்டிருக்கும் உன் தாயின் பழைய பட்டுப்புடவையை நீ வளர்ந்த பிறகு உனக்கு கட்டி அழகு பார்த்து உன்னில் உன் தாயை பார்க்க ஆசைப்பட்டேன். என் நியாயமான ஆசை அநியாயமான கனவாகவே அழிந்து விடுமா? உன் தாயின் பிரிவை நான் தாங்காதது போலவே என் பிரிவை அவளும் தாங்கவில்லை போலும். கண்ணுக்கு தெரியாத கை நீட்டி என்னை அழைத்து கொண்டிருக்கிறாள். கரை வந்தால் உன்னோடு வாழ்வேன். என்னை கடல் கொண்டால் உன் தாயோடு சேர்வேன். படி மகளே, படி. நம் இனத்தை பரம்பரை துயிலிலிருந்து மீனவ மகளே மீட்கப்படி. ஒரு விதையை பூமி பாதுகாப்பதைப் போல உன்னை உன் தாத்தா பாதுகாப்பார் என்று நம்புகிறேன். ஜென்மங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை மகளே. இருந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும். உன் அன்பு அப்பா பரதன். கடிதத்தின் கடைசி வரியை சொல்ல முடியாமல் விசும்பி விசும்பி அழுத பரதனை கட்டிக்கொண்டு ஆறுதல் சொல்ல வந்த பாண்டியும் ஓவென்று அழுதுவிட்டான். சலீம், இப்போது உன்முறை. என்ன எழுத விரும்புகிறாய்? யாருக்கு எழுத விரும்புகிறாய்? அவன் விரக்தியாய் சிரித்தான். காற்று யாருக்கு கடிதம் எழுதப் போகிறது? நான் அனாதை. எனக்கிருந்த ஒரே ஒரு உறவு என் மனைவி, அவளும் ஓடிப்போய்விட்டாள். இப்போது நான் எழுத வேண்டுமென்றால் ஒரே ஒருத்திக்குத்தான். தேநீர்க்கடை சுப்பம்மாவுக்குத்தான் எழுத வேண்டும். எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். சொல்கிறேன், எழுதுங்கள். சலீமுக்காக கலைவண்ணன் பேனா ஒரு காதல் கடிதத்தை முத்தமிட குனிந்தது. அன்புள்ள சுப்பம்மா, சௌக்கியமா? சாவுக்கு பக்கத்தில் நானும் சௌக்கியமாயிருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை, உன் நினைவுதான். ஊருக்கு தெரியாத நம் சிநேகிதம்தான் என்னை உயிர் வாழச் சொன்னது. ஆனால் நான் காதலிப்பது கடலுக்கு பொறுக்கவில்லை போல் இருக்கிறது. ஒரு கோப்பை தேநீரை உன்னை பார்த்து கொண்டே 1 மணி நேரம் குடிக்கும் சுகம் இனி வாய்க்குமா? உன் கணவனைப் போலவே உன் காதலனும் அகால மரணமடைய வேண்டியதுதானா?
இந்த அலைகடலுக்கு மத்தியில் நான் அழிய நேரும் போது என் கடைசி சக்தியையெல்லாம் திரட்டி உன் பெயரை மட்டுமே உச்சரிக்க பயன்படுத்துவேன். உன் பெயரை அலைகள் கற்றுக்கொள்ளும். கரையில் நின்று கேட்டுப்பார். ஓடி வந்து மோதும் ஒவ்வொரு அலையும் சலீமின் சார்பாக உன் பெயர் சொல்லும். எனக்கான துக்கத்தை ஒரு வாரத்துக்கு மேல் நீடிக்காதே. காதல் என்பது எனக்கும் புதிதல்ல, உனக்கும் புதிதல்ல. என் ஞாபகத்தை எங்காவது ஒரு மூலையில் முடிந்துவிட்டு நீ இன்னொரு வாழ்க்கை தொடங்கு. இப்படிக்கு உன் சலீம். சலீம் அழக்கூட தெரியாத அப்பாவியே, உனக்குள் இப்படி ஒரு வாழ்க்கையா? அவன் உள்ளங்கைகளை உறவோடு பற்றி தாடி முளைத்த கண்ணம் தடவினார்கள் மீனவர்கள். முடிந்தது கடிதம். இந்த கடிதத்துக்கு காளிபுட்டிதான் உரை. எல்லாம் சரி, இந்த தபாலுக்கு கட்டணம் கட்ட வேண்டுமே. கடல் தபாலுக்கு கட்டணமா? கொண்டு சேர்ப்பவர்களுக்கு கூலி வேண்டாமா? கூலியா? கூலிக்கு எங்கு போவது? எல்லோரின் சில்லறைகளையும் திரட்டத் தொடங்கினார்கள். தொகுத்த பிறகும் ரூபாய் 117.50 தான் தேறியது. இது போதாது என்று உதடு புதுக்கினான் கலைவண்ணன். யோசித்து தாழ்ந்த கண்கள் தமிழ் ரோஜாவின் விரலிலிருந்த தங்க மோதிரத்தில் பட்டு தெரித்தன. காணாமல் போன குழந்தையை மீண்டும் கண்டெடுத்த ஒரு தாயைப் போல பரபரவென்று அவள் கையை பற்றினான் கலைவண்ணன். கலற்று, உடனே கலற்று என்றான். ஐயோ, இது நீங்கள் என் பிறந்த நாளுக்கு பரிசளித்தது. அவள் வெடுக்கென்று கையெழுத்தாள். இன்னொரு பிறந்த நாள் உனக்கு வேண்டுமா வேண்டாமா? கழற்று என்று கடிந்து சொன்னான். மாட்டேன், மாட்டேன். அவள் முரண்டு பிடித்தாள். அவன் முயன்று பறித்தான். அந்த மோதிரத்தை புட்டியிலிட்டு பூட்டினார்கள். அதில் நீர் புகாமல் இருக்க உப்புத்தூள் கொண்டு வந்த பாலித்தீன் பை சுற்றி கயிறு கட்டினார்கள். அதில் ஒவ்வொருவராக உதடுவதித்து முத்தமிட்டார்கள். தமிழ் ரோஜா மட்டும் தன் விரலை தொட்டு தொட்டு பார்த்து விசும்பிக் கொண்டிருந்தாள். அந்த கடிதத்தை கலைவண்ணன் பலம் கொண்ட மட்டும் கடலில் வீசினான். நீரலைகளில் அது மிதந்தது, மிதந்தது. சற்று நேரத்தில் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்தது. பகுதி 20. நாவுக்கு மட்டும் என்பதில்லை, உடம்பின் ஒவ்வொரு உறுப்புக்கும் கேட்க தெரியும். உடம்பில் நீர் குறைந்தால் தாகத்தின் வழியே அது தண்ணீர் கேட்கும். உடம்பு களைத்து போனால் கண்கள் உறக்கம் கேட்கும். புறத்தோளில் அரிப்பெடுத்தால் உறக்கத்திலும் சொரிய கேட்கும். உயிர் துடித்தால் களவி கேட்கும். உடல் துடித்தால் உணவு கேட்கும். அன்றென்னவோ பாண்டியின் மனசுக்கு பாட்டு கேட்கத் தோன்றியது. ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு கிளர்ச்சி. கடலில் வீசிய புட்டி வெடித்து பூதம் கிளம்பி நாம் காப்பாற்றப்படுவோம் என்றதொரு நம்பிக்கையின் மலர்ச்சி. எனக்கு இப்போது பாட்டு பாட வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் போல் இருக்கிறது என்றான் பாண்டி. நீ தண்டிக்க வேண்டாம், நானே தண்டிக்கிறேன் என்றான் சலீம். நீ பாடப்போகிறாயா என்றான் இசக்கி. பாடக்கூடாதா என்றான் சலீம். ஆயுள் தண்டனை கைதி நான், கசையடி என்ன செய்யும், பாடு. இசக்கி தண்டனைக்கு தன்னை தயாரித்து கொண்டான். சலீம் தன் சொந்த சோகத்தில் சுதி சேர்த்தான். இக்கரையில் நான் இருக்க, அக்கறையில் அவள் இருக்க, அக்கறையில்லாததென்ன கடலலையே. இந்த கடைசி சுரத்தின் ஏகார சங்கதியில் ஏறி உட்கார்ந்தவன் இறங்கவே இல்லை. நிறுத்து, இல்லையென்றால் நான் பாட வேண்டியிருக்கும். இசையை கசக்கி புழிந்தவனை நோக்கி இசக்கி கத்தினான். இசக்கியின் கத்தலுக்காக அல்ல, அதற்கு மேல் பாட்டு வரிகள் தெரியாததால் சலீம் தன்னை துண்டித்து கொண்டான். வாடிக்கிடந்த தமிழ் ரோஜாவை மார்பில் அணிந்த வண்ணம் அவள் அழுத கண்ணீரில் தான் அணிந்த கலைவண்ணன் மீனவர்களின் பாமர நாடகத்தையும் பக்கவாட்டில் ரசித்து கொண்டான் பாதி கண்களால். நீ பாடு பரதன், எனக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்க வேண்டும். பரதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். நீங்கள் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்பதால் பாடுகிறேன். கானம் பாடுவதற்கு முன்னால் அவன் கனைத்தபோது ஒரு குதிரை சங்கீதத்துக்கு தயாராவது போல் இருந்தது. தோணி வருகுதுன்னு துறைமுகமே காத்திருந்தேன். தோணி கவுந்துருச்சே, துறைமுகமே ஆசையில்லை. கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன். கப்பல் கவுந்துருச்சே, கடற்கரையே ஆசையில்லை. அவன் பாடியதில் பாவமில்லை, ஆனால் உணர்ச்சி இருந்தது. வெயிலில் சருகானாலும் வீரியம் போகாத மூலிகை மாதிரி. ஆனால் புன்னகையில் தொடங்கிய பாட்டு கண்ணீரில் முடிந்து போனது. ஈரங்காயப்போட்ட துணி மழையில் நனைந்த மாதிரி. அந்த படகில் மெல்லியதாய் விழுந்த சந்தோஷ நிழல் விசுக்கென்று மறைய மீண்டும் வெயில் சுட்டது. மீனவர் நால்வரும் அவரவர் சோகத்தில் ஆழ்ந்து கண்ணீர் குடித்த வேளையில் தமிழ் ரோஜாவை சற்றே தளர்த்தி தளத்தில் கிடத்தி வந்த கலைவண்ணன் ஒவ்வொரு தோளையும் உரிமையாய் தொட்டான். என் தோழர்களே, மீன்பிடிக்க வந்து சந்தர்ப்பம் பின்னிய சதிவலையில் சிக்கிக் கொண்டவர்களே, இப்போது நீங்கள் பாட வேண்டிய பாடல் இதுவல்லவே. முத்துக்குளிக்கும் சக்தி கொண்ட நீங்கள் உங்கள் கண்களில் உப்பு காய்ச்சக்கூடாது. உங்களுக்காக நான் பாடுகிறேன். உங்கள் நம்பிக்கை நரம்பு தேடி எடுத்து அதில் சந்தோஷ ஊசி போடுகிறேன்.
சிரிப்பவனை பார்த்து மரணம் தூரத்தில் நிற்கிறது. அழுபவன் வீட்டு கதவைத்தான் அது அவசரமாய் தட்டுகிறது. இப்போது நாம் நம்பிக்கை பேசுவோம். நம் உடம்பும் மனசும் உளராதிருக்க உற்சாகத்தில் கொஞ்சம் நனைத்து வைப்போம். உங்களுக்கு நான் ஒரு பாடல் கொண்டு வந்தேன். என் தமிழை உங்கள் இதய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். காது வழி புகும் என் கான வரிகளை இரத்தத்தில் கரைத்து கொள்ளுங்கள். என் பாடலால் உங்கள் நம்பிக்கையும் கனவுகளும் ஒரு நாள் மீட்டெடுக்கப்பட்டாலும் நான் பிரம்மனின் வேலை செய்தேன் என்ற பெருமை கொள்வேன். எங்கே உங்கள் கண்ணிமைகள் மெல்ல கவிழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் செவிகள் எனக்காக திறந்திருக்கட்டும். அவன் மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினான். மீனவர்களின் இதய இறுக்கம் மெல்ல மெல்ல அவழத் தொடங்கியது. நீர்மட்டத்துக்கு மேலே தலை தூக்கும் நீர்ப்பாம்பாய் தளத்தில் கவிழ்ந்து கிடந்த தமிழ் ரோஜா கூட மெல்ல தலை தூக்கினாள். காற்றோசையே சுருதி, அலைகளே தாளம், அரங்கேறியது பாட்டு. மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும், மனதிலிருந்தே ஒளி பிறக்கும். புதைகின்ற விதையும் முயற்சி கொண்டால்தான் பூமியும் கூட தாள் திறக்கும். கண்களிலிருந்தே காட்சிகள் தோன்றும், களங்களிலிருந்தே தேசங்கள் தோன்றும். துயரத்திலிருந்தே காவியம் தோன்றும், தோல்வியிலிருந்தே ஞானங்கள் தோன்றும். சூரியன் மறைந்தால் விளக்கொன்று சிரிக்கும், தோணிகள் கவிழ்ந்தால் கிளை ஒன்று கிடைக்கும். மரம் ஒன்று விழுந்தால் மறுபடி தழைக்கும், மனமின்றி விழுந்தால் யார் சொல்லி நடக்கும். பூமியை திறந்தால் புதையலும் இருக்கும், பூக்களை திறந்தால் தேன் துளி இருக்கும். நதிகளைத் திறந்தால் கழனிகள் செழிக்கும், நாளையை திறந்தால் நம்பிக்கை சிரிக்கும். குஞ்சுகளை தன் அழகால் கோதிவிடும் தாய்ப்பறவை போல கலைவண்ணன் பாடல் அவர்கள் மனசு கோதியது. மீண்டும் புன்னகை வெயிலடிக்கவும் காய்ந்தது கண்ணீர். பாட்டு முடிந்ததும் அவன் தாவி பாய்ந்து தமிழை அள்ளி தன் மடியில் கிடத்திய போது அவள் தேகம் லேசாய் தகித்தது. நெற்றி தொட்டான், சுட்டது. கடலுக்கு என்ன தெரியும் அந்த புட்டியின் ஜாதகம்? அதற்குள் ஆறு ஆறுயிர்கள் அடக்கம் என்று தெரியாமல் அலைகள் அதை உதைவந்தாடின. ஏ உயிர் தூதுவனே, கரை சேர்வதற்குள் நீ கரைந்து போவாயா? போ போ, அலைகளோடு யுத்தம் நடத்து, காற்றை எதிர்த்து போராடு, முட்டவரும் மீன்களை எதிர்த்து முன்னேறு. எப்போதாவது ஒரு சிப்பிக்குள் விழும் மழைத்துளியைப் போல ஏதாவது ஒரு மனித கரங்களில் சேர்ந்துவிடு. போ போ, வாழ்க்கை இன்னும் சில கிலோமீட்டர் தான், எட்டி உதைத்து எதிர்நீச்சல் போடு. சமூகம் வர வர இறுகிக் கொண்டே வருகிறது. மனிதன் கெட்டிவிட்டு போனான். நான்கு அறைகள் கொண்ட இதயம் இறுகி இறுகி ஒரே அறையில் இயங்க பழகிவிட்டது. அந்தி வெயிலில் விழும் நிழலைப் போல சுயநலம் நீண்டு கொண்டே போகிறது. மனிதன் தன் சொந்த செலவுக்கு மட்டுமே கண்ணீரை சேமித்து வைக்கிறான். பொதுநலம் இறந்து கொண்டிருக்கும் சமூக போக்கில் போராட்டம் இல்லாமல் எதுவுமே கிடைப்பதில்லை. பாலையில் நீர்காண போராடலாம், பாறையில் பயிர் வளர்க்க போராடலாம், ஆனால் சுத்தமழிந்த இந்த சமூக அமைப்பில் சுவாசிக்கக்கூட போராட வேண்டியிருக்கிறது. சந்திரோதயத்துக்கு சத்தியாகிரகம், மொட்டுக்களுக்கு முன்னால் மலரச் சொல்லி மறியல், உணவு கிடைக்கும் வரை உண்ணாவிரதம், இயல்பான சங்கதிகள் கூட இங்கே இறுக்கமாகிவிட்டன. முறைகிட்டு போன வாழ்க்கை முறையில் சரியாகச் சாப்பிடுகிறவன் கூட சாதனையாளனாகிவிட்டான். காணாமல் போன மீனவர்களை மீட்க போராடாமல் தீராது என்ற முடிவுக்கு வந்த மீனவர் சங்கம் அடுத்த நாளே அதை அமல்படுத்தியது. மூவர்ணக் கொடிகள் கோட்டைக்கு முன்னேறும் நேரம் அது. ஆண்களும் பெண்களுமாய் சாலையின் இரு மருங்கிலும் அறிவிப்பில்லாமல் அணிவகுத்தார்கள். குறிப்பிட்ட அமைச்சரின் கார் தூரத்தில் வருகையில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தார்ச்சாலை தாமரைகளாய் தரையில் பரப்பினார்கள். மனித செங்கல்களால் கட்டப்பட்ட வேகத்தடை, கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து போன இந்த அதிர்ச்சி கண்டு கார்கள் மாரடைத்து நின்றன. என்ன என்னவாயிற்று? அமைச்சர்கள் இறங்க பாதுகாப்பு அதிகாரிகள் படபடக்க, நேர்முக உதவியாளர்கள் கோப்புகளால் தங்கள் மார்புக்கு கவசமிட்டு குதிக்க, வாகனங்கள் வரிசை கட்ட, கூட்டம் கூச்சலிட அமைதி இழந்தது அந்த இடம். என்ன என்ன கோரிக்கை உங்களுக்கு? ஏன் இந்த போராட்டம்? ஒளிவெறிக்கு தேவையில்லாத கட்டை குரல் அமைச்சர் கத்தினார். மீன்பிடிக்கப் போன எங்கள் மீனவர்களை 2 வாரங்களாய் காணவில்லை. மீட்பதற்கு எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மனு கொடுத்தீர்களா? சங்கத்தின் மூலமாய் கொடுத்து பார்த்தோம். ஆனால் மந்திரிக்கும் மழைக்கும் மனு செய்து புண்ணியமில்லை என்று புரிந்து கொண்டுதான் போராட வந்திருக்கிறோம். அமைச்சர் சற்றே சிந்தித்தார். தன் கோபத்தை தோளில் ஆடும் துண்டால் துடைத்தார். இதற்குத்தான் இந்த அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்தக்கூடாது என்பது. என்னிடமல்லவா கொடுத்திருக்க வேண்டும். கொடுங்கள். நகல் அவரிடம் நீட்டப்பட்டது. படித்தார். முதல் பக்கத்தை எழுத்து கூட்டவே 3 நிமிடம் ஆயிற்று. சரி சரி, இன்றைக்கே ஏற்பாடு செய்கிறேன் என்றவர், சாலையில் படுத்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ₹100 கொடுத்து எழுப்பு என்று உதவியாளருக்கு உத்தரவிட்டார். மன்னிக்க வேண்டும்,
நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு பெயர் லஞ்சம்தான். இது போராட்டம், படப்பிடிப்பல்ல என்ற மீனவர் சங்க தலைவர் எல்லோரும் கலைந்து செல்லுங்கள் என்று உரத்த குரலில் உத்தரவிட்டார். தாமரை மொட்டுக்கள் மொத்தமாய் மலர்ந்து குளத்தை கடந்து கரைக்கு போவது போல் அத்தனை குழந்தைகளும் எழுந்து அமைதியாய் கலைந்து கூட்டத்தில் கரைந்தார்கள். சற்று நேரத்தில் அந்த கூட்டம் வழுக்கைத் தலையில் விழுந்த மழைத்துளியாய் வழிந்து போனது. அகத்தியர் தொலைபேசியை கையில் எடுத்து அவரே பொத்தான்களை அழுத்தினார். தொலைபேசியை அவரே அழுத்துவது அபூர்வம். அப்போதெல்லாம் அவர் ஆவேசத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த தொலைபேசியின் பொத்தான்களுக்கு மெல்லிய இறகின் ஸ்வரிசம் போதும். ஆனால் அவர் அழுத்திய அழுத்தத்தில் தொலைபேசி துளைபேசியாகிவிடும் போலிருந்தது. ஐஜி அவர்களே, இன்று மாலைக்குள் என் மகள் எங்கிருக்கிறாள் என்று தெரிய வேண்டும். இன்று அல்லது நாளைக்குள் தெரியவில்லை என்றால்? அதற்கு மேல் சொல்ல வந்த கெட்ட வார்த்தைகளை தொலைபேசியை வைத்துவிட்டு பேசினார். ஏசி அறையில் உடம்பு சுட்டது. கடல். அதோ அதோ என்றான் கட்டுமர கிழவன். என்ன, எங்கே என்றான் இளையவன். அவன் விரல் காட்டிய திசையில் பாய்ந்து குதித்து புட்டியை கைப்பற்றினான் இளைஞன். பாவம், இருவருமே படிக்காதவர்கள். பகுதி 21. மனிதர்களில் குதிரைகள் உண்டு. தம் நிழல் கண்டு தாமே அஞ்சும் குதிரை மனிதர்கள். மனிதர்களில் விட்டில்கள் உண்டு. போத்து குலுங்கும் பூக்கள் அழைத்தாலும் பூக்களில் வாயூன்றி தேன் குடிக்க தெரியாமல் இலைகள் தின்னும் விட்டில் மனிதர்கள். மனிதர்களில் குரங்குகள் உண்டு. தங்க கிண்ணத்தோடு அப்பம் கிடைத்தாலும் அப்பம் கவர்ந்து கொண்டு தங்க கிண்ணத்தை தரையில் எரிந்துவிடும் குரங்கு மனிதர்கள். கட்டுமரக் கிழவனையும் இளைஞனையும் அப்படித்தான் பீடித்தது அறியாமை அச்சம். புட்டியின் மூடி திறக்க இளைஞன் தவித்தான், கிழவன் தடுத்தான். இது கடத்தல் புட்டியோ வெடிகுண்டு புட்டியோ? வேண்டாம் விளையாட்டு, வீசி எரிந்துவிடு. கிழவன் சொன்னதை இளைஞன் செய்தான். மீண்டும் அலைகளின் கால்களில் அது உதைவந்தானது. கலைவண்ணன் இன்னும் கண் திறக்கவில்லை. ஆனால் கைகளும் செவிகளும் மட்டும் விழித்து கொண்டன. ஏதோ சுடுகிறது, கைகள் சொல்லின. ஏதோ ஒரு முனங்கள், செவிகள் உணர்ந்தன. புணர்ந்து கிடக்கும் காதலர்களை முயன்று பிரிப்பது மாதிரி தூக்கத்திலிருந்து இமைகளை துண்டித்து பிரித்தான். என்னவாயிற்று தமிழுக்கு? ஒரு புழுவை தொட்டவுடன் உடம்பின் இரு துருவங்களையும் அது ஒன்றாகச் சுருக்கிக் கொள்வது மாதிரி குமரி தாமரை ஏன் இப்படி குறுகி கிடக்கிறாள்? அந்த அழுக்கு போர்வைக்கு மேலே அனல் அடித்தது. போர்வையை புறந்தள்ளி அவள் நெற்றி தொட்டான். தொடர்ந்து தொட முடியவில்லை, அவ்வளவு வெப்பம். எந்த மொழியிலும் சேராது, ஆனால் எந்த மொழிக்காரனும் புரிந்து கொள்கின்ற ஒளிகளை அவள் முணங்கினாள். இது மழைக்காய்ச்சல். ஐயோ, இவளை நனையச் சொன்னவன் நான்தானே. தமிழ், தமிழ்! அவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் இல்லை. என்ன இது? நேற்று ஒத்தடச் சூட்டைப் போல் இருந்த காய்ச்சல் இன்று உழைச்சூட்டைப் போல ஏறிவிட்டதே. சித்திரை மாதத்து கத்தரி வெயிலாய் தேக வெப்பம் அதிகமாகிறதே. பசியாலும் தாகத்தாலும் தேய்ந்தும் நைந்தும் தோய்ந்தும் கிடக்கிற தேகம் இந்த காய்ச்சலை எப்படி தாங்கும்? ஏ பாலைவனப் பஞ்சே, உன்னை பற்ற வைத்தது யார்? தண்ணீரில் தன் கைக்குட்டை நனைத்தான். அதை பிழிந்தும் பிழியாமல் அவள் நெற்றியில் பரப்பினான். அசோகவனத்தில் கண்ணீரில் நனைந்த சீதையின் மேலாடை அவள் பெருமூச்சில் உலர்ந்தது போல் அடுத்த சில நிமிடங்களில் காய்ந்து போனது கைக்குட்டை. வெயில் ஏற ஏற அவளுக்கு குளிர் எடுத்தது. மீனவர்களின் துணிகளையும் போர்வைகளையும் சேர்த்து போர்த்தி பார்த்தும் காய்ச்சல் இறங்கவில்லை, நடுக்கம் அடங்கவில்லை. இமை திறக்க முடியவில்லை. கண்கள் அவள் கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டன. அவள் கைகள் மட்டும் அனிச்சை செயலாய் அசைந்தசைந்து எதையோ தேடின. கலைவண்ணனின் கைகள் தொட்டதும் தேடல் நின்றது. உயிரின் பாசமெல்லாம் அந்த ஸ்பரிசத்தில் குவிந்தது. நோய் என்பது ஒரு கொடை. தரிகட்டோடும் வாழ்க்கையில் அது ஒரு மெல்லிய வேகத்தடை. வாழ்வின் பெருமையை உணர்த்துவதும் உறுப்புகளின் அருமையை உணர்த்துவதும் நேற்றையும் இன்றையும் நேசிக்க வைப்பதும் தன்னை சார்ந்தவர்களை பற்றி யோசிக்க வைப்பதும் ஒரு நிமிஷச் சொட்டின் விலை என்ன என்று நிறுத்திச் சொல்வதும் செலுத்தப்படாத அன்பை செலுத்தச் செய்வதும் திமிர் கொண்டாடும் தேகத்தை ஞானப்பாதைக்கு அழைத்து வருவதும் மனிதனுக்குள்ளிருக்கும் சிங்கம் புலிகளை துரத்தி அடிப்பதும் கடந்த கால தவறுகளை எண்ணி கடைவழியில் நீரொழுக வைப்பதும் நோய்தான். ஆகவே உடம்பே, அவ்வப்போது கொஞ்சம் நோய் பெறுக. நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆனால் நோயும் ஒரு செல்வமென்று பட்டு தெளிமனமே, பட்டு தெளி. தன்மடியில் தமிழ் ரோஜாவின் தலைதாங்கி கிடந்தவன் அவள் ஓரக்கண்ணில் சொட்டும் சுடுகண்ணீர் துடைத்தான். தமிழ், தமிழ் என்றான். அவள் தண்ணீர், தண்ணீர் என்றாள். அவன் தண்ணீர் கொண்டு வந்து தாய்ப்பாலாய் ஊட்டினான்.
குலுங்கும் வாகனத்தில் தாயை கட்டி கொள்ளும் குழந்தை மாதிரி அவனை சேர்த்து கட்டி அவன் மடியில் புதைந்து கொண்டாள். அவன் இடுப்பைச் சுற்றி நெருப்பறிந்தது. ஏதோ முணங்கினாள். அவன் சப்தங்களுக்கு பக்கத்தில் செவி வைத்தான். அவள் முணங்கியது கேட்டது. எனக்கு தெரியும், நான் இறந்து போவேன். அவன் துடித்து போனான். அடியே என் ஆறுயிரே, என்ன சொன்னாய்? நீ இறந்து விடுவாயா? உன்னை இறக்க விடுவேனா? என் உயிரை உறைவோட்டல்லவா உன் உயிரை வைத்திருக்கிறேன். மரணம் என் உயிர் கழிக்காமல் உன் உயிர் தொடுவது எப்படி? உன்மீது நான் கொண்டிருப்பது வெறும் தசை நேசமன்று, அது காதலும் தாய்மையும் கலந்த அபூர்வ அனுபவம். என் உயிரின் பெண் வடிவம் நீ, உன் உயிரின் ஆண் வடிவம் நான். இதில் யாருக்கு தனியாகச் சாவு வரும்? நீ மறித்தால் என் மரணம், நான் மறித்தால் உன் மரணம். நாம் மறிக்க மாட்டோம். யாருயிர் யாருடையதென்று மரணத்துக்கு குழப்பம் வரும். நாம் மறிக்க மாட்டோம். அவள் உதடுகள் சிரமப்பட்டு சிரித்தன. இது ஆறுதல், உங்கள் உணர்ச்சி உண்மை, ஆனால் அது உயிர் காக்கப் போவதில்லை. என் உடம்பில் இப்போது எதுவுமில்லை. நான் ஏறக்குறைய இறந்துவிட்டேன். உயிரின் கடைசி துளிகளை ஆவியாக்கித்தான் என் உடம்பில் காய்ச்சல் உலை மூட்டியிருக்கிறது. கண்களை திறக்க முடியாதவள் கைகளால் அவன் முகம் துழாவினாள். அவன் நெற்றியை, மூக்கை, கண்களை, தாடிமுடைத்த கன்னத்தை தடவி தடவி பார்த்தாள். அந்த கடுஞ்சூட்டிலும் முகத்தில் ஒரு மூலையில் பரவசம் காட்டினாள். நான் சாவதில் எத்தனை சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா என்றாள் மிக உண்மையாய். அவள் உதடுகளை தன் உள்ளங்கையால் பொத்தியவன் உளராதே என்று பதறினான். இல்லை, என் சாவையும் சந்தோஷத்தையும் உங்களால் தடுக்க முடியாது. பூ உதிர்ந்து ஒரு புல்வெளியில் விழுவது மாதிரி உங்கள் பாதுகாப்பான மடியில் நான் பத்திரமாய் சாகிறேன். அவன் ஒரு கையில் அவள் உள்ளங்கையை அழுத்தி மறுகையால் நெற்றி தடவினான். ரோஜா சுடுமா? சுட்டது. வாழ்வின் முதல் வார்த்தையை கூட உச்சரிக்காத நீயா மரணத்தின் கடைசி வார்த்தை உச்சரிக்கிறாய்? இல்லை, நீளமான வாழ்க்கையில் நிம்மதியில்லை. இங்கு எல்லா மனிதர்களும் முதல் பாகத்தின் இனிப்பை இழந்து இரண்டாம் பாகத்தின் கசப்போடுதான் சாகிறார்கள். இதுவரை என் வாழ்க்கை இனிமைகளால் நிறைந்தது. இப்படியே இறந்து விடுவது இதமானது. ஒரு வெற்றியோடு போரை நிறுத்தி கொண்ட அசோக சக்கரவர்த்தி மாதிரி காதலில் இனிய நினைவுகளோடு என் மூச்சை நிறுத்திக் கொள்கிறேன். முடியாது, உன்னை சாக விடமாட்டேன். கலைவண்ணன் உணர்ச்சியில் உடைந்தான். ஆமாம் தங்கையே, உன்னை சாக விடமாட்டோம். மீனவர்கள் வயிற்றிலிருந்து வந்தன வார்த்தைகள். எப்படி தடுப்பீர்கள்? உங்கள் பத்துக்கரங்கள் என் உடம்பை மொத்தமாய் பொத்தினாலும் மரணம் உங்கள் விரல்களின் இடுக்கில் புகுந்து என் உயிரை வெளியேற்றிவிடும். உயிரை தரமாட்டோம் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? மரணம் யாரையும் யாசிப்பதில்லை, கவர்ந்து கொள்கிறது. ஏ பேதை பெண்ணே, உனக்குள் எப்படி இத்தனை ஒளிவீச்சுகள்? மரணத்தை சிந்திக்க ஆரம்பித்தால் ஞானக்கதவு திறந்து கொள்கிறதா? ஞானத்துக்கு பக்கத்தில் மரணமா அல்லது மரணத்துக்கு பக்கத்தில் ஞானமா? புலம்பாதே தமிழ், புலம்பாதே. மரணத்துக்கு கண் தெரியும். உன் அரும்பு முகம் பார்த்தால் அது உன் உயிரை பறிக்காது. இல்லை, மரணம் ஒரு புயல். அரும்புக்கும் சருகுக்கும் அதற்கு வித்தியாசம் தெரியாது. அதற்கு பிறகு அங்கே மௌனம் நிலவியது. கண்ணீர் என்ற வீட்டு சொந்தக்காரன் வந்துவிட்டால் வாடகைக்கிருந்த வார்த்தைகள் வெளியேற வேண்டியதுதானே. அவள் விழிப்பதற்கு முயன்று முயன்று தோற்றாள். பிறகு மெல்ல மெல்ல இமைகளை மேலெழுப்பினாள். எல்லா கண்களிலும் ஈரம் பார்த்தாள். உணவு மருந்து இரண்டுமில்லாமல் அவள் உயிர் காப்பது எப்படி என்று அவர்கள் உறைந்து நின்றார்கள். தனக்கு அவள் தனிமை வேண்டுமென்றாள். சற்றே தள்ளி இருங்கள் என்று செய்கை செய்தாள். நால்வரும் பேசவில்லை, நகர்ந்தனர். அவள் உணர்ச்சி வசமானாள். மிச்சமிருந்த உயிரையெல்லாம் உதட்டில் திரட்டி அவன் மார்பில் முத்தமிட்டாள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் இங்கேயே இறந்துவிட்டால் என் உடலை கரைக்கு கொண்டு சென்று பூமியில் புதைக்காதீர்கள். பூமியில் இருக்கும் எத்தனையோ உடல்களுக்கு இடம் வேண்டியிருக்கிறது. ஒருவருக்கு என் பிணக்குழியை கொடுத்து விட்டேன் என்ற பெருமை எனக்கு இருக்கட்டும். உடம்பை எரித்துத்தானே கடலில் கரைப்பார்கள். என் உடம்பையே கடலில் கரைத்து விடுங்கள். பசியால் சாகப்போகும் என் உடம்பு மீன்களின் பசிக்கு உணவாகட்டும். நம் காதலுக்கு மடிதந்த கடற்கரையை கேட்டதாய் சொல்லுங்கள். அந்த பூங்காவில் நம் காதலை கவனித்துக் கொண்டிருந்த அசோக மரங்களை கேட்டதாய் சொல்லுங்கள். பூமிக்குள் பதுங்கியிருந்து செப்டம்பரில் தலை காட்டும் புல்வெளிகளை கேட்டதாகச் சொல்லுங்கள். அந்த தூங்க மூஞ்சு மரத்தின் சாயங்கால பறவைகளின் சௌக்கியம் கேட்டதாய் சொல்லுங்கள். சென்னை நகரின் நடைபாதை தேநீர் கடைகளை கடைசியாய் நலம் கேட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லுங்கள். எனக்கு நல்லவர் என் தந்தை. என் கண்கள் வடிக்கும் கடைசி இரண்டு துளிகளில் ஒரு துளி அவருக்கு, ஒரு துளி உங்களுக்கு என்பதையும் நான் சொன்ன இதே வார்த்தைகளின் வரிசையில் அவருக்கு சொல்லுங்கள்.
அதற்கு மேல் பேச முடியாமல் அவள் இமைகளும் உதடுகளும் மூடிக்கொண்டன. தன் இரு கைகளிலும் அந்த சிதைந்த ரோஜாவை சிந்தாமல் சிதறாமல் அள்ளி, நம் காதல் மீது ஆணை, உன்னை உயிரோடு கரை சேர்ப்பேன், இல்லையென்றால் நம் இரண்டு உடல்களும் கரை சேரும் என்று அவள் காதில் குனிந்து உறுதிமொழிந்தான். அவள் கண்களில் வழிந்த சுடுகண்ணீர் அவன் உதட்டில் விழுந்தது. கருத்த மேகங்கள் வானத்தை வளைத்து முற்றுகையிட்டிருந்தன. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. பகல் இருட்டை அணியத் தொடங்கியிருந்தது. மேகம் சில துளிகளை விட்டுவிட்டு சொட்டியது. சுங்கத்துறை படகொன்று வேட்டையில் எதுவும் சிக்காமல் வெறுங்கையோடு கரை திரும்பிக் கொண்டிருந்த நேரம். கடலில் மிதக்கும் ஊசியை கூட கண்டறியும் ஓர் கழுகு கண் அதிகாரியின் கண்களில் அது தட்டுப்பட்டு விட்டது. அதோ பாருங்கள், படகை அங்கே செலுத்துங்கள். தண்ணீரை உழுது விரைந்தது படகு. ராமனின் காலுக்காக காத்து கிடந்த அகலிகை கல்லைப் போல தக்கவரின் கைகளுக்காக தண்ணீர் தவம் புரிந்த புட்டி கடைசியில் சேர வேண்டியவர்களின் கையில் சேர்ந்து விட்டது. கண்டுபிடித்து விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம். ராயபுரம் கடற்கரையிலிருந்து தென்கிழக்கே 40 முதல் 45 கிலோமீட்டரில் பழுதுபட்டு நிற்கும் விசைப்படகில் காணாமல் போனவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். 2 விசைப்படகுகள் தயாராகட்டும். உணவோடும் மருந்துகளோடும் ஒரு மருத்துவரும் உடன் செல்லட்டும். அவர்களை இன்றே மீட்டு இரவுக்குள் கரை சேரட்டும். கட்டளைகள் பறந்தன. டீசல் குடித்து வயிறு உடைத்த விசைப்படகுகள் கடல் கழிக்க தயாராயின. இருள் கவிந்த வானம் சின்ன தூறல்களை முணுமுணுத்தது. அடிவானம் வரைக்கும் அப்பிக் கிடந்த மேகங்கள் வானமெங்கும் தார்ச்சாலை போட்டது போல அடர்த்தியாயிருந்தன. ஓநாயின் பாஷை கற்றுக்கொண்டு காற்று லேசாய் ஊழையிடத் தொடங்கியது. இப்போதோ பிறகோ வானம் திறந்து கொள்ளலாம் என்று தெரிந்தது. மீட்பு பணிக்கு படகுகள் தயாரான போது அகில இந்திய வானொலியின் அறிவிப்பொன்றை தொண்டைகட்டிய வானொலி பெட்டியொன்று துருபிடித்த குரலில் பேசியது. ஓர் அறிவிப்பு. வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தூரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகியிருக்கிறது. அது புயலாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யலாம். மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். எங்கோ ஒரு மேகம் இருமியது. விரையத் தயாரான விசைப்படகுகள் விரைந்து நின்றன. பகுதி 22. மடியில் தமிழையும் வயிற்றில் நெருப்பையும் கட்டிக்கொண்டு கிடந்த கலைவண்ணன் வானிலை மாற்றம் கண்டு மனநிலை மாறிப்போனான். ஏ என்னவாயிற்று கடலுக்கு? பகல் ஏன் இருட்டை உடுத்தி பார்க்கிறது? வானம் ஏன் காணாமல் போனது? சூரியனை மேகம் தின்றுவிட்டதா? என் கண்மணியின் வெப்பம் அதிகமாகும் வேளையில் காற்றின் வெப்பம் ஏன் குறைந்து கொண்டே போகிறது? அலைகள் ஏன் பேசுவதை நிறுத்தி கொண்டன? கடல் ஏன் மௌனம் சாதிக்கிறது? மரணத்துக்கு முன்பே மௌனாஞ்சலியா? எங்கள் திசைகளை திருடிக் கொண்டது யார்? திசைகளை தெரிந்து கொள்ள இதுவரை சூரிய அடையாளம் இருந்தது. இப்போது அந்த அடையாளமும் அழிந்துவிட்டதே. அதுவும் சரிதான், பயணம் போகாதவர்களுக்கு திசை எதற்கு? மீனவர்கள் படகின் விளிம்புக்கு ஓடியோடி வானம் பார்த்தார்கள். வானிலை போலவே முகம் இருண்டார்கள். தமிழ், தமிழ்! அவன் கூப்பிட்ட அழைப்புக்கு குரல் இல்லை. செடிக்கு தெரியாமல் உதிர்ந்த சிறு மலரைப் போல நினைவுகள் அவளை விட்டு நீங்கிவிட்டன. ஆனால் அவள் உதடுகள் மட்டும் மூளையின் கட்டுப்பாட்டில் இருந்தது விட்டுவிட்டு முணங்கிக் கொண்டிருந்தன. எங்களோடு என்ன ஊடல் கடலே? ஏன் இந்த இறுக்கம்? எங்கள் காற்றை எங்கே கடத்திவிட்டாய்? ஒன்று மட்டும் புரிகிறது. இப்போது நீ அடைந்திருப்பது அமைதி அல்ல, கோபமான மௌனம் அல்லது மௌனமான கோபம். இதுவரை நாங்கள் பட்டதும் படுவதும் போதாதா? எங்கள் படகையே மரணத்தின் தொட்டிலாக்கி தாளாட்டுக்கும் ஒப்பாரிக்கும் மத்தியில் ஒரு சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தாயே, அதை கூட ஏன் நிறுத்திவிட்டாய்? எங்களை வருத்தி எடுத்தது போதாதா? இன்னும் வருத்தெடுக்க வேண்டுமா? வீசு காற்றே, வீசு. பேசு கடலே, பேசு. அவர்கள் இருந்த இடம் புயலின் கண் மையம் கொண்டிருந்த பிரதேசம். அவர்களுக்கு தெரியாது புயலின் இமை பேசும், புயலின் கண் பேசாது என்ற செய்தி. புயலின் கண்களுக்குள் இருப்பவர்கள் பாதுகாப்பாகவே இருப்பார்கள். அங்கே காற்றழுத்தம் குறையும், கடல் வெப்பம் குறையும். உறங்கும் வேட்டை நாயைப் போலவே கடல் மௌனமாகவே இருந்தது. ஆனால் கடலின் கண் நகர்ந்து நகர்ந்து அவர்கள் மீது இமைத்தால் போதும். குமிழி மேல் விழுந்த இடியாய் அவர்கள் குலைந்து போகக்கூடும். எப்போதும் இந்த பூமியைச் சுற்றி 2000 புயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. சில புயல்கள் வலுவடைந்து வளர்ந்து வருகின்றன. சில புயல்கள் பெருமூச்சோடு இறந்து விடுகின்றன. புயல் என்பது பூமியின் வரம்தான்.
பூமியின் உஷ்ணக்காற்றை உள்வாங்கி அதை பூமிக்கு மேலே அனுப்புவது புயல்தான். 50 கோடி லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டு ஓடி வந்து பூமியில் ஊற்றுவது அதுதான். ஆனால் புயலுக்கு இருப்பது ஒற்றை கண், அதற்கு பார்வை கிடையாது. அதனால்தான் அது இடம் தெரியாமலும் தடம் தெரியாமலும் அடித்து தடுமாற வைத்து விடுகிறது. புயலுக்கு இரண்டே குணம், பூமத்திய ரேகையிலிருந்து கீழ்நோக்கி வலப்புறம் சுற்றுவது, பூமத்திய ரேகையிலிருந்து மேல் நோக்கி இடப்புறம் சுற்றுவது. அந்த 6 ஜீவன்களுக்கும் தெரியாது. அவர்களுக்கு தென்கிழக்கே பூமிக்கு எதிராய் அப்படி ஒரு புயல் படை திரட்டிக் கொண்டிருக்கும் பயங்கரம். புயலின் திசை என்பது பைத்தியக்காரன் கையில் பந்து மாதிரி, எங்கே வீசும் என்று எவருக்கும் தெரியாது. கடலைப் போலவே கரையிலும் ஒரு கொந்தளிப்பு, உயிரை உறைய வைக்கும் வாடைக்காற்று, இப்போதோ பிறகோ தரையில் விழுந்து விடுவேன் என்று பயமுறுத்தும் வானம், விசைப்படகுகளை சூழ்ந்து மீனவர் குடும்பங்கள், கதரும் கைக்குழந்தைகள், பதறும் தாய்மார்கள், சீரும் இளைஞர்கள். என் பிள்ளையை மீட்பதற்கு இந்த படகுகள் போகுமா போகாதா? இசக்கியின் அன்னை நடுங்கும் குரலில் நடுங்காமல் கேட்டாள். புயல் வருகிறதாம், படகு போகாதாம், வரலட்சுமி சொன்னால் கோபம் குழைந்த பயத்தில். என் அப்பா செத்துப்போவாரா? விம்மி அழுதாள் சிறுமி மீனா. அதிகாரிகளே சொல்லுங்கள், எங்கள் ஆட்களை காப்பாற்ற இந்த படகுகள் கடலுக்குள் போகுமா போகாதா? இப்போது போகாது, மேலிடத்து உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். தன் சட்டையைப் போலவே இஸ்திரி போட்ட வார்த்தைகளில் பேசினார் ஒரு அதிகாரி. நாங்கள் யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருப்பதில்லை. சீரிய இளைஞர் கூட்டம் படபடவென படகுகளுக்குள் குதித்து பரவியது. அதிகாரிகளின் கண்ணெதிரே படகுகள் நொறுங்கின. சுக்கான்களை சில பேர் உடைத்தெறிந்தார்கள், விளிம்புகளை சில பேர் வெட்டித் தள்ளினார்கள். தவிடு பொடியானது தளம், காற்றில் பறந்து கடலில் விழுந்தது மேற்கூரை. ஒரு கோபக்கார இளைஞன் டீசல் கலத்தின் வாயை உடைத்து திறந்தான். ஒரு தீக்குச்சி கொளுத்தி படகுக்குள் வீசி எறிந்து வெளியே குதித்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் அத்தனை படகுகளிலும் பற்றி பரவியது நெருப்பு. அதை அணைக்கலாமா வேண்டாமா என்று இடியிடித்து பட்டிமன்றம் நடத்தியது மேகம். பேசுவதை நிறுத்தி கொண்டது கடல், முணங்குவதையும் நிறுத்தி கொண்டாள் தமிழ் ரோஜா. உஷ்ணத்தில் உலர்ந்து காய்ந்து சாம்பல் பூத்திருந்த அவள் உதடுகளின் மடிப்புகளில் மரணம் வரிவரியாய் உட்கார்ந்திருப்பது போல தோன்றியது. இன்னும் இன்னும் இருட்டிக்கொண்டே வந்தது வானம். இன்றைய பகல் மத்தியானத்திலேயே செத்துவிட்டதா? கலைவண்ணன் மீனவர்களை அழைத்து மெல்லச் சொன்னான், நமக்கு ஏதோ ஒரு திசையில் புயல் உருவாகியிருக்கிறது. புயலின் மௌன பிரதேசத்தில் நாம் இருக்கிறோம். அந்த புயல் நம்மீது கடக்கலாம், அல்லது நம்மேல் கருணை வைத்து வேறொரு திசையிலும் வீசலாம். நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அவநம்பிக்கை இருட்டு மீனவர் முகங்களில் முகாமிட்டது. எதற்கும் தயாராக இருக்க வேண்டுமா பேனாக்காரரே? அப்படியென்றால் நாம் சாவுக்கு தயாராக இருக்க வேண்டியதுதான். ஏன் சாவை பார்த்து இப்படி பயப்படுகிறீர்கள்? புயலடிக்கும் முன்பே பயமடித்து செத்து விடுவீர்கள் போல இருக்கிறதே. இல்லை இல்லை, பயப்படவில்லை. பசியால் செத்தாலென்ன, புயலால் செத்தாலென்ன, சாவு சாவுதான். பயமும் விரக்தியும் துணிக்க பேசினான் பாண்டி. அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டார். நம்முடைய சாவுக்கு முன்பே தங்கையை காவு கொடுத்து விடுவோம் போல இருக்கிறதே. கண்ணீரையும் தன்னையும் கட்டுப்படுத்த முடியாத சலீம் கதறி அழுதான். புயல் தன் விஷநாக்கை வீசாமலும் மரணம் தன் நச்சு விரலை சொடுக்காமலும் சில மணி நேரம் தூரத்தில் நின்று இந்த துடிக்கும் உயிர்களை வேடிக்கை பார்த்தன. அங்கே காற்றழுத்தம் குறைய, வெப்பநிலை குறைய, தண்ணீர் இறுகி தரையாகிவிட்டது போல் சலனமற்று இருந்தது சமுத்திரம். பகுதி 23. புயல் தன் யுத்தத்தை கரையில் தொடங்கிவிட்டது. தன்னை எதிர்த்து நிற்கும் மரங்களை வேரோடு வீழ்த்திவிட்டு யாரங்கே என்று கூவியது. வானத்தில் நடக்கும் கத்திச் சண்டை கண்டு பூமி தன் வீட்டுக் கதவை பூட்டி கொண்டதால் ஒவ்வொரு வீடாகச் சென்று கதவு தட்டியது புயல். மழை, அடர்ந்த மழை, கூழாங்கல்லின் குழந்தைகள் மாதிரி பருத்த துளிகள் விழும் கனத்த மழை. மனிதர்கள் நடக்க முடியாத சாலைகளில் விரைந்து கொண்டிருந்தது வெள்ளம். ஒரு சாலையில் ஓர் எருமையின் கொம்புகள் மட்டும் மிதந்து வந்தன. கொம்புகளுக்கு கீழே எருமை இருந்தது. அரசாங்கம் செய்ய முடியாததை மழை செய்தது. பள்ளத்தில் மூழ்கிய பாமர மக்கள் பள்ளிகளில் ஒதுங்கினார்கள். தவளைகள் கூட பாம்பின் வலையிலாவது ஒதுங்க துடிக்கும் அந்த பயங்கர புயல் மழையில் மீனவர் சங்கம் மட்டும் கடற்கரையில் கூடி மழையில் நனையும் போராட்டத்தை அறிவித்தது. மாற்று ஏற்பாடுகள் செய்து எங்கள் மீனவர்கள் மீட்கப்படும் வரை நாங்கள் 200 குடும்பங்களும் இப்படியே நின்று கொண்டே மழையில் நனைந்து கொண்டே இருப்போம். ஏப்ரல் மாதத்தில் கூட நடுங்கும் கிழவிகள் நனைய நனைய ஒவ்வொரு வருஷமும் இதுதான் கடைசி தீபாவளி என்று கருதும் கிழவன்கள் நடுங்க நடுங்க இப்போதுதான் தொப்புள் கொடி அறுவட்ட கை குழந்தைகள் அழத்தெரியாமல் அழ அழ
வைராக்கியமுள்ள பெண்களின் கூந்தல் வழிய மழைத்தாரிகள் வழிய வழிய சட்டையணியாத தேகத்தோடு இளைஞர்கள் மழைக்கு மார்பு திறந்திருக்க 300 பேருக்கு மேல் அந்த கடற்கரையில் உயிருள்ள சிலைகளாய் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு கிழவன் மட்டும் தன் முக்கோண கோணியை எடுத்து தனக்கு முக்காடு போட்டுக்கொள்ள, "சீ, உனக்கு வெட்கமில்லை" என்று காரி துப்பி அவன் துணை கிழவி வந்து அதை தூக்கி எறிந்தாள். கிழவன் கூண் நிமிர்ந்தான். "நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது. புயல் நம்மைத்தான் கடக்கிறது. அபாயச் சங்காய அலறினான் பாண்டி. அவர்களுக்கு மேலே இருந்த வானம் திறந்து கொண்டது. மழை என்ற ஒரே தலைப்பில் வானம் கோடிக்கணக்கான வார்த்தைகளால் பேசத் தொடங்கியது. கலைந்துவிட்டது கடலின் மௌனம். அதுவரை கழற்றி வைத்திருந்த சலங்கைகளை அவசரமாய் எடுத்து அணிந்து கொண்டன அலைகள். ஜதி சொல்லும் புயலுக்காட தயாராகிவிட்டது சமுத்திரம். துச்சாதன புயல் செய்த முதல் காரியம் படகின் நங்கூரம் களைந்ததுதான். இப்போது படகு அலைகளின் ஆளுகைக்கு வந்துவிட்டது. நகர்ந்தும் சாய்ந்தும் ஆடியும் அலைந்தும் எதிர்முனை உயர்ந்தும் மறுமுனை அமிழ்ந்தும் மறுமுனை உயர்ந்தும் எதிர்முனை அமிழ்ந்தும் வினாடிக்கொரு ஆபத்தை அடைந்தது விசைப்படகு. வானத்திலிருந்து மழையின் அம்புகள், கடலிலிருந்து அலைகளின் கதாயுதங்கள். கேடயமில்லாத படகு கிறுக்கு பிடித்து சுற்றத் தொடங்கியது. இப்போதோ பிறகோ படகு கவிழ்ந்துவிட்டால் மிதவையாக்கிக் கொள்வதற்கு படகின் எதை உடைக்கலாம் என்று அவர்களின் மூளையில் ஒரு சிந்தனை மின்னியபோது தூரத்தில் அந்த ஆபத்தான அதிசயம் தட்டுப்பட்டது. அங்கென்ன வெள்ளையாய், உயரமாய், தண்ணீருக்கும் விண்ணுக்குமாய் விளங்கவில்லை. அது வேறொன்றுமில்லை, விஸ்வரூபத்தில் ஒரு வெள்ளை அலை. புயல் கடல் நீரை மேலே இழுத்து தன் வருகைக்கு கட்டிக்கொண்ட தண்ணீர் பதாகை. தத்தளிக்கும் படகை நோக்கி அந்த தண்ணீர் சுவர் நெருங்கி நெருங்கி வந்தது. அந்த அலைதான் மரணம் தங்கள் மீது கடைசியாய் வீசும் பாசவலை என்று முடிவு கட்டியவர்கள் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை இறுக்கிக் கொண்டு மூழ்கத் தயாராகினார்கள். சில வினாடிகள் கடந்ததும் தாங்கள் மூழ்கவில்லை என்று தெரிந்து கண் திறந்தபோது எழுந்து வந்த தண்ணீர் சுவர் இடிந்து விட்டதை கண்டார்கள். காற்று அதை கைவிட்டு விட்டது. ஆனால் புயல் தன் வேலையை ஆரம்பித்து விட்டது. வாழ்வு சாவு இரண்டையும் இனி இயற்கையின் கையில் விட்டுவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக பற்றி கொண்டார்கள். இரண்டு ராட்சச அலைகள் முட்டி தகர்த்ததில் அடித்தளத்தின் பலகை சற்றே விரிசல் கண்டது. அதன் வழியாகவே உப்பு நீர் உட்புகத் தொடங்கியது. மேலே இருந்து மழை நீர், கீழே இருந்து கடல் நீர் படகு நிறைய ஆரம்பித்தது. அலையோ புயலோ படகை மூழ்கடிப்பதற்கு முன்னால் படகில் சேரும் தண்ணீரே படகை மூழ்கடித்துவிடும் என்ற பயங்கரம் புரிந்தது. இறையுங்கள், தண்ணீரை இறைத்து கடலில் ஊற்றுங்கள் கத்தினான் பாண்டி. கட்டிக்கொண்டவர்கள் பிரிந்தார்கள். சாப்பாடு இல்லாமலும் சக்தி இல்லாமலும் வலுவிழந்தவர்கள் இருக்கும் சக்தியையெல்லாம் திரட்டி இறைக்க ஆரம்பித்தார்கள். படகை சுற்றி அடித்து சுழற்றி கொண்டிருந்தது புயல் காற்று. கை வலித்தது, உடல் சலித்தது. அவர்கள் இறைக்க இறைக்க மூச்சு இறைத்தார்கள். அப்படியே இறைத்து கொண்டிருந்தாலும் சக்தி இழந்து இறந்து போவார்கள். இறைக்காமல் விட்டாலும் படகு மூழ்கி இறந்து போவார்கள். அவர்கள் மீது மரணம் பலமுறை தாக்குதல் நடத்தியது. தன்னை சுற்றி நிகழும் பயங்கரங்கள் எதுவும் மூளைக்கெட்டாமல் முக்கால் மயக்கத்தில் கிடந்த தமிழ் ரோஜா கலைவண்ணனின் கைகளை அனிச்சை செயலாய் தேடி தொட்டு, "எனக்கு ஒரு முத்தம் தருவீர்களா, கடைசி முத்தம்?" என்று முணங்கினாள். கலைவண்ணன் குனிந்தான், கன்னத்தில் முத்தமிட்டான். முத்தம் சுட்டது. "சாவே, வா, ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் உனக்கு. எங்களின் எந்த உயிரை முதலில் எடுத்தாலும் இன்னொரு உயிரும் போய்விடும். வா சாவே, வா." அவளை ஒரு கையால் கட்டி கொண்டவன் மறுகையால் படகில் சேரும் தண்ணீரை இறைக்க ஆரம்பித்தான். புயல் உக்கிரமானது. கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் 60 மைல் விட்டத்தில் மேகங்களை திரட்டிக்கொண்டு மழையை கயிறாக்கி காற்றை மத்தாக்கி கடலை கடைந்தது புயல். இந்தியாவின் ஜனநாயக சோசியலிசத்தைப் போலவே இல்லாதவன் வீட்டு கூரையை பீர்த்து இருப்பவன் வீட்டு மாடியில் எரிந்தது புயல். பொழியும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. நனையும் மனிதர்கள் நனைந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மீது கேமரா மின்னல்கள் மின்னிக்கொண்டே இருந்தன. எப்படியும் மீட்டாக வேண்டும். என்ன செய்வது? உதவியாளர்கள் மீது உரிமை விழுந்தார் அமைச்சர். "எதற்கும் மீனம்பாக்கம் வட்டாரத்தில் கேட்டு பார்க்கிறேன்" என்றார் அமைச்சரை விட 5% விவரமுள்ள உதவியாளர். தொலைபேசியையும் தன் தலையையும் உருட்டி உருட்டி ஓய்ந்து போன உதவியாளர், "இதை பேசாமல் உள்துறை செயலாளரிடம் ஒப்படைத்து விடுவோம்" என்று ஒதுங்கினார். புயல் இப்போது உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் மையம் கொண்டது. ஆணைகள் பறந்தன.
விமான தொடர்பு மையத்தை அவசரமாய் அணுகுங்கள். மீட்பு கூட்டமைப்பு மையத்தை வேலை வாங்குங்கள். கடலோர காவல்படையை உஷார்படுத்துங்கள். விமான போக்குவரத்து துறைக்கு அறிக்கை அனுப்புங்கள். எல்லா கடவுளையும் கூப்பிட்டு கடைசியில் எந்த கடவுளும் உதவிக்கு வராமல் செத்துப்போன ஓர் இந்துவைப் போல இந்த கதையும் ஆகிவிடக்கூடாது. முதலில் அவர்கள் இருக்குமிடம் எதுவென்று நாம் கண்ணகப்படுத்தியாக வேண்டும். பெட்ரோல் கிடங்கில் தீப்பற்றும் வேகத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். விரைக, விரைக, மிக விரைக. கலங்காதீர் தோழர்களே, கை சலிக்காதீர். இறைப்போம், இன்னும் இறைப்போம். மரணம் நம் உயிரை இறைக்கும் வரைக்கும் உட்புகும் நீரை இறைத்து கொண்டே இருப்போம். எங்கள் படகின் குடுமி பிடித்தாடும் கொடும்புயலே, படகின் ஒரு முனை கவிழ்த்து எங்களை சாவின் வரவேற்பறைக்கு அழைத்து போகிறாய். மறுகணமே எங்கள் படகை விடுவித்து வாழ்வின் வாசலுக்கு அழைத்து வருகிறாய். நாங்கள் துயரப்படுவோம் என்று மகிழ்ந்து போகாதே புயலே. பெருமைப்படுகிறோம். நாங்கள் காற்றோடும் கடலோடும் அல்லவா யுத்தம் நடத்துகிறோம். போர்வைக்குள் புதைந்து கிடந்தாள் தமிழ் ரோஜா. மயக்கத்திற்கும் மரணத்திற்கும் மத்தியில் அவள் சுவாசித்துக் கொண்டிருந்தாள். மீட்பு கூட்டமைப்பு மையம் புயலை எதிர்த்து மின்னல் வேகத்தில் இயங்கியது. சென்னைக்கு தென்கிழக்கே தப்பிப்போன படகின் தடயம் தேடுக. துல்லிய தகவல் அறிந்து விமானமோ கப்பலோ மீட்க விரைக. கரையோர கப்பல் ஒன்றின் ரேடார் கருவி இயங்கியது. 120 கடல் மைல்கள் விட்டத்தில் உள்ள எதையும் துப்பறியும் அதன் வெட்ட திரையில் சின்ன சின்ன வெளிச்சப் புள்ளிகள் சினிங்கின. புயலின் ஆரவாரத்தில் திரையில் குழப்பமே கொடிகட்டியது. ஆனாலும் ரேடார் திரை சந்தேக அறிக்கை சமர்ப்பித்தது. வடக்கே 12 டிகிரியில் 40 நிமிட பயணத்தில், கிழக்கே 80 டிகிரி 20 நிமிட பயணத்தில் தப்பிப்போன படகு இருப்பதற்கான சந்தேக புள்ளிகள் தட்டுப்படுகின்றன. புயலின் போர்க்குணத்தால் துல்லிய முடிவுகள் துளங்கவில்லை. இது ஓர் அனுமானம், அவ்வளவுதான். அறிக்கை பார்த்த மையம் அலறியது. இதுதான், இதுவேதான் நமக்கு கிடைத்த தகவலும் இந்த அறிக்கையும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகின்றன. தாழப் பறக்கும் டார்னியர் விமானம் ஒன்று தயாராகட்டும். தரை, ஆகாயம், தண்ணீர் முப்பிரிவுகளுக்கும் அவசர அறிவிப்புகள் பறக்கட்டும். அனைத்து காவல் நிலையங்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், கடலோர காவல்படை, சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் அனைத்தும் விழிப்பு நிலையில் இருக்கட்டும். கடலூர் முதல் காக்கிநாடா வரையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிவுறுத்தப்படட்டும். மீட்பு கூட்டமைப்பு மையம் அடுத்த கட்ட பணிக்கு அவசரமானது. எங்கே தாழப்பறக்கும் டார்னியர் விமானம் எங்கே? விமானிகள் தயங்கினர். இரண்டு காரணங்களால் இப்போது முடியாது. ஒன்று, ரேடாரின் தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை. இரண்டு, காற்று கடுமையாக வீசுகிறது. எதிர்த்து பறந்தால் விமானம் விழுந்துவிடும் அல்லது வெடித்துவிடும். கூட்டமைப்பு மையம் குழம்பியது. பகுதி 24. சலீம், சலீம். உடல் சோர்ந்து விழுந்தவன் பேசவில்லை, அசையவில்லை. இறந்து விட்டானா சலீம்? இறந்து விட்டானா? இறைப்பதை நிறுத்திவிட்டு அவன் சுவாசம் பார்த்து நாடித்துடிப்பு அறிந்து அவன் செத்துவிடவில்லை என்ற ஒரு சின்ன நிம்மதி கண்டு அவனை தமிழ் ரோஜாவின் பக்கத்தில் கிடத்துவிட்டு ஏறிவரும் நீர்மட்டத்தை குறைப்பதற்கு ஓடி வந்தார்கள் மீனவர்கள். மழை தன் வேகத்தை குறைத்து கொண்டாலும் காற்று அந்த படகை ஜலசமாதி செய்துவிட தவியாய் தவித்தது. அதிகாலையில் சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புயலுக்கு எதிராக புறப்படலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது காற்று அட்டவணையோடு வந்தார் துணை விமானி. அட்டவணையில் ஆழ்ந்தார் கேப்டன் கணேசன். 25,000 அடி உயரம் வரைதான் கடுங்காற்று வீசுகிறது. 25,000 அடிக்கு மேல் 45,000 அடி வரை காற்றின் வேகம் குறைவு. எனவே 25,000 அடிக்கு மேல் பறந்து புயல் பிரதேசம் கடந்துவிட்டால் சிங்கப்பூர் சென்று சேர்வது எளிது. அந்த சிறகடிக்காத பறவை சிவ்வென்று பறந்தது. மழை ஓர் இடைவேளை விட்டிருந்தது. சுருங்கி கிடந்த சூரிய கதிர்கள் மேக கிழிசல்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் எட்டி பார்த்தன. காற்று மட்டும் கடுகியே அடித்தது. விமானம் வங்காள விரிகுடாவின் மேலே பறந்து கொண்டிருக்கும் போது கடலில் மாறி மாறி மின்னல் அடித்தது. கேப்டனின் கண்கள் கடலில் குதித்தன. தண்ணீரை இறைப்பதற்காக மீனவர்கள் முரமாக பயன்படுத்திய தகரத்தில் சூரிய வெளிச்சம் பட்டு சுடரொளி வீசியது. கேப்டனுக்கு அது ஒரு அபாய அறிவிப்பாகவே பட்டது. தப்பிப்போன படகு பற்றிய தகவல் கேப்டனின் மனதில் பதிவாகியிருந்ததால் அவர் மூளை விழித்து கொண்டது. மீட்பு கூட்டமைப்பு மையத்திற்கு கம்பியில்லாத தந்தி மூலம் தகவல் தந்தார். ஓ, அவர்களை காக்கும் அசரீரி வந்துவிட்டது. மீட்பு கூட்டமைப்பு மையம் துள்ளி குதித்தது. உறுதி, உறுதியாகிவிட்டது. தப்பிப்போன படகு பற்றி தகவல் வந்துவிட்டது. தாமதிக்க நேரமில்லை. கடலோர காவல்படையே, உன் ஹெலிகாப்டரை எடு. அந்த பொறுப்பை மீட்பு பணியில் புகழ்பெற்ற கமாண்டோ முஸ்தபாவிடம் ஒப்படை. அவர்தான் ஹெலிகாப்டரை நின்று பறக்க வைக்கும் கலையில் நிபுணர்.
தூறும் மழை தூறிக் கொண்டிருந்தது. நனையும் மக்கள் நனைந்து கொண்டே இருந்தார்கள். காற்றை எதிர்த்து ஹெலிகாப்டர் வங்காள விரிகுடாவின் வானத்தில் பறந்தது. அது என்ன சத்தம்? வான்வழியே என்ன அது எந்திரத்தின் ஓசை? சாவுமணிக்கு பக்கத்தில் சங்கீதமா? கலைவண்ணனும் மீனவர் மூவரும் அன்னார்ந்து பார்த்தனர். தூரத்தில் தெரிந்த விஞ்ஞான பட்டாம்பூச்சி விரைந்து வர வர பெரிதாயிற்று. ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர்! அதன் விசிறியின் வேகத்தை விட இதயம் துடித்தது. சற்றே வெறித்திருந்தது மழை. விதவையின் சிரிப்பைப் போல எப்போதாவது வெயிலடித்தது வானம். சூறை காற்று மட்டும் ஒரே சுதியோடு வீசியது. அவர்களின் தலைக்கு மேலே தாழப் பறந்து அந்தரத்திலே நிலை கொண்ட ஹெலிகாப்டர் அப்படியும் இப்படியும் காற்றில் அலையுண்டது. ஹெலிகாப்டரின் பயிற்சியிலும் முயற்சியிலும் தெளிந்து தெளிந்து அலைந்து அலைந்து நிலை கொண்டது. தலைக்கு மேலே பறந்த அந்த விஞ்ஞான தேவதையை கண்ணில் நீர்வழிய கையெடுத்து கும்பிட்டார்கள். ஹெலிகாப்டரிலிருந்து படகின் தளத்தில் விண்ட்ஸ் என்று சொல்லப்படும் எந்திர உருளை இறங்கியது. ஏறி வாருங்கள், ஒருவர் பின் ஒருவராய் ஏறி வாருங்கள். ஹெலிகாப்டரிலிருந்து ஆணையும் சமிக்கையும் பிறந்தன. படகுக்குள் பரபரப்பு பரவியது. முதலில் யார் ஏறுவது? சகுனம் பார்க்கவோ சண்டையிடவோ ஏற்ற பொழுது இதுவன்று. உருளை இறங்கிய உரியின் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முதலில் ஏறுங்கள், கத்தினான் கலைவண்ணன். இசக்கிதான் இருந்தான், அவனே ஏறினான். அவன் உருளையின் உரியில் ஏறி நிற்கவும் ஏற்றுருளை இயக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய் படகில் இருந்தவன் அந்தரம் போனான். அதுவரை எங்கேயோ பதுங்கியிருந்த காற்று பாய்ந்து வந்து வீசியது. ஹெலிகாப்டரையும் அவனையும் அப்படியும் இப்படியும் மாட்டி எடுத்தது. சக்தியிழந்த தேகம், வலுவிழந்த கைகள், பற்றி கொள்ளும் பலமில்லை. இன்னொரு சுழற்காற்று மொத்தமாய் அவன் மீது மோதிய போது அவன் தன்னை மறந்தான். தன் கைப்பிடி தளர்ந்தான். கத்திக்கொண்டே கடலில் விழுந்தான். ஐயோ! அலறினார்கள் படகுக்காரர்கள். அதிர்ந்து போனார்கள் ஹெலிகாப்டர்காரர்கள். படகில் இருந்த பாண்டி அவனுக்கு பக்கத்தில் குதித்து அவன் குடுமி விடுத்து இழுத்து அவனை படகில் தூக்கி போட்டான். ஏறுங்கள், ஏறுங்கள்! ஹெலிகாப்டர் தனது உருளையை இன்னொரு முறை இறக்கியது. எவர் ஏறுவது? எப்படி ஏறுவது? ஆழி புரட்டும் ஊழிக் காற்றில் ஒருவர் ஏறி செல்ல இயலாத போது மயங்கி கிடக்கும் இரண்டு உயிர்களை தூக்கி கொண்டு எப்படி ஏறுவது? ஏற இயலாதவர்கள் அப்படியே இருக்கட்டும், ஏற முடிந்தவர்கள் ஏறி வாருங்கள். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். முடியாது, முடியவே முடியாது. மீண்டால் ஆறு பேரும் மீள்வோம், மாண்டால் ஆறு பேரும் வாழ்வோம். காற்றை கிழித்து கொண்டு மூன்று குரல்கள் ஒரே சுதியில் பேசின. வீசும் புயல் காற்று ஹெலிகாப்டரின் விழா வறுத்தது. அதற்கு மேல் வானத்தில் அதனால் நிலைபட்டு நிற்க முடியவில்லை. அவர்கள் மீது ரொட்டி துண்டுகளையும் மருந்து பொட்டலங்களையும் மது புட்டிகளையும் எரிந்தது. பக்கத்து கப்பலுக்கு தகவல் கொடுக்கும் அவசர கண்டுபிடிப்பு கலனொன்றையும் கடலுக்குள் வீசி எறிந்துவிட்டு வந்த வழியே திரும்பி பறந்தது. பசி, பசி, பசி! ஒருவாய் அதிகபட்சம் எவ்வளவு கொள்ளுமோ அதைப் போல இரண்டு மடங்கு ரொட்டியை வாயில் திணித்து கொண்டார்கள். பிறகு ஒருவருக்கொருவர் ஊட்டிக் கொண்டார்கள். மயங்கி கிடந்த சலீமையும் இசக்கியையும் எழுப்பி ரொட்டியை அவர்கள் வாயில் திணித்து தண்ணீர் ஊற்றினார்கள். தமிழ், தமிழ்! இதோ ரொட்டி, இதோ மருந்து, எழு, எழு! அவள் அசையவில்லை. அவள் இதயமும் சுவாசமும் மட்டும் நின்று போகவில்லை. ஆனால் அவள் சாகவில்லை என்பதற்கு அதற்கு மேல் அடையாளம் இல்லை. அவள் வாயில் ஒரு மாத்திரையை பொடி செய்து போட்டு தண்ணீர் ஊற்றினான். ஆனால் அவன் போட்ட இடத்தை விட்டு அது புறப்படவே இல்லை. உறைந்து போன தேகங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் ஊட்டும் என்பதற்காகத்தான் மதுபுட்டிகள் வீசப்பட்டன. ஆனால் அந்த மதுபுட்டிக்காக மீனவர் இருவரும் முட்டி கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு புட்டியை அருந்தியதால் சோர்ந்து கிடந்த அவர்களின் தேகம் துவளத் தொடங்கியது. சற்று நேரத்தில் இருவரும் சுற்றி விழுந்தார்கள். நோய் மயக்கத்தில் ஒருத்தி, பசி மயக்கத்தில் ஒருவன், நீர் குடித்து ஒருவன், மதுவருந்திய மயக்கத்தில் இருவர், உணர்வோடு இருந்தவன் கலைவண்ணன் மட்டும்தான். படகுக்குள் கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வந்தது. வலக்கையால் காதலியை அணைத்து கிடந்தாலும் அவனது இடக்கை மட்டும் நீர் இறைப்பதை நிறுத்தவே இல்லை. நான் இறைக்கும் ஒவ்வொரு கை நீரும் மரணத்தை ஒரு வினாடி தள்ளி போடாதா? இடைவேளை விட்டிருந்த மழை தன் இரண்டாம் பாகத்தை ஆரம்பித்தது. மழையின் பயங்கர பாடலுக்கு புயல் ராட்சச பின்னணி இசை வாசிக்க ஆரம்பித்தது. நீர்கொண்ட படகு அங்குளம் அங்குளமாய் அமுழத் தொடங்கியது. கலைவண்ணன் வானம் பார்த்தான், கடல் பார்த்தான், மயங்கி கிடக்கும் தோழர்கள் பார்த்தான், மடியில் கிடக்கும் மலரை பார்த்தான், குனிந்தான். அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் மூக்கிலும் உதட்டிலும் முத்தமிட்டான். நிமிர்ந்தான். கண்ணிரண்டும் கவிழ்ந்தான். போய் வருகிறோம் பூமியே, போய் வருகிறோம். இது ஒன்றும் கண்ணீரின் வாக்கு மூலம் அன்று. இது என் கடல் பிரசங்கம். இந்த பூமிக்கு சில கனவுகளோடு வந்தோம்.
எங்கள் கனவுகளை பரீட்சித்து பார்ப்பதற்கு இந்த பூமியில் அவகாசம் இல்லை என்பதால் கொண்டு வந்த கனவுகளை மீண்டும் கொண்டு போகிறோம். எங்கள் படகில் மூழ்காத விழும்பில் முகம் காட்டியிருக்கும் மரணமே, இதோ இந்த நிமிடத்திலும் நான் நிறைவாகவே இருக்கிறேன். எது பிறப்பு எது இறப்பு இரண்டிலும் நான் தெளிவாகவே இருக்கிறேன். பிறப்பு என்பது ஐம்பூதங்கள் கொடுத்த கடன், இறப்பு என்பது ஐம்பூதங்களின் வசூல். நிலம், நீர், தீ, வழி, வெளி என்னும் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பை ஐம்பூதங்களும் மீண்டும் பிரித்தெடுத்துக் கொள்கின்றன. எங்கள் பாதம் தாங்கிய மண்ணே நன்றி, எங்கள் இரத்தமான தண்ணீரே நன்றி, எங்களுக்கு ஒளி கொடுத்த தீயே நன்றி, எங்கள் உயிரை இயக்கிய காற்றே நன்றி, எங்களுக்கு நிலவும் கதிரும் மழையும் கொடுத்த ஆகாயமே நன்றி. சரிந்து கிடக்கும் தமிழே, உன்னை என் தோள்களில் ஏற்றிக்கொள்கிறேன். என் தலை மூழ்காமல் உன் தலை மூழ்க விடமாட்டேன். அவன் கண்களை மூடிக்கொண்டான். புற உலகம் இருண்டிருந்தது. ஆனால் அவன் அக உலகில் ஆயிரம் ஜோதிகளின் சுடர் தெரிந்தது. என்ன இது? என்ன நேர்கிறது எனக்கு? என்ன நேர்கிறது எங்கள் படகுக்கு? மூழ்கிவிட்டேனா இல்லையா? மூச்சுவிட முடிகிறதே. என்ன அதிசயம்! எங்கள் படகு எழுகிறதே. ஏதேனும் திமிங்கலத்தின் முதுகு வந்து படகை முட்டுகிறதா? அவன் கண் திறந்தான். அமிழ்ந்த படகு மெல்ல மெல்ல மேலெழுந்தது. தண்ணீர் மட்டம் தாண்டி அந்தரத்தில் மிதந்தது. நான் இருக்கிறேனா? இறந்து விட்டேனா? இறந்த பிறகு கனவு வருமா? இல்லை, நிஜம், எல்லாம் நிஜம். பக்கத்தில் நிற்கும் உதவி கப்பலின் ராட்சச கிரேனின் கரங்கள் மூழ்கிய படகை தண்ணீர் சொட்ட சொட்ட கடலுக்கு மேலே தூக்கி கப்பலில் வைத்து விட்டது. மரணத்தின் பிடியில் இருந்த படகு வாழ்வின் மடியில் வந்து விழுந்தது. கரை பொழியும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. நனையும் மக்கள் நனைந்து கொண்டே இருந்தார்கள். உறவினர்கள் உயிர் துடிக்க, மீனவர்கள் காத்திருக்க, காவல்துறையும் கடலோர காவல் படையும் வெற்றி புன்னகை பூத்திருக்க, தண்ணீர் தேசத்து கைதிகள் தரையிறங்கினார்கள். வெறிகொண்ட கூட்டம் அவர்களை நோக்கி ஓடி வந்தது. மயக்கம் தெளிந்து இறங்கி வந்த மீனவர் நால்வரும் ஓடி வந்த கூட்டத்தை நோக்கி ஓடி வரவில்லை. தடதடவன தரையில் விழுந்தார்கள். மண்ணில் உருண்டார்கள், புரண்டார்கள், அழுதார்கள், அரற்றினார்கள். என் தாயே, என் மண்ணே, என் மாதாவே என்று வெறிகொண்டு பூமியை முத்தமிட்டார்கள். பாண்டி ஒருபிடி மண்ணை அள்ளி வாயில் போட்டு கரகரவன மென்று தின்றான். கீழே விழுந்து புரண்டவர்களை ஓடி வந்து உறவினர்கள் தூக்கினார்கள். மருத்துவமனை வாசலில் கலைவண்ணனை சூழ்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் மீட்கப்பட்டதற்காக யாருக்கு நன்றி சொல்வீர்கள்? அரசாங்கத்துக்கா, ஆண்டவனுக்கா? நம்பிக்கைக்கு. அந்த ஒற்றை சொல் மந்திரத்தை உச்சரித்து விட்டு கலைவண்ணன் தன் காதலியின் நெற்றி தொட்டான். வெப்பம் தணிந்திருந்தது. இனி தமிழுக்கு மரணமில்லை,